ஒன்று தெசலோனிக்கேர் 4:16-17 ஒன்று தெசலோனிக்கேர் 4:16-17 ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வருகை பற்றி, வருகை அவருடைய இயேசுவுடைய ரகசிய வருகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரகசியங்களை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இயேசுவுடைய ரகசிய வருகை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேலான நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை வேற யாருக்கும் கிடையாது. என்ன நம்பிக்கை? ஒரு நாள் மரித்தாலும் உயிரோடு எழுந்திப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்போம். அப்படி எழுந்திருக்கும் பொழுது நம்ம எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை. அதை பார்க்குறோம். ஃபிலிப்பியர் 3:20 பார்க்குறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குங்க? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து யார் வரப்போறா? இப்போ நம்ம பார்த்தோம், இந்த ஒன்று தசலோ நிக்க 4:16-17 பார்த்தோம், கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடு இறங்கி வரார். அல்லேலூயா. இது தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசனம். கர்த்தருடனே கூட இருப்போம். அப்படி கர்த்தருடனே கூட இருக்கும்பொழுது எப்படி இருப்போமா? எப்படி சந்தோஷமா இருப்போமா? வெளிப்படுத்தல் 21:3-4 வெளிப்படுத்தல் 21:3-4 நாம் பார்க்குறோம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடனே கூட இருந்து அவர் அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் யாவும் ஒளிந்து போயின. இல்லையா? முந்தினவைகள் யாவும் ஒளிந்து போயின. இப்படித்தான் நம்ம இருக்க போகிறோம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும் பொழுது அங்கு அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. இல்லையா? இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி, அழுது அழுது ஜெபம் பண்ணி வடித்த கண்ணீருக்கு அங்கே இயேசு பரலோகத்தில் என்ன பண்ணுவாராம்? நம்ம கண்ணீரை துடைப்பாராம். அங்கே கண்ணீர் கிடையாது. இங்கே வடித்த கண்ணீருக்கு அங்கே கட்டி அணைத்து கொண்டு, பிள்ளை நீ அங்கே அவ்வளோ கண்ணீர் வடித்தேய, அந்த கண்ணீருக்கு நான் உனக்கு பலன் தரேன்னு சொல்லி கட்டி அணைத்து அன்பு காமிப்பாராம். இதை குறித்து உன்னத பாட்டு 2:6 பார்க்குறோம். இயேசு எப்படி பரலோகத்தில் நம்ம கட்டி அணைத்துக் கொள்வாருங்கிறதுக்கு அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. உன்னத பாட்டு 2:6, அவரது இடது கை என் பின்னந்தலையிலும் அவரது வலது கை என்னை அணைத்து கொள்கிறது. இடது கையால் நம்ம பின்னந்தலையில் கை வச்சுட்டு வலது கையால் நம்மளை அணைத்து கொள்வாராம். இப்படி நம்மை அன்பு செய்கிறதுக்கு ஒரு பரலோக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஃபிலிப்பியர் 3:20 பார்க்குறோம். இந்த மேலான நம்பிக்கை வேறு யாருக்கும் கிடையாது. ஃபிலிப்பியர் 3:20 நம்ம பார்க்குறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவன் இயேசுவின் பின் சென்றால், ஒருவள் இயேசுவின் பின் சென்றால், அவங்களுக்கு கிடைக்கிற மேலான நம்பிக்கை இதுதான். இந்த நம்பிக்கை இயேசுவின் கையை பற்றி கொள்ளாத யாருக்கும் கிடையாது. நான் கிறிஸ்தவன் எனக்கு கிடைக்குமானா? கேரண்டி கிடையாது. இயேசு கிறிஸ்துவத்தை உருவாக்க வரவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவத்தை உருவாக்க வரவில்லை. அவர் மதத்தை உருவாக்கவே வரவில்லை. மதம் என்பது மனிதனை பிரித்து கொண்டிருக்கிறது. மத ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மத ஆவி, ரிலிஜியாசிட்டி ஸ்பிரிட், மத ஆவி இயேசுவை பின்பற்ற ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்தவன், நீ இந்து, நீ முஸ்லீம், இந்த ஜோலி இருக்கக்கூடாது. நான் இயேசுவின் கையை பிடிச்சிட்டு போகிற பிள்ளை. இப்படித்தான் அவர் இயேசு எப்படி என்னத்தை எதை உருவாக்கினார் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 10:19 நம்ம பார்க்குறோம். இயேசு எதை உருவாக்குனாராம்? எபிரேயர் 10:19 நம்ம பார்க்குறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். என்ன பண்ணியிருக்கிறாரா? இயேசு தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து, ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை பூரம் உங்களுக்கும் எனக்கும் சிந்தி, சிலுவையில் சிந்தி, அவருடைய மாம்சம் என்ற திரையின் வழியாக என்ன உண்டாக்குனாரா?
புதிதும் ஜீவனமான மார்க்கம். இந்த மார்க்கம் என்னன்னா, மார்க்கம்னா வழி, வழி வழி. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது புதிதும் ஜீவனமான ஒரு வழியை உண்டாக்குறதுக்கு. அந்த வழி என்னது? ஜீவனமான வழின்னு அவரே சொல்லிட்டாரு. இந்த ஜீவனமான வழியா என்ன பண்ணுதுன்னா, நம்மளை கடைசியில் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அலேலூயா. நித்திய நித்தியமாக பரலோகத்துக்கு நம்மளுக்கு, நமக்கு நம்ம பரலோகத்தின் அந்த சிட்டிசன், குடிமகன், பரலோகத்தின் குடிமகனாக, குடிமகளாக நம்ம ஆக்குறதுக்கு, நம்மளை ஆக்குறதுக்கு ஒரு வழியை உண்டாக்குறதுக்கு தான் தன்னுடைய மாம்சத்தை ஒப்பு கொடுக்கறதுக்கு இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவத்தை உருவாக்க வரவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவத்தை உருவாக்க வரவில்லை. கிறிஸ்துவம் எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துவம் எங்கிருந்து வந்ததுன்னா, 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே எபிரேயரில் 13 இல்லை, அங்கே எபிரேயர் நிருபத்திலே நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவம் எங்கிருந்து வந்தது. முதல் முறையாக அந்தியாகுல எழுந்த கிறிஸ்துவ 11 எபிரேயர் எடுத்துக்கொள்வோம். 11 தான் இருக்குது. எபிரேயர் 11:29, எபிரேயர் 11:29. அப்போஸ்தலர், மன்னித்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 11:29, மன்னித்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 11:29 நம்ம பார்க்குறோம். எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 11. இந்த கிறிஸ்துவம் எங்கிருந்து வந்தது? அப்போஸ்தலர் 11:29. அப்பொழுது 26, அப்போஸ்தலர் 11:26, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. இப்போ இந்த கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 11:26 வந்திருக்கு. இதை மனிதர்கள் பிடிக்காத ஆளுங்க பெயர் போட்டாங்க, கிறிஸ்தவர்கள் பெயர் போட்டாங்க. அதை நம்ம கட்டி பிடிச்சிக்கிட்டோம். அல்லேலூயா. கட்டி பிடிச்சிக்கிட்டோம், சர்டிஃபிகேட் கிறிஸ்டியன் போட்டுக்கிட்டோம். ஆனால் இயேசு நம்மளை சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியன் போடுறதுக்கு, பேப்டிசம் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவர் வரலை. அதுக்காக அவர் வரலை. அவர் புதிதான ஒரு வழியை உண்டாக்குனார். இயேசு வர்றதுக்கு முன்னால் அந்த வழி கிடையாது. இயேசு வர்றதுக்கு முன்னால் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது. அல்லேலூயா. அவர் வர்றதுக்கு முன்னால் நியாயப்பிரமாணம்னு ஒன்று இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரவேலர் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். நமக்கு வழி கிடையாது. நம்மெல்லாம் புறஜாதியார். நமக்கு பேர், நமக்கு கேட்டகரி எப்படின்னா, நம்ம பிள்ளைகளை நம்ம நரபலி கொடுத்த ஆளுங்க. அல்லேலூயா. அப்படியே உயிரோட நரபலி கொடுத்த ஆளுங்க. அதனால் நம்ம ஒதுக்கப்பட்டிருந்தோம். அந்த காலத்தில் நம்ம ஒதுக்கப்பட்டிருந்தோம். இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் பரலோகம் இருந்தது. இயேசு இந்த உலகத்துக்கு பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தார். என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தார். ஒரு வழியை, புது வழியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய மாம்சம் என்ற திரையின் வழியாக ஒரு புது வழியை உண்டாக்கி, நீங்களும் நானும் இலவசமாக பாவம் மன்னிப்பு பெற்று அவர் கையை பிடிச்சி போகும் பொழுது பரலோகத்துக்கு நமக்கு என்ன கிடைக்குது? வாய்ப்பு கிடைக்குது. ஒரு குடியிருப்பு, நமக்கு பரலோகத்தில் குடியிருப்பு கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு என்னது கிடைக்குது? அதுதான் மேலான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வேற யாருக்கும் கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. இங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எந்த ஜாதியின் கிடையாது. எல்லாருக்கும், இயேசுவை பின்பற்ற எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை. பெண்களுக்கு உண்டா? பெண்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மற்ற 22:30 நம்ம பார்த்தோம் பெண்கள் எப்படி இருப்பாங்களாம். அங்கே எப்படி இருப்பாங்களாம்? பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல இருப்பாங்க. பெண்களும் பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல இருப்பாங்கங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பரலோகத்துக்கு போகும்போது 1 கொரிந்தியர் 15:51-52 இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு கொடுக்குறாரு. 1 கொரிந்தியர் 15:51-52 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதில் பாருங்க, மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பாங்களாம். ஒரு நொடி பொழுதில் இது நடக்கும். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எப்படி மறுரூபமாக்கப்படுவோம்? எப்படின்னா, இந்த சரீரம், அடுத்த வசனம் சொல்லுது, அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஒரு நொடி பொழுதில் அழிவுக்கேதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். இது எப்படின்னு சொல்லி 49வது வசனத்தில் பார்க்குறோம். வானவருடைய சாயலை தரித்து கொள்வோம். அல்லேலூயா. வானவருடைய சாயல்னா என்னன்னா, பரலோக தேவதூதனுடைய சாயலை ஒரு நொடி பொழுதில் நம்ம தரித்து கொண்டு இங்கிருந்து மத்திய ஆகாயத்துக்கு பறந்து போயிடுவோம். இதான் அந்த வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. மனுஷன் தேவதூதன் போல மாறிப்போவான்.
ஒரு நொடி பொழுதுல இந்த வல்லமை எப்படி நடக்குன்னு 1 கொரிந்தியர் 6:14 நம்ம பார்க்குறோம். இந்த இந்த வல்லமை எப்படி நடக்குது? 1 கொரிந்தியர் 6:14, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாரே எழுப்புவார். அல்லேலூயா. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அவருடைய வல்லமையினால எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனை எழுப்பினாரோ அதே போல நம்மளையும் ஒரு நொடி பொழுதுல மரித்தோரிலிருந்து எழுப்பி பரலோகத்துக்கு கொண்டு போவாங்கிறாரு. அதே போல உயிரோடு இருந்தனால் நம்மளுடைய இந்த அழிவுக்கு எதுவான சரீரத்தை ஒரு நொடி பொழுதுல அழியாமையின் சரீரமாக பரலோக தேவதூதன் சரீரமாக அங்க கொண்டு போயிடுவோங்கிறாரு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 1 யோவான் 3:2 இன்னும் என்கரேஜிங்காக பார்க்குறோம். 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம யாருக்கு ஒப்பாயிருப்போமா? முதல்ல பார்த்தோம் தேவ தூதர்கள், இப்போ எப்படியா? இயேசுவுக்கு ஒப்பாயிருப்போமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவை போலவே ஒரு நொடி பொழுதிலே மாறிப்போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நேற்று பார்த்தோம் நம்ம வன மண்டலங்கள் எப்படி இருப்போமா, எப்படி இருப்போம்? ஆகாய மண்டலத்தில் அல்ல, நட்சத்திரங்களை போலும் வானமண்டலத்து ஒளிகளை ஒளியை போல இருப்போம்னு பார்த்தோம். இயேசு அங்கே ஒளியாக இருப்பார், அவருடைய மகிமையிலேருந்து ஒளி வரும், நம்மகிட்டருந்து ஒளி வரும்னு பார்த்தோம். இயேசுவை போலவே நம்ம மாறிப்போவோம் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இது ஒரு விசேஷமானது. இது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேரும் போக முடியுமா? இல்லை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வசனத்திலேருந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரோமர் அப்போஸ்தலர் 11:26 இயேசு கிறிஸ்தவத்தை உருவாக்க வரல, மனிதன் பேர் கொடுத்துட்டான், கிறிஸ்தவம்னு பேர் கொடுத்துருக்கான். அல்லேலூயா. மனுஷன்தான் கொடுத்துருக்குறான். இயேசு எதுக்கு வந்தார் நம்ம பார்த்தோம், எதுக்கு பார்த்தோம்? எபிரேயர் 11:19 பார்த்தோம், 10:19 பார்த்தோம். இயேசு எதுக்கு வந்தார்? புதிதும் ஜீவனுமான மார்க்கம். அவர் இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், யோவான் 14:6 சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் இருக்கும்போதே சொல்லிட்டு போயிட்டார், அவர் ஒருத்தர் தான் வழி, அவர் ஒருத்தர் தான் சத்தியம், அவர் ஒருத்தர் தான் நித்திய ஜீவன். பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவர் ஒருத்தர் தான் வழின்னு சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அந்த வழியை உருவாக்குறதுக்கு தான், உங்களுக்கும் எனக்கும் உருவாக்குறதுக்கு தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இப்போ உலகம் இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கு. ஏன் இதை பற்றி நம்ம யோசிக்கிறோம், ஏன் இதை பற்றி சிந்திக்கிறோன்னா, உலகம் இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கு. இயேசு பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளைகளை, தன்னை நேசிக்கிற, தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை மட்டும் பரலோகத்தை தூக்கிட்டு போகிறார், கொண்டு போகிறார். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம், இந்த காலகட்டத்தில் வந்திருக்கோம். இயேசுவை பின்பற்றுகிற அத்தனை பேரும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலம் இது. அல்லேலூயா. கைவிடப்பட்டுட்டு அது ரொம்ப பிரச்சனை, அது அப்போ கைவிடப்பட்டுட்டு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். கைவிடப்படக்கூடாது, கைவிடப்படக்கூடாது. அதுக்காக தான் இந்த கூட்டம். இந்த மாதிரி எச்சரிக்கை கடைசி காலத்தில் இருக்கும்னு இயேசு சொல்லியிருக்கிறார். தான் இந்த எச்சரிக்கை கடைசி காலத்தில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இதை ரெண்டு பழைய ஏற்பாட்டில் மல்கிய 4:5-6 வசனங்களில் சொல்கிறாரு, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்களுடைய பிதாக்களிடத்துக்குமாக திருப்புவான். இது என்ன ப்ராமிஸ்னா, எலியா தீர்க்கதரிசி ஆவியோடு யோவான் ஸ்நானகன் வந்தா இப்போ இயேசுவுடைய 2வது வருகையை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும், அது அவர் வர்றாரு எல்லாரும் எச்சரிக்கை ரெடியாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு, யோவான் ஸ்நானகனின் ஆவியோடு எலியாவின் ஆவியோடு உலகம் முழுக்க ஆட்களை அனுப்புவேன்னு இது அர்த்தம். இது தவிர அவருடைய பகிரங்க வருகைக்கு முன்னால் 2 பேர் பரலோகத்திலேருந்தே இறங்கி வருவாங்க. 2 சாட்சிகள், அதில் எலியாவும் ஒருவர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை தான் இல்லை, இந்த தீர்க்க தரிசனம் தொடர்ந்து 2வது 3வது தடவை நடக்கும். இப்போ 2வது அது நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க எலியாவின் ஆவியோடு அவருடைய பிள்ளைகள் சபைகளில் போய் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இதை குறித்து யோவேல் 2:1 வசனத்தில் பார்க்குறோம். யோவேல் 2:1, சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள்,
தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. இது உலகத்தே தத்தளிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். இந்த இயேசுவுடைய ரெண்டாம் வருகை உலகத்தே தத்தளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லேலூயா அல்லேலூயா. இது நடக்க போகுது, இது நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அவருடைய சபையை, அவருடைய பிள்ளைகளை அவர் எச்சரிக்க விரும்புகிறார். இதை மறுபடியும் பார்க்குறோம், மத்தேயு 25:6. மத்தேயு 25:6 நம்ம பார்க்குறோம், நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் கேட்டது. அப்போ நடு ராத்திரியில் யாரும் எதிர்பார்க்காத நேரம். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். இந்த இவர்கள் எல்லாம் யாருன்னா, 5 புத்தியுள்ள கன்னியர், 5 புத்தி இல்லாத கன்னியர். புத்தி இல்லாத கன்னியர் யாருன்னா, புத்தி இல்லாத கன்னியர் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், புத்தி இல்லாத கன்னியர். அந்நிய பாஷை அபிஷேகம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, புத்தி இல்லாத கன்னியர், அப்படிப்பட்டவங்க. மூணாவது, திருவிருந்தெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாம் நான் சென்ஸ் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நிறைய புத்தி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு பேர் புத்தி இல்லாத கன்னியர். இல்லையா இல்லையா. ஆமாம், ரொம்ப புத்தி இருந்தால் அவங்களுக்கு பேர் புத்தி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவுடைய வருகையை முதல்ல தேவதூதன் யாருக்கு சொன்னான், அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னான். மேய்ப்பர்கள் கரெக்டாக தாவீதின் ஊருக்குன்னொன்னே நேராக பெத்லகேமுக்கு ராத்திரியோட ராத்திரியாக போய் இயேசுவை பார்த்துட்டாங்க, முன்னணையில் இருக்கிற இயேசுவை பார்த்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் புத்திசாலிகளுக்கு சொன்னான், அதே தேவதூதன் சொன்னான். தாவீதின் ஊரில் யார் பிறந்திருக்கா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கார். மற்ற 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறோன்னு. இந்த ஆளுங்க எங்கே போனாங்க, இவன் ஞானிங்க, இவன் ஞானிங்க, ரொம்ப பெத்த படிச்ச மேதாவிங்க. எங்கே போனாங்க, தாவீதின் ஊருக்கு போகிறதுக்கு போய் எங்கே போய் நின்னாங்க, தாவீதின் நகரத்துக்கு போய், எருசலேம் நகர நகரத்தில் போய் நின்ட்டானுங்க. எருசலேம் நகரில் போய் நேராக ராஜாக்கிட்ட போய் நின்ட்டாங்க, ஏரோத ராஜாட்ட போய் நின்ட்டாங்க. வேதம் சொல்லுது அவங்களுக்கு எல்லாருக்கும், அந்த எருசலேம் நகரத்தாருக்கும் ஏரோத ராஜாவுக்கும் என்னாச்சான், வயிறுக்கு அலங்குச்சான், மொத்தம் கலக்கம் வந்தது. இந்த ஆளுங்க, படித்த ஆளுங்க கலக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. இந்த மாதிரி மெத்த படித்த மேதாவிகள்லாம் கொஞ்சம் இருக்கிறாங்க. அவங்க தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதுலாம் நான்சென்ஸ், லேட்டஸ்ட் டெக்னிக். குழந்தையாக இருக்கும்போதே, பிறக்கிறதுக்கு முன்னாலே அம்மா வயிற்றுலேயே நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்துருவோம். இல்லையிலையா, கொடுத்துரு கொடுத்துரு. உங்கள் அம்மா, அந்த குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கும்போதே ஞானஸ்தானம் கொடுத்துரு. இன்னும் இன்னும் விசேஷம், எதுக்கு வெளியில் வந்து பிறகு ஞானஸ்தானம் கொடுக்குற. இல்லையிலையா அல்லையிலையா. பயங்கர புத்திசாலி. அவர் சொன்னால் ஒரே ஞானஸ்தானம் உண்டுன்ட்டாரான். இவனே ஒன்று சொல்லிக்கிட்டு அவனை பண்ணிக்கிட்டான். எரோபியாமின் பாமம், எரோபியாம் பண்ணான். 1 Kings 11:33, இதில் 12, 1 Kings 12:33 எரோபியாம்ங்கிற ராஜா, இவன் வேலைக்காரனாக இருந்தவன், சாலமோனுக்கு வேலைக்காரனாக இருந்தவன். இந்த இவன் என்ன பண்ணான், 8வது மாதம் 15ஆம் தேதின்னு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு பண்டிகையில் ஒரு பண்டிகை நாளை கொடுத்து அன்னைக்கு பலியையும் பண்ணிட்டான். இவன் பண்ணிட்டான், இதுக்கு பேர் எரோபியாமின் பாவம். இப்போ இதே மாதிரி சில புத்திசாலிங்க, ரொம்ப மெத்தப்பிடிச்ச மேதாவிங்க, ஞானஸ்தானத்தை குழந்தை பிறந்த உடனே 2வது நாள் 3வது நாள் ஏன்னு போகுது, 2 வயசானாலும் சரி, அதுக்கு நம்ம ஞானஸ்தானம், உனக்கு பிதா குமாரன் பரிசாவிங்க நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்களாம். அட, மெத்தப்பிடிச்ச மேதாவியை நீனும் சரி, அந்த பிள்ளையும் சரி, நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீ இயேசுவோட வேலையை, பிதாவாகிய தேவனுடைய வேலையை நீ பண்ணிவிட்டு நீ பரலோகம் போகலான்னு நினச்சா, உனக்கு பரலோகத்தில் நேற்று 343 செல் நம்பர்னா, இவங்களுக்கு 342 செல்லு நரகத்தில். இல்லையா. ஆமாம், அவர் கிளீனாக சொல்லியிருக்கிறாரு. மார்க்கு 16:16 மணவாளன் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்தானம்ங்கிறது ஒன்றே ஒன்று தான், தண்ணியில் மூங்கி வெளியில் வரணும். இல்லையா. நிறைய வசனங்கள் இருக்குது ஞானஸ்தானத்துக்கு, நிறைய வசனங்கள் இருக்குது. கொடுக்கணுமா, நீ பைபிளை ஒழுங்கு எடுத்து, பைபிளை ஒழுங்க எடுத்து தியானம் பண்ணு. அல்லேலூயா. மெத்த படித்த மேதாவிய பைபிளை ஒழுங்க எடுத்து தியானம் பண்ணு, நரகத்துக்கு இப்போ டிக்கெட் வச்சுருக்கேன். நீ குழந்தை ஞானஸ்தானம் சொல்லிக்கிட்டு, தெளிப்பு ஞானஸ்தானம் வச்சுக்கிட்டு நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்கியா, உன் பாக்கெட்டில் நரகத்துக்கு அழகாக பிளாக்ல ஒரு டிக்கெட் இருக்குது. நீ நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவன், நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவள். நீ புத்தி இல்லாத கன்னியில் ஒன்று, அந்த 5 புத்தி இல்லாத கன்னியில் நீ ஒன்று. அல்லேலூயா அல்லேலூயா. கொலோசியர் 2:12 படிச்சுக்கோ, ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. 1 Peter 3:21 ஞானஸ்தானங்கிறது உடன்படிக்கை, அது அவரோடு பண்ணுற உடன்படிக்கை. இதில் விளையாட்டே பண்ணக்கூடாது. இயேசு யோர்தானில் நதியில் போய் தான் தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்தார். அல்லேலூயா.
மத்தேயு 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம், யோர்தானில் தான் போய் முங்கி வந்தார். அந்த கடைசி வசனத்தில் அவர் தண்ணியில் விட்டு வெளியில் வந்தோன்னு என்னாச்சு, ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கினார், இவர் என் நேசகுமாரன் சொன்னார். நீ தண்ணியில் முங்கி வெளியில் வந்தால் தான் இயேசு சொல்லுவார், இவர் என் நேசகுமாரன், இவா என் நேசகுமாரத்தின்னு சொல்லுவார். நீ தண்ணியில் முங்காமல் ஏதாவது டூப் பண்ணனா அவர் அந்த பக்கமே இல்லை. எங்கே தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கலையோ அந்த சபைகளில் அழகாக பிசாசு இருக்கும். அல்லேலூயா. தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் இல்லைன்னு சொல்கிற சபைகளில் கரு கரு கருன்னு அழகாக நிறைய பிசாசுகள், ஒன்று ரெண்டு இல்லை நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் வீடுகள்லையும் பிசாசு இருக்கும். இல்லையிலையா, அது இருக்கும், அது இருக்கும், இருந்து தான் ஆகணும். அங்கே பரிசுத்தாவியானவர் வரவே மாட்டார். ஐயா, தண்ணியில் முங்கிற ஞானஸ்தானமும் நாங்கள் கொடுக்குறோம், இது தவிர எக்ஸ்ட்ராவாக நாங்கள் குழந்தை ஞானஸ்தானம் தெளிப்பு ஞானஸ்தானம் வந்திருக்கோம். ரைட். நீ பரலோக தேவனுக்கு நீனே ஒரு அறிவுரை கொடுத்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கன்னா உன் சபைக்குள்ளே பிசாசு சபைக்குள்ளே இயேசு வராருன்னு வரணும்னு ஏன் எதிர்பார்க்குற, வரவே மாட்டார், போடான்றுவார். இதுக்கு பேர் எரோபியாமின் பாவம். நீ தெளிப்பு ஞானத்தனை வச்சுருக்கேன், உன் சபைக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வரவே மாட்டார். எழுதி வச்சுக்கோ, உன் சபையில் பரிசுத்தாவியானவர் வரமாட்டார். தெளிப்பு ஞானஸ்தானம் குழந்தை ஞானஸ்தானம் வச்சுருக்கிற தண்ணியில் முங்கிற ஞானத்தானம் கொடுக்குற அப்படின்னா உன் சபைக்குள்ளேயும் இயேசு வரமாட்டார். இயேசு ஏமாந்தவர் அல்ல, அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். அவர்கிட்ட நீ விளையாடாத, அவர்கிட்ட நீ விளையாடாத, நீ வேற யார்கிட்டையும் விளையாண்டுக்கோ அவர்கிட்ட விளையாடாத. அவர் பேசாமல் இருக்கார், ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் வேண்டுமென்றே அந்த தடைக்கல்ல வச்சிருக்கிறார். ஞான தண்ணியில் முங்கி ஞானஸ்தானங்கிறது ஒரு தடைக்கல். இதுக்காக யோவான் ஸ்நானகன் ஒருத்தனை ஸ்பெஷலாக பிறக்க வச்சு அவனை இயேசுவுக்கு முன்னால் நடக்க வச்சு வனாந்தரத்தில் கொண்டு நிறுத்தி அவன் வந்து ஊர் ஊரில் அத்தனை பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தான், ஞானஸ்தானம் கொடுத்தான். இல்லையா, அவன் எப்படி இருந்தான், அந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தான், யோ மத்தேயு 3வது அதிகாரத்துக்கு வாங்க. அவன் அசல் மென்டல் மாதிரி இருந்தான், அசல் மென்டல் மாதிரி இருந்தான். ஆனால் கூட்டம் கூட்டமாக அவனுக்கு போய் சேர்ந்துச்சு. எடுத்து எடுங்க மத்தேயு 3வது அதிகாரத்தில் அவனை பற்றி பார்ப்போம், அவனுக்கு பற்றி பார்ப்போம். 4வது வசனம், 3:4. இந்த யோவான் ஒட்டக மயிர், இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. இப்போ என்னாச்சு, இப்படிப்பட்ட ஆள் இவன் எங்கே இருந்தான், வனாந்தரத்தில் இருந்தான் அப்படின்னு நம்ம 3வது வசனத்தில் பார்க்குறோம். இவன் அங்கேருந்து ஞானஸ்தானம் கொடுக்குறான். ஞானஸ்தானங்கிறது கிடையவே கிடையாது அப்போ, இப்போ தான் ஆரம்பிக்கிறான். யோர்தான் நதியில் அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறான், கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறான். இப்போ அங்கே பாருங்கள், 5வது வசனம், அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும், ரவுண்ட் பண்ணிக்கோங்க, அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும், அண்டர்லைன் பண்ணுங்க, யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோர்தான் நதியில் ஸ்நானம்ங்கிறது தண்ணியில் முங்கி எந்திருக்கிறதான், யாராவது ஸ்நானம்ங்கிறதுக்கு குளிக்கிறது நாங்கள்லாம் அப்படி ஓஹோ இந்த மாதிரி ஆளுங்க குளிச்சு பழக்கமே கிடையாது. இந்த தெளிப்பு ஞானத்தானம் குழந்தை ஞானத்தானம் கொடுக்குறவங்க அவங்க அந்த குடும்பத்தில் யாரும் குளிக்க மாட்டாங்களோ போல தருது, தண்ணி இல்லாத காட்டிலிருந்து வந்த வேக போல தருது. ஸ்நானம்னாலே நமக்குலாம் என்ன தெரிஞ்சது, நல்லா தண்ணியில் முங்குறது இல்லைன்னா நல்லா ஷவரில் முழுக்க முங்கிரி முழுக்க ஈரம் பண்ணுறது. இவங்க ஸ்நானம்ங்கிறது ஒருவேளை ரெண்டு ஸ்பூன் எடுத்து எல்லாருக்கும் நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெண்டு போட்டு அப்படி போயிட்டே இருக்கிற கோஷ்டி போல தருது. ஐயோ இந்த ஆளுகள் பக்கத்தில் போகாதீங்க, நாறுவாங்க. அல்லேலூயா. இந்த ஆள் யோவான் ஸ்நானகன், அவன் பார்க்க அசல் மென்டல் மாதிரி ட்ரெஸ் எல்லாம், ஆனால் அவங்ககிட்ட மொத்தம் ஊர் ஊரா ஆட்கள், யூதையா எருசலேம் எல்லாரும் யோர்தான் சுற்றுப்புறத்தார் யாவரும் போய் நின்று ஞானத்தான் எடுத்தாங்களாம். இது எப்படிங்க, இது எப்படிங்க, அவன் அந்த காலத்தில் போய் இந்த சேட்டலைட் டிவியில் விளம்பரம் கொடுத்தானா, இல்லை இந்த மாதிரி வெனைல் ஹோர்டிங்கில் போட்டு அழகழகாக அந்த மாதிரி படம் போட்டு போட்டிருக்காங்களே, இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் வச்சு ஞானஸ்தானம் கொடுக்குறேன் வாங்க இலவசமாக தரேன் யோர்தான் நதியில் இதாவது பண்ணானா, இல்லை ரேடியோ தான் இருந்ததா, தேவ ஆவியானவர் ஏவி ஊர் ஊராக போய் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஏன்னா அவனை உலகத்துக்கு அனுப்புனது ரெண்டு காரியத்துக்காக, ஒன்று இயேசு தான் மெய்யான ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இயேசுக்குனால் நடந்து போய் அவரை அறிமுகப்படுத்தணும். இரண்டாவது, இந்த உடன்படிக்கை ஞானஸ்தானத்துக்கு சாயலாக ஒரு பாவ மன்னிப்பு ஞானஸ்தானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அறிமுகப்படுத்தணும்னு வந்தான். இந்த பாவ மன்னிப்பின் ஞானஸ்தானம் பின்னர் உடன்படிக்கை ஞானஸ்தானமாக மாறுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இயேசு அவன்கிட்ட போய் ஞானஸ்தானம் எனக்கு கூட இயேசுவே போய் நின்னார்,
இயேசு போய் போய் நின்னார். அப்போ சொல்கிறான், நோ, எனக்கு நான் அவன் சொல்கிறான் 14 வசனத்தில், யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம் மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இன்றைக்கும் நீங்களும் நானும் தண்ணியில் முங்கி ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகம் நமக்கு டிக்கெட்டை கொடுக்குது, பரலோகம் நம்மளை அங்கீகரிக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணியில் முழுசாக முங்கி எடுக்கணும். ஏன்னா கொலோசே 2:12 தெளிவாக சொல்லுது, தண்ணியில் முங்கும் பொழுது அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு சமானம். தண்ணியை விட்டு வெளியில் வரும்போது எப்படியா? இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அது அடையாளம். அதே போல் நாமும் பாவத்துக்கு மறித்து இயேசுவோட உயிர்த்தெழுந்ததுக்கு அது அடையாளம். மணவாட்டி சபையில் இயேசுவோட மணவாட்டியாக போய் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இது தான், உடன்படிக்கை ஞானத்தானம். 1 பேதுரு 3:21 இது உடன்படிக்கைன்னு சொல்லியாச்சு. இதில் போய் கையை வச்ச வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது, நீ ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும்தான், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும்தான் உனக்கு ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கும். நீ தண்ணியில் முங்கிறதுக்கு பதில் குழந்தை ஞானஸ்தானம் வேறு டூப்ளிகேட் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா உனக்கு ஒரு வரம் இருக்காது. அல்லேலூயா. உனக்கு அந்நிய பாஷை இருக்காது, உனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்காது, குணமாக்குற வரம் இருக்காது. உன்னை கண்டு நிச்சயமாக பிசாசு ஓடாது, நீ தான் பிசாசு கண்டு ஓடிக்கிட்டு இருப்ப. அல்லேலூயா. நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவன் நீ நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவன். இது தூங்குற கண்ணீரில் நம்பர் ஒன் ஞானஸ்நானத்தில் தலைகீழ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் இதை கேட்ட பிறகும், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரில் என்ன பெரிய படித்தவரோ, நாங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறோம், எங்களால் எங்களுக்கு தெரியாதா? ரைட், உனக்கிட்ட ஒரே ஒரு செக் பண்ணிக்கோ, உன்கிட்ட என்ன இருக்காது? Mark 16:17 ஒன்று இருக்காது. Mark 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த அடையாளம் எதுவும் உனக்கும் இருக்காது, உன் சபையில் ஒருத்தருக்கும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சபை போதகர்கள் குருடர்கள் மாதிரி. இயேசு சொல்கிறார் லூக்கா 6:39 ஓமையா சொல்கிறாரு, குருடன் குருடனை வழி நடத்துவது எப்படி? இந்த சபை போதகர்கள் பார்த்தீங்கன்னா குருடங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கும் இந்த வரங்கள், இந்த அடையாளங்கள், விசுவாசிக்குரிய அடையாளங்கள் எதுவுமே இருக்காது. பேய் ஓடாது, வியாதியஸ்தர் சொஸ்தமாக மாட்டாங்க. இந்த செய்வனையெல்லாம் எடுக்கிறது ரூல்ட் அவுட்டு. இந்த ஆளுகளுக்குள்ளே, இந்த போதகர்களுக்குள்ளே 1008 பிசாசு இருக்கும். இந்த போதகர்களுக்குள்ளே 1008 பிசாசு இருக்கும். ஆமாம், 1008 பிசாசு இருக்கும். இருக்குதில் குப்பை கழிசடப்புறம் இவங்க வாயில் இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோ குப்பையும் இருக்கும் உங்கள் வாயில். ஆமாம், வாயில் இருக்கும், வீட்டில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். இவங்க போதகர்களே இல்லை, ஏமாற்றுக்காரர்கள் இவங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சபைகள் யாருன்னா, இவங்க தான் புத்தி இல்லாத கன்னியர். அல்லேலூயா. நம்பர் 1 கேட்டகரி. 2வது, அந்நிய பாஷை அபிஷேகமே இல்லை. பரிசுத்தாவி கிடையாது, அந்நிய பாஷை அபிஷேகம் கிடையாது. அந்நிய பாஷையை கண்டு யாராவது ஒருத்தர் கிண்டல் அடிக்கிறான்னா எழுதி வச்சுக்கோங்க, அவன் அவள் நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட கோஷ்டி. புத்தி இல்லாத கன்னிகை நம்பர் 2, அந்நிய பாஷை. அங்கே நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் 2:10, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் முதல்ல ஆவியானவர் இறங்குறாரு, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேற்றவாளர் இறங்குறாரு, கட்டணம் அதிரும்படியாக இறங்குறாரு. கட்டரம் அதிரம்படி இறங்கினவுடனே அங்கேருந்து அத்தனை பேர், 120 பேர் என்னாச்சான், யூதர்கள் என்ன பண்ணாங்களாம், பற்பல பாஷைகளை பேசினாங்கன்னு நம்ம பார்க்குறோம். எழுதியிருக்கு, தமிழ்காரனுக்கு தமிழ் எழுதியிருக்கு, இங்கிலீஷ்காரனில் இங்கிலீஷ் எழுதியிருக்கு, ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தியில் இருக்குது. எனக்கு ஒன்று கூட படிக்க தெரியாதையா, பரவாயில்ல உனக்கு ஆடியோவில் இருக்குது. அல்லேலூயா. ஆடியோவில் இருக்குது, கேட்டுக்கலாம். உனக்கு பிடிச்ச லாங்குவேஜில் அவ்வளோ இருக்குது, தெரியாதுன்னு மட்டும் நீ சொல்ல முடியாது. அடுத்தது 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 44வது வசனத்தில், பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே அந்த புறஜாதியார் எல்லார் மேலேயும் என்னாச்சு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் பற்பல பாஷைகளை பேச துவங்கிட்டாங்க. அல்லேலூயா. புறஜாதியாருடைய சபை அங்கே உருவாச்சு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கினார்னா அதுக்கு மொத்த அடையாளம், ஒரு அடையாளம் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அந்நிய பாஷையில் பேசணும். இது அந்நிய பாஷையில் பேசுகிறத பார்த்து நீ கிண்டல் பண்ணுறேன்னா, அவர் சொல்கிறாரு பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினா என்ன கிடைக்கும், மன்னிக்கவே பட முடியாதுன்னு இருக்கிறார். நீயும் புத்தி இல்லாத கன்னி அப்படின்னா. 3வது கேட்டகரி, திருவிருந்து.
திருவிருந்து கிடையாது அப்படின்னா அவர் லூக்கா 22 அழகா சொல்றாரு, எப்பா என்னை நினைவு கூறும்படி இதை பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு போறாரு. அவர் இதுக்கு சிலுவைக்கு போறதுக்கு முன்னால எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு பண்றாரு. பண்ணிட்டு இதை எனக்கு என்னுடைய 19:22 பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. அது அடுத்த வசனம் படிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். முதல்ல ஒரு உடன்படிக்கையை நம்ம பண்ணினோம், முதல் நம்ம பண்ணலை, யூதர்கள் பண்ணினாங்க. முதல்ல ஒரு உடன்படிக்கையை பண்ணாங்க. என்ன உடன்படிக்கை? விருத்த சேதனத்தினால ஒரு உடன்படிக்கையை பண்ணாங்க. அல்லேலூயா. விருத்த சேதனத்தினால ஒரு உடன்படிக்கையை ஆதியாகமம் 17 பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு பிறகுற எல்லா பிள்ளைகளுக்கும் நீ என்ன பண்ணு, 10:11 எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்படணும். இந்த விருத்த சேதனம் பண்ணப்படுறது என்னன்னு அங்கே ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கிறாரு. இதுதான் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை அவர் தள்ளி போட்டுட்டு புதிய ஏற்பாட்டில், ஏன்னா நம்மளெல்லாம் புறஜாதியார், நம்மளை அவர் சேர்த்து கொண்டு வரனால அவர் மாற்றி விட்டார், ரூலை மாற்றி விட்டுட்டார். இந்த புதிய உடன்படிக்கை என்ன? அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரோடும் உடன்படிக்கை பண்ணி ஒப்புரவாராரு. அல்லேலூயா. அதை நினைவு கூறும்படி நம்ம என்ன பண்ணணும் அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் அதை நம்ம நினைவு கூறும்படி அதை நம்ம சாப்பிடணும். இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. திருவிருந்து இல்லை, போஜன பானம் அல்லது திருவிருந்து இது இல்லைன்னு சொன்னால் இந்த ஆளும் இந்த பெண்ணும் யாரு, இவங்களும் இந்த சபையும் என்ன 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 கண்ணியருக்கு, தூங்குற கண்ணியருக்கு இவங்க உதாரணம். அல்லேலூயா. சிலர் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே இல்லையா அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை, நாங்கள் எல்லாருக்கும் திருவிருந்து கொடுக்குறோம். எல்லாருக்கும் திருவிருந்து கொடுக்குறியாப்பா, உனக்கு பிரச்சனைப்பா. இப்படி எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு இது கொடுத்தனா இது சும்மா இது வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மிட்டாய் அல்ல. திருவிருந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மிட்டாய் அல்ல. இயேசு தன் இன்னுயிரை கொடுத்து இந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறாரு. அவர் உயிரை கொடுக்க போகிறதுக்கு முந்தின ராத்திரி இதை வந்து இதை சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு மறுநாள் அவரை கொலை செய்தாங்க, அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. இப்போ அது வந்து லைட்டாக எடுத்து அவர் என்ன சொல்கிறாரு படிப்போம். 1 Corinthians 11:27 இப்படி இருக்க, இப்போ இது 26 படிக்கலையா, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை பொசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் எப்போ வருவாருங்கிறத நம்ம பார்த்தோம், 1 Thessalonians 4:16-17 பார்த்தோம். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை பொசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். அல்லேலூயா. இப்போ 29 பாருங்க, எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். எழுதியாச்சு. இப்போ நாங்கள் எல்லாருக்கும் வர்றாங்க ரோட்டில் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் கம்யூனியன் போஜன பானம் கொடுக்குறோன்னு கொடுத்து கொஞ்சம் ரசம் திராட்சை ரசம் அப்பத்தை கொடுத்தா அது என்ன ஆகுது? அபாத்திரமாக கர்த்தருடைய ரத்தத்தையும் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து அபாத்திரமாக சாப்பிட்றனால என்ன வருமா? வியாதி வரும், பலவீனம் வரும், மரணம் வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு பரலோகம் சான்ஸே இல்லை. கிறிஸ்துவத்தில் நம்ம இந்த இயேசு கொடுத்துருக்குற இந்த புதிதான புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் ஏதையாவது ஒரு உடன்படிக்கையை நம்ம அசால்ட்டாக எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது ஆக்கினை தீர்ப்பு, மரணம். அது அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். அல்லேலூயா. இதை குறித்து நம்ம விரிவாக நேற்று பார்த்தோம். அப்போ புத்தி இல்லாத கண்ணியர் தான் 3 ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 3 உடன்படிக்கையில் ஏதாவது ஒரு உடன்படிக்கையில் நான் முடியாது அப்படின்னு சொன்னால் நீ புத்தி இல்லாத கண்ணின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இந்த புத்தி இல்லாத கன்னியர் 5 தூங்குறாங்க, புத்தி உள்ள கன்னியர் இந்த எல்லா உடன்படிக்கையும் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, வரங்கள் இருக்குது, இவங்களும்
அவர் சொல்கிறாரு, அஞ்சு பேர் அவங்களுக்கு ஒரு உதாரணமாக கொடுக்குறாரு, மொத்தம் 10க்கு 10 இயேசு வரும்போது தூங்கிட்டு இருப்பாங்களாம். அல்லேலூயா. மத்தேயு 25:5 இதை நம்ம பார்க்குறோம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள அவர் தட்டி எழுப்புறதுக்கு தான் அவர் அனுப்புகிறாரு. எலியாவின் ஆவியை, யோவான் ஸ்நானகனின் ஆவியை உலகம் முழுக்க அனுப்பி தட்டி எழுப்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம் சகோதரனே, சகோதரியே. உங்கள் சகோதரருக்கு ஆண்டவர் இந்த ஆவியை கொடுத்து கடந்த 3.5 வருடங்களாக கிறிஸ்துவ சபைகளில் போய், அவருடைய சபைகளில் போய் எல்லா இடத்துலையும் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு, எச்சரிக்கை கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த காலத்தில் நம்ம எச்சரிக்கை அடையலைன்னா எதிர்பார்க்காத ஒரு நிமிஷத்தில் அவருடைய வருகை வரப்போகுது. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:2 என்ன சொல்லியிருக்கிறாரு, திருடனை போல தான் வருவேங்கிறார். திருடனை போல, ஆனால் எச்சரிக்கை கொடுக்குறாரு. எச்சரிக்கை கொடுக்குறாரு. எப்படி எச்சரிக்கை கொடுக்குறாரு? ஒன்று வந்து அவர் சொல்கிறார் மத்தேயு 24:36 என்ன சொல்கிறாரு, அவர் வரும் நாளையும் நாளிகையும் பிதா ஒருவரே தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஒருத்தருக்கும் தெரியாது அது. ஆனால் அதற்கான அடையாளங்களை கொடுக்குறாரு. இதை குறித்து பார்க்க போகிறோம். என்ன அடையாளங்கள் பார்க்குறோம், அது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம், இதற்கான ரகசியங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். இல்லையா. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்திருக்கோம். யாரெல்லாம் இந்த உடன்படிக்கை எடுக்கலையோ, யாரெல்லாம் என்ன உடன்படிக்கை தண்ணியில் முங்கி ஞானத்தான் எடுக்கலையோ, முடிஞ்சா இன்றைக்கி ராத்திரியே எங்கேயாவது தொட்டியை பார்த்து யாராவது ஒருத்தங்களை இவங்களை கூட்டிகிட்டு போங்க, ஞானஸ்தானம் கொடுங்கான்னு சொல்லி நல்லா முங்கி எந்திரிச்சிருங்க. இல்லையா. ஞானஸ்தானத்தை மட்டும் வரல, இதில் இந்த வேதத்தில் டிலே பண்ணதான் எங்கேயுமே கிடையாது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை தலைவன் அடித்தான், காயம் ரத்த காயம் வரைக்கும் அடித்து என்ன பண்ணினா போட்டு கட்டி தொங்க விட்டுட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார், ராத்திரி சிறைச்சாலை அசைச்சார், கதவுகள்லாம் உடஞ்சிருச்சு, கதவு திறந்துருச்சு, சங்கிலிலாம் உடஞ்சிருச்சு, இவங்க ஓடலை. அவன் சிறைச்சாலை தலைவன் தன்னை குத்தி கொல்ல போனான். பவுல் சொன்னான், உனக்கு நீ ஒரு மோசமும் செய்யாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னா. உடனே அவனுக்கு வந்து ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும், இவன் காலில் விழுறான், அப்போஸ்தலனாகிய பவுல் காலில் விழுறான். இதெல்லாம் நீனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சொன்ன உடனே என்னாச்சு, அன்னைக்கு ராத்திரியே அவங்களுக்கு இரத்த காயத்தெல்லாம் அவன் கழுவுனான். யார் அடித்தானோ, ரத்த காயத்தை உருவாக்கினானோ அவனே கழுவுறான். பவுலுக்கும் சீலாவும் கழுவிட்டு அன்னைக்கு ராத்திரியே அந்த சிறைச்சாலை தலைவனும் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அன்னைக்கு ராத்திரியே ஞானஸ்நானம் எடுத்தார்கள்னு பார்க்குறோம். அல்லேலூயா. கந்தாகை மந்திரி பிலிப்பு ரெண்டு பேரும் வனாந்தரத்தில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே அவன் வனாந்தரத்தில் பார்க்கனா ஒரு தண்ணி இருக்குது. தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்தானத்துக்கு தடை என்னன்னா, பிலிப்பு சொல்கிறான், நீ ஏசு கத்ரா ஏசு கிறிஸ்து சுவாசித்தால் ஒரு தடையும் இல்லை. உடனே அவன் இன்னொரு ரதத்தை நிறுத்த சொல்கிறான், இறங்கி ஏசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தண்ணியில் இறங்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இறங்கினா பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தான், கரை ஏறினா பிலிப்பை காணும் ஆவியானவர் கொண்டு போயிட்டார். வேதம் அழகாக சொல்லுது, எத்தியோப்பியாவுக்கு இயேசுடைய வசனத்தை கொண்டு போகணும், சுவிசேஷத்தை கொண்டு போகணும்னு சொல்லி அந்த கந்தகை மந்திரிக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்க வச்சார். ஞானஸ்தானம் பெறாமல், தண்ணியில் ஞானஸ்தானம் பெறாமல் தயவு செய்து யாரும் ஊழியத்துக்கு கிளம்பாதீங்க, அடி விழும். ஒன்று அடி விழும், இல்லைன்னா நீ சும்மா அப்படி புஷ் புஷுன்னு ஊதிக்கிட்டு இருப்ப, ஒரு எஃபெக்ட் இருக்காது அதில். அல்லேலூயா. அது வெத்து வேட்டு. நீ தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்காமல் ஊழியம் பண்ண போனானா அது வெத்து வேட்டு. பிசாசு ஒரு சில சமயம் ஒன்றும் பண்ண மாட்டான், இது நம்ம ஆளுப்பா ஏமாந்துக்கிட்டு இருக்கு, விட்டு தொற்றாதம்பா. ஒரு நாள் தமார்னு போட்டு கொண்டு போயிடுவான், நரகத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எச்சரிக்கையாக இருக்கணும். தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு தான் ஊழியத்துக்கு போகணும். இயேசு அப்படி தான் பண்ணார். ஞானஸ்தானம் அவர் பெற்ற உடனே அவர் மேலே ஆவியானவர் இறங்கினார், வானம் திறக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் அவர் அற்புதங்கள் பண்ணார். அல்லேலூயா. வானம் நமக்கு தலைக்கு மேலே திறக்கப்படலைன்னா அற்புதம் பண்ண முடியாது. வானத்தை திறக்க வைக்கிறது முதல் ஸ்டெப் ஞானஸ்தானம், தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் மேலே நம்ம மேலே இறங்கணும். அல்லேலூயா. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே ஆண்டவர் அவர் கிரியைகளை செய்ய துவங்கிடுவார். அடுத்தது அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்குவார். அதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம கேட்ட இல்லை, வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்க கேட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கலை. வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாருங்கிறத நம்ம அப்போஸ்தலர் 10:44 பார்க்குறோம். அல்லேலூயா.
இப்போ சமீபத்தில் ஒரு சிஎஸ்ஐ விசுவாசி சவுதி அரேபியாவில் இருக்கிறாரு. அவருக்கு திடீர்னு அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை முட்டு காலில் எல்லா பகுதியிலும் திடீர்னு ஷீல்டு வடியை தொங்கிச்சு, ரெண்டு காலையும் கழுத்துக்கு மேலேயும் வர இது பண்ண தொங்கிச்சு. அதை மாதிரி சொரியல் எடுத்த இடம்லாம் பொண்ணு வந்தது. ஒரு நாள் என்னை ஜனவரி மாதம் கூப்பிட்டார் ஃபோனில், அரேபியா சவுதியிலேருந்து கூப்பிட்டார், பிரதர் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா. ரைட், நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே ரெண்டாவது நாள் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார், எல்லாம் கரெக்ட் ஆகிட்டார். ரொம்ப நாள் 1.5 வருஷம் இருந்த பிரச்சனை சரியாக போயிடுச்சு, சரியாக போயிடுச்சு. இப்போ என்னாச்சு, கணவனும் மனைவியும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மனைவிக்கு ஏற்கனவே அந்நிய பாஷை அபிஷேகம் உண்டு. இப்போ கணவனும் மனைவியும் அங்கே வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் அந்த சகோதரர் மேலே இறங்கிட்டார். அல்லேலூயா. எந்த பாஸ்டரும் கிடையாது வெளியால் போய் ஜெபம் பண்ணல, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி அந்நிய பாஷை பேசுகிறீங்களா, அவருக்கு யாரும் கூட்டிகிட்டு வந்து இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம், அவரே இறங்கிடுவார். அல்லேலூயா. ஆனாலும் பார்க்குறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் தலையில் கை வச்சவுடனே எல்லாருக்கும் அந்நிய பாஷை அபிஷேகம் கிடைச்சதுன்னு நம்ம பார்க்குறோம். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அதையும் பார்க்குறோம், அது தப்பு இல்லை, அதுவும் பார்க்குறோம். ஆனால் ஆவியானவர் அவரே இறங்கிடுவார். ஏன்னா அவர் நம்ம மேலே இறங்கிறதுக்கு தான் இயேசு அவரை கீழே அனுப்பியிருக்கிறாரு. அப்போ தான் நம்ம பெரிய கிரியைகளை பெற முடியும், பண்ண முடியும். இதை நம்ம அப்போஸ்தலர் 1:8 பார்க்குறோம். அப்படி வரும்போது எருசலேமிலையும் யூதாவிலையும் போய் உலகத்தின் கடைசி பரியந்தும் நம்ம அவருக்கு சாட்சியாக இருப்போம், புது பலன் பெற்று இருப்போம் சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த கடைசி நாட்களில் அவர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், தட்டி எழுப்புவேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அது நடந்து கொண்டிருக்கிறது, அது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரகசியம் என்ன, இந்த ரகசியம் என்ன, ஏன் அவர் தட்டி எழுப்ப துவங்கியிருக்கிறார்? போதகர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இது கடைசி நாட்கள், கடைசி நாட்கள் வாங்க. அது என்னதுங்க கடைசி நாட்கள், இது கடைசி நாட்கள் அப்படின்னா என்ன? அல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்டால் கடைசி நாட்கள்லாம் சொல்லுவாங்க, இயேசு வரப்போகிறது, ரைட் தான். சரி, இயேசு எதன் அடிப்படையிலையா வரப்போகிறாரு அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்லுவாங்க, அவர் வரும் நாளையும் நாளிகையும் பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியாருந்தாங்க. இல்லையிலுயா. கடைசி நாட்கள்னால் வேதத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, 1, இஸ்ரவேலருக்கு தண்டனை நிறைவு பெறும் காலம். இஸ்ரவேலருக்கு தண்டனை நிறைவு பெறுது, புறஜாதியாரின் அக்கிரமம் உச்சக்கட்டத்தை அடையுது. இதுதான், புறஜாதியாரின் அக்கிரமம் உச்சக்கட்டத்தை அடையுது, இஸ்ரவேலருடைய தண்டனை காலம் அதனால் என்ன பண்ணுது, ரத்தாகப்படுது. இதுதான் சிம்பிளான ரகசியம். இது வசனங்களை பார்க்க போகிறோம், வசனங்களை பார்க்க போகிறோம். கடைசி நாட்கள், கடைசி காலம் என்ன அர்த்தம்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்று இஸ்ரவேலர் தண்டனையில் இருக்காங்க, அவர்கள் தரித்து விடப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. மத்தேயு 21:43 இயேசு என்ன சொல்கிறாரு, ஆதலால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களிடம் கொடுக்கப்படும். இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு, யார்கிட்டருந்து, இஸ்ரவேலரிடமிருந்து நீக்கப்பட்டு யார்கிட்ட கொடுக்க போகிறாரு, அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களிடம் கொடுக்கப்படும்ட்டாரு. நீங்களும் நானும் யார் தெரியுமா, புறஜாதியார். எப்படி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுமா, அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேலருக்கு அவர் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சான்ஸ் கொடுத்து பார்த்தாரு, அவங்க திருந்துற மாதிரி தெரியல. அவரை வந்து விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணார், அவர்களை தரித்து விடுவதற்கும் உங்களையும் என்னையும் அவரோடு இணைத்து கொள்வதற்கும் என்ன பண்ணார்னா, தன் சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்து பிறப்பை குறித்து பல விதமாக சொல்லிக்கிட்டு இருப்போம், கிறிஸ்து ஏன் பிறந்தாருன்னு கேட்டால் பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்கு எல்லாம் சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்து பிறந்ததுக்கு மெயினான காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, உங்களையும் என்னையும் ஒப்புரவாக்கி அதே நேரத்தில் இஸ்ரவேலரை தரித்து போடுவதற்கு. இதை ரோமர் 11 இந்த ரகசியங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ரோமர் 11:17 இது பார்க்குறோம். இதை நீங்கள் வீட்டில் முழுசாக தியானம் பண்ணிக்காங்க. அவர் சொல்கிறாரு என்ன பண்ணுறாராம், இஸ்ரவேல் என்ற நல்ல ஒலிவ மரத்தை கிளைய தரித்து போட்டு காட்டொலிவ மரமாகிய உங்களையும் என்ன பண்ணார்னா அவரோடு இணைத்து கொண்டார். சிலுவையில் நடந்தது இதுதான். சிலுவையில் நடந்தது என்னதுன்னா, அவருடைய சொந்த பிள்ளைகளான சொந்த ஜனங்கள் என்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் சந்ததியினர் அவர்களை முறித்து போட்டார், தரித்து போட்டார். தரித்து போட்டுட்டு புறஜாதி ஜனங்களாகிய உங்களையும் என்னையும் தன்னோடு நல்ல ஒலிவ மரமாக தன்னோடு இணைத்து கொண்டார்.
இதே வசனங்களில் பார்த்தோம், 17-25 வரைக்கும் வசனங்களை பார்த்தோன்னா அங்கே தெளிவாக இருக்குது. எப்பா அவங்க அவிசுவாசத்தினால தரித்து விடப்பட்டாங்க. நீ விசுவாசத்தில் இருக்க, நீ விசுவாசத்தில் இருந்தால் நீ நிலைத்திருப்ப, இல்லாட்ட நீயும் தரித்து விடப்படுவாய். அல்லேலூயா. அப்புறம் அவங்க அவிசுவாசத்தில் நிலைத்திராவிட்டால் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் தீர்க்க தரிசனம், இதெல்லாம் தீர்க்க தரிசனம், இதெல்லாம் தீர்க்க தரிசனம். அப்புறம் சொல்கிறாரு 25வது வசனத்தில் 2வது பகுதியில் சொல்கிறாரு, புறஜாதியார் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இதுவும் தீர்க்க தரிசனம். ரெண்டு பகுதி இருக்குது இதில் தீர்க்க தரிசனம். முதல் பகுதி, இயேசு வர்றதுக்கு முன்னால் இந்தியா போன்ற புறஜாதி தேசங்கள் கிறித்தவ தேசங்களாக மாறும். கையை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. இயேசு வர்றதுக்கு முன்னால் இந்தியா போன்ற புறஜாதி தேசங்கள் கிறித்துவ தேசங்களாக மாறும்னு ரோமர் 11:25 எழுதி வச்சுட்டாரு. எழுதி வச்சுட்டு அப்படி அவர்கள் புறஜாதி தேசமெல்லாம் மாறும் பொழுது அந்த நேரத்தில் தான் இஸ்ரவேலருக்கு மீட்பின் கதவு திறக்கப்படும். இன்றைக்கு இஸ்ரவேலர் தண்டனையில் இருக்காங்க, இஸ்ரவேலர் தண்டனையில் இருக்காங்க. அல்லேலூயா. யோவான் 19:30 வசனத்தில் இயேசு என்ன பண்ணார், முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தார். அந்த நிமிஷம் என்னாச்சுன்னா தேவாலயத்தின் திரைச்சியலை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்ததுன்னு பார்க்குறோம். அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன என்ன அது கிழிஞ்சதுன்னா இஸ்ரவேலர் என்ற ஜனம் அவரிடமிருந்து கிழித்து போடப்பட்டார்கள். அவரிடமிருந்து கிழித்து போடப்பட்டு அந்த திரை கிழிந்ததன் மூலம் என்ன பண்ணார்னா, நமக்கு அதுக்கு முன்னால் தேவாலயத்துக்குள் நுழைய முடியாது, அவருடைய சமூகத்தில் நுழைய முடியாது. அதனால் அந்த நமக்கு நுழைய முடியாமல் இருந்த அந்த தடையை பிச்சு போட்டு நம்மளை அவர்கிட்ட டைரெக்டாக நுழையிறதுக்கு வழி கொடுத்துட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசுவோடு பேசணும்னா ஒரு பாஸ்டர் தேவையில்லை, ஒரு ஆசாரியன் தேவையில்லை, ஒரு பிரதான ஆசாரியன் தேவையில்லை. டைரெக்டாக முழங்கல் போட்டு இயேசுவே நான் என்ன மகனே என்ன மகளேன்னு வர்றார். அல்லேலூயா. ஏன்னா அது அந்த திரைச்சியலை கிழிச்சு போட்டார். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையா இருந்த எல்லா தடைகளையும் உடைச்சு போட்டார். சிலுவையில் அது நடந்தது. அல்லேலூயா. இப்போ என்னாச்சு, இஸ்ரவேலர் எவ்வளோ பாவங்கள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் பார்த்து கொண்டே இருந்தார். முதல்ல என்ன பண்ணார், வார்னிங் கொடுத்தாரு. முதல்ல ஒரு சின்ன தண்டனை கொடுத்தார், ஒரு தண்டனை கொடுத்தாரு. ஏசாயா 6:10 வசனத்தில் ஒரு தண்டனை கொடுத்தார். என்ன பண்ணார், ஏசாயா 6:10 இஸ்ரவேலுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறார். பாருங்க, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அல்லேலூயா. இது கிமு 700 கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால், 700 வருஷத்துக்கு முன்னால இந்த தண்டனை தீர்க்க தரிசனமாக இந்த சாபம் இஸ்ரவேல் மேலே போடப்பட்டுச்சு. ஏசாய தீர்க்க தரிசனம் மூலம் போடப்பட்டுருச்சு. இப்போ இயேசு 700 வருஷம் கழிச்சு வராரு. ஆனால் அதுக்கு இடையில இன்னொன்று நடந்தது, அதுக்கு இடையில இன்னொன்று நடந்தது. என்ன நடந்தது? எசேக்கியல், எசேக்கியல் 16:59 வசனம் பார்ப்போம். எசேக்கியல் 16:59 அவர் ஒரு எச்ச கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், உடன்படிக்கை முறித்து போடுகிறதுனால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கும் செய்வேன். என்ன சொல்லிட்டாரு, நீ உடன்படிக்கையை முறித்து ஆணையை அசட்டை பண்ணிட்ட, நான் உன்னோடு பண்ண உடன்படிக்கையை முறித்து ஆணையை அசட்டை பண்ணதுனால உன்னோடு பண்ண உடன்படிக்கையை நானும் முறித்து போடுவேன்ட்டார். எச்சரிக்கை கொடுத்தார். இது கிமு 500 எச்சரிக்கை கொடுத்தார் இஸ்ரவேல் இருக்கேப்பா, நான் உடன்படிக்கை முறிக்க போகிறேன். இது என்ன உடன்படிக்கைங்க, இது என்ன உடன்படிக்கை? இவர் என்ன உடன்படிக்கை பற்றி பேசுகிறார், என்ன உடன்படிக்கையை பற்றி பேசுகிறாரு பார் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 17:19 வசனம், பரலோக தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு, ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆதியாகமம் 17:19, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என்ன என்ன நடவடிக்கை, என்ன உடன்படிக்கையாங்க இது? நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அவனுக்கு அவன் ஈசாக்குன்னு பெயர் விட சொன்னார். இப்போ ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணாரா? ஈசாக்கோடு. ஆதியாகமம் 26:5-24 படிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க. ஈசாக்கோடு ஆதியாகமம் 26:5-24 வசனங்களில் உடன்படிக்கை பண்ணிட்டார். உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கோட. இப்போ ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்காங்க, யாக்கோபு ஏசா. ஏசாவை தள்ளி விட்டுட்டாரு, யாக்கோபுக்கு பேரை மாற்றிட்டாரு. யாக்கோபுக்கு ஆதியாகமம் 32 பேரை மாத்துறாரு. என்ன மாத்துறாரு? நீ இனி யாக்கோபு என்று சொல்லப்படாமல் எப்படியா நீ இஸ்ரவேல் எனப்படுவ. யாக்கோபுன்னு என்ன? எத்தன். இல்லையா, யாக்கோபுக்கு அர்த்தம் எத்தன்.
உன் பேர் இனி எத்தனை எனப்படாமல் நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துட்டாரு, இஸ்ரவேல் கொடுத்தாரு. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் என்னன்னா, இந்த யாக்கோபோட 12 பிள்ளைகள் வழியா வந்த ஜனங்கள் தான் இஸ்ரவேல் தேசம். கை வைத்து அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. 12 பேர், அவனுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் 12 கோத்திர தலைவர்களாகி அவர்கள் தான் இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுல ஒரு கோத்திரமான யூதா கோத்திரத்துல தான் இயேசு பிறந்தார். அல்லேலுயா, அல்லேலுயா. இப்போ யாக்கோபோடு எங்க பண்றாரு? 28 அதிகாரம், ஆதியாகமம் 28:12-15. இங்க யாக்கோபோடும் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. யாக்கோபோடு உடன்படிக்கை 3 பேரோடையும் பண்ணிட்டாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த 3 பேரோட உடன்படிக்கை பண்ணவுடனே என்ன பண்ணார் தெரியுமா? தாம் பேரை மாத்திட்டார். இதுக்கு முன்னால் அவருடைய பேர் என்னன்னா, இதே ஆதியாகமம் 17:1 அவர் பேர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எப்படியா, அவருக்கு பேர் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுட்டு அவர் பேசிட்டு இருக்கும்போது அவருடைய பேர் என்னன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படிதான் அவங்களுக்கு தெரியும், வேற பேர் தெரியாது. இப்போ அவர் பேரை மாத்துறார். நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 400-600 வருஷம் கழிச்சு இப்போ எகிப்தில் இருக்கிறாங்க. மக்கள் எகிப்தில் இருக்காங்க. அங்கே வரான். யார் வரான்? மோசேயை தெரிந்தெடுக்கிறாரு. மோசேயை தெரிந்தெடுக்கும் போது அங்கே யாத்ராகமம் 3:5 சொல்றாரு. யாத்ராகமம் 3:5 சொல்றாரு. யாத்ராகமம் அப்பொழுது அவர் மன்னித்துக் கொள்வோம், 3:6 பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்றார் சொல்லிட்டாரு. இப்போ அவர் பேர் சொல்லிட்டாரு. இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, மோசேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. முச்செடிக்கு முன்னாலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருப்பா, நான் ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எவ்வளோ நீள பேர், அல்லேலூயா. இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன பேரை மாற்றிட்டாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்கிறத மாற்றுறாருங்க. மாற்றிட்டு இதை நித்தியமான பேராக்குறாரு. 15 பாருங்கள், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம். எப்படிங்க? என்றைக்கும் இதுவே என் நாமம். என்னைக்குமே இதுதான் என் பேர் அப்படிங்கிறார் சொல்லிட்டு, தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். கை வைத்து அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. பேரை மாற்றிட்டார். இப்போ பேரை மாற்றிட்டார். என்ன பேர்? சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறத மாற்றி அவருக்கு பேர் கொடுத்துட்டார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் கொடுத்துட்டார், பேரை மாற்றிட்டார். 6:2 2வது வசனத்தில் இதுக்கு சுருக்கமாக சொல்கிறாரு, நான் யெகோவாங்கிறார். ஆனால் 1 ராஜாக்கள் 18வது வாங்க, இவரை எப்படி அவருடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் அட்ரஸ் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே ஒரு மனுஷன் எல்லாருக்கும் முன்னால இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு விளக்குறான். இவனுக்கு பேர் என்ன? எலியா தீர்க்கதரிசி. இந்த பாகாலை பற்றி, பாகாலுக்கு முன்னால மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாலேயும் ஆகாபுங்க ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறான். 36வது அவன் சொல்கிறான் ஆபிரகாமுக்கும் நான் சொல்கிறான், அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். இவன் கூப்பிடுறதை எப்படி கூப்பிடுறான்? வானத்தை நோக்கி கூப்பிடுறான். ஆபிரகாமின், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் தான் கூப்பிடுறான். யெகோவான் கூப்பிடலை. அல்லேலூயா. அவர் தன்னை பற்றி சொல்லும்போது அங்கங்கே யெகோவாங்கிறாரு. ஆனால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய தீர்க்கதரிசிகள் அவரை இன்னமும் என்ன கூப்பிட்டாங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அதுதான் அவருடைய நித்தியமான பெயர். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலர் தொடர்ந்து பாவம் பண்ணுறாங்க. அவரை விட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்காங்க. அவர் இதை பண்ணாதேன்னு சொல்கிறாங்க, பண்ணுறாங்க. அல்லேலூயா. அவர் முக்கியமாக சொல்கிறது, என்னை அண்டி வேறே தேவர்கள் உனக்கு வேண்டாம். இதுதான் 10 கட்டளையில் மொத கட்டளை. ஆனால் அவங்க பண்ணினது எல்லாம், இஸ்ரவேலில் பண்ணது என்னென்னா, இவரை தூக்கி ஓரங்கட்டிட்டு பலவித கடவுள்களை வச்சு கும்பிட்டு தான் அவன் வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு அந்த பொன் கண்ணுக்குட்டி ரொம்ப பிடிக்கும் இஸ்ரவேலருக்கு. அதை அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மோளேக்கு என்னெல்லாமோ கானானிய தெய்வங்கள் அவ்வளோ வரையும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க பிள்ளைகளை பலி கொடுத்தாங்க. இஸ்ரவேலரும் தங்க பிள்ளைகளை கானானிய தெய்வங்களுக்கு பலி கொடுக்க துவங்கினாங்க. சாலமோன்கிற ராஜா இருந்தான். இவரை பற்றி நம்ம பார்க்குறோம். இவன் என்ன பண்ணினா,
அவன் 1000 மனைவிகளை கல்யாணம் முடிச்சான். சரி, 1000 மனைவி கல்யாணம் முடிச்சது எனக்கு ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படின்னாரு ஆண்டவர். ஆனால் அவன் என்ன பண்ணான், ஒன்று ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பார்க்குறோம், அவன் அத்தனை மனைவிகளுக்கும் அவங்களுடைய அத்தனை கடவுள்களுக்கும் கோயிலை கட்டினான், மலைமலையாக கோவில்களை கட்டினான். அவர் எச்சரிக்கை கொடுக்குறார், அதை பார்த்து பண்ணாதப்பான்னு எச்சரிக்கை கொடுத்தாரு. கேட்க மாட்டேன்ட்டான். ராஜ்யத்தை அவன்கிட்டருந்து கிழிச்சு அவன் வேலைக்காரன்ட்ட 10 கோத்திரத்தையும் 2 கோத்திரத்தை மட்டும் அவன் பையனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ரெகோபியாம்ங்கிற பையனுக்கு 2 கோத்திரம், 10 கோத்திரத்தை அவன் கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலைக்காரன் கையில் எரோபியாம்ங்கிற வேலை கொடுத்துட்டார், கையில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. இது தாவீதோட பையன் சாலமோன் ஞானி பண்ண வேலை. இவன் தான் இப்படி பண்ணான்னா அதுக்கு பிறகு அத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. இவர் பார்த்தாரு, சொல்லி சொல்லி பார்த்தாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லி பார்த்தாரு. ஆஹா, நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் வானராக்கினியை தான் கும்பிடுவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. எரேமியா 44:17-18 பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எப்பா எகிப்துக்கு போகாத, இந்த பாபிலோன்லேயே இரு, உன்னை நான் அழிக்க மாட்டேன், உன்னை நான் நட்டுவேன், நான் உன்னை பிடுங்க மாட்டேன், எல்லா ஆஃபரும் கொடுத்து பார்த்தாரு. இவன் சொன்னான், நோ, எங்கள் வாயின் வார்த்தைகளின்படியே நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டுவோம். அல்லேலூயா. இந்த வானராக்கினிக்கு யார் தெரியுமா அம்மா? வானராக்கினிக்கு இங்கிலீஷ் என்ன தெரியுமா? வானராக்கினிக்கு இங்கிலீஷ் என்ன தெரியுமா? குயின் ஆஃப் ஹெவன். குயின் ஆஃப் ஹெவனுக்கு சுத்த தமிழ் என்ன தெரியுமா? விண் அரசி. அல்லேலூயா. விண் அரசி, விண் அரசி. நமக்கு அருமையான ரோமன் கத்தோலிக்கர்கள் யாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? விண் அரசியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விண் அரசி இயேசுவின் தாயார் அல்ல, அந்த விண் அரசி இங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. இது வந்து எரேமியா காலம், கிமு 600 அந்த காலகட்டம். அல்லேலூயா. அப்பவுமே இருக்கிறாங்க. ஆனால் அந்த விண் அரசி அதுக்கு முன்னால் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது அரசியாக இருந்து செத்து போன பொண்ணு தான் அது. அது அரசியாக இருந்து செத்து போன நிம்ரோதுங்க மன ஒரு ஆடு அரசனோட நிம்ரோது பேரை நீங்கள் ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த நிம்ரோதோட மனைவி சிம்ராயின், அவள் பேர் தான் விண்ணரசி. அல்லேலூயா. அவளுக்கு பல பேர்கள் உண்டு. வானராக்கினின்னு பேர் மட்டும் இல்லை, அவளுக்கு இன்னொரு பேர் உண்டு, தியானாள்னு உண்டு. தியானாள் பார்க்குறோம் அப்போஸ்தலர் 19 பார்க்குறோம். தியானாள்னா ஒரு மாதிரி இருக்குது, இங்கிலீஷில் கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டயானான்னு நம்ம நினச்சோம், அது கடவுள், அது நல்ல இங்கிலீஷ் பேர், கிறிஸ்டியன் பேர்னு நினச்சிட்டோம்ல. டயானா என்றால் பிசாசு என்ற அர்த்தம். அல்லேலூயா. டயானா என்றால் வானராக்கினி, வானராக்கினி என்றால் வேற ஒன்றும் கிடையாது, பிசாசு. இவன் அந்த வானராக்கினியை பலவித பெயர்களில் கும்பிட்டான். இன்னைக்கு நாப்பில் என்ன வாழுதான்? அல்லேலூயா. இயேசுவை தொழுது கொள்றேன்னு சொல்லி வானராக்கினியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கோஷ்டி இருக்குத. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பண்ணினா என்ன பண்ணாரு? பரலோக தேவன் எச்சரிக்கை கொடுத்துப்பாரு. கொடுத்து முதல்ல என்ன பண்ணார்? ஏசாயா 6:10 இவனுக்கு ஒரு சாபம் போட்டார். உன் கண்ணு காது இருதயத்தை கட்டி நீ பரலோகத்துக்கு வரவிடாது. பண்ணார், பரலோகத்துக்கு வர விட மாட்டேன்னு போட்டார். ஒரு கட்டு போட்டார், ஒரு சாபம் போட்டார். அதுக்கு பிறகு 200 வருஷம் கழிச்சு என்ன சொன்னார்? நீ உன் உடன்படிக்கையை நீ வந்து தள்ளி போட்டனால நானும் உடன்படிக்கையை தள்ளி போடுவேன்னார். எசேக்கியேல் பார்த்தோம், 16:59 சொன்னார், வார்னிங் கொடுத்தார். இப்போ சொல்லிட்டாரு, ஆனால் செய்யணும். எப்படி செய்கிறது? அவன் சொந்த புதல்வன், அவன் சொந்த ஜனம், அவருக்கு சொந்த ஜனம், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். அவர் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை சாதாரணமான உடன்படிக்கையாக அவர் பேரையே மாற்றிவிட்டார். தன்னுடைய பேர் சர்வ வல்லமையுள்ள தேவன்கிற பேரை மாற்றிவிட்டார். மாற்றி என்ன ஆக்கிட்டார்? அந்த உடன்படிக்கை யார் கூட பண்ணாரோ அவங்க பேரை கொடுத்துட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் ஆக்கிட்டார். அப்படின்னா என்னென்னா, இந்த இஸ்ரவேலரோட உடன்படிக்கையை ரத்து பண்ணணும்னா அவர் பேரையே கெசட்டில் பப்ளிஷ் பண்ணி மாற்றணும். அல்லேலூயா. அவர் பேரையே மாற்றணும். அது சாதாரணமான விஷயம் இல்லை. சொந்த புதல்வன் அப்படி மாற்றினா சும்மா ஏதாவது இவன் வந்து வானராக்கனியை கும்பிட்டான், இதை கும்பிட்டான், அதை கும்பிட்டான்னு சொல்லி அவர் மாற்றிட்டார்னா அவன் சொந்த புதல்வனால் கேள்வி கேட்பான், நான் தான் அவங்க சொந்த புதல்வனாச்சே, நான் என்ன அந்த பொண்ணு கண்ணுக்குட்டியை கும்பிட்டது இன்றைக்கா நேத்தா? மோசே சீனாய் மலையிலேருந்து 10 கற்பனையில் வாங்கிட்டு இறங்கும்போது நாங்கள் என்ன தான் பண்ணோம்? நாங்கள் பொண்ணு கண்ணுக்குட்டி கும்பிட தானே செஞ்சோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதை எடுத்து உடச்சி போட்டுட்டு எங்களை ஒரு 3000-3300 பேர் கொண்டு போட்டீங்க. அதுக்கு பிறகு எங்களோட சேர்த்துக்கிட்டீங்கல்ல, ஏன் இப்போதைக்கு எங்களை தள்ளி போட்டுட்டு இந்த இதுகளெல்லாம் ஏன் சேர்த்தீங்க? கேட்பான்ல அவன் சொந்த பிள்ளைல, கேட்பான்ல இப்படி அவன் கேட்பான்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணார்? இவன் இதை மாதிரி எதுவும் கேட்கவே கூடாதுன்னு ஒரு முகாந்திரத்தை உண்டு பண்ணார். இவன் இப்படி எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முகாந்திரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணார்? தன் சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை, இந்த வானம் பூமி சமுத்திரம் வெட்டாந்தரையை படைத்த தன்னுடைய குமாரனை பரலோகத்திலேருந்து கீழே இறக்கினார். அல்லேலூயா. இயேசு உலகத்துக்கு வந்தது, வானத்திலேருந்து இறங்கி வந்தது இந்த பிரகாரம் தான். எந்த பிரகாரம்? இஸ்ரவேலரை வெட்டி தள்ளிட்டு தரித்து போட்டுட்டு புறஜாதியார உங்களையும் என்னையும் அவரோடு இணைத்து கொள்றதுக்கு வந்தாரு.
அதை அப்படியே சிலுவையிலே நிறைவேற்றினார். அல்லேலூயா. இதனால் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது பண்ணினார். என்ன பண்ணார் தெரியுமா? மூன்றரை வருஷம் ஊழியம் பண்ணார். எல்லா பக்கமும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் போன இடங்களில் பூரா அற்புதம். மத்தை நேற்று நம்ம பார்த்தோம், மத்தை 14:36 பார்த்தோம், அவர் வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுத்தமானாங்க. அடுத்தது 15:30 பார்த்தோம், சாம்பிள் தான் பார்த்தோம். குஷ்டரோகிகள், ஊனர், சப்பானியர் முதலானவர்களை, குருடர் முதலானவரை அவர் பாதத்தில் கொண்டு வச்சாங்க. அவர் எல்லாரையும் சுத்தப்படுத்தினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். எல்லாம் பண்ணார். யார் மத்தியில் பண்ணார்? யூதர்கள் மத்தியில், இஸ்ரவேலர் மத்தியில் பண்ணார். அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய வல்லமையை கொடுத்தார். யார் கையில் கொடுத்தாரு? 12 சீஷர்கள் கையில் தன்னுடைய வல்லமையை கொடுக்குறார். மத்தேயு 10:10 வாங்க. தன்னுடைய வல்லமையை 12 சீஷர்கள்ட்ட கொடுக்குறாரு. அப்போ 1வது வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்துட்டு அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. 5வது வசனத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த 12 வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? எப்பா நீங்கள் இவ்வளோ வல்லமையை கொண்டு போய் உபயோகித்து எல்லாரையும் எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுக்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் எங்கே போகக்கூடாது? புறஜாதியார் நாட்டுக்கு போகக்கூடாது, சமாரியார் இடத்துக்கு குடியிருப்புக்கு போகக்கூடாது. நீங்கள் எங்கே போகணும்? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிட்ட மட்டும்தான் போகணும்னு உத்தரவு போடுறாரு. நல்ல கவனமாக போங்க, நல்ல புரிஞ்சுக்கோங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது இஸ்ரவேலரை தண்ணீர்ந்து தரித்து போடுறதுக்கு. ஆனால் அவர் எங்கே போய் அற்புதம் பண்ண சொன்னார்? இஸ்ரவேலரிடம் தான் போய் அற்புதம் பண்ண சொன்னார். அல்லேலூயா. பண்ணாங்க, ஃபுல் அற்புதம் இஸ்ரவேலர்கிட்ட தான் போய் பண்ணாங்க. அவரும் அப்படி தான் பண்ணார். ஏன்னா அப்போ தான் முகாந்தரம் கிடைக்கும். இவ்வளோ அற்புதங்கள் பண்ணின பிறகும் இதெல்லாம் மேசியாவுக்குரிய அடையாளங்கள். நம்ம மத்தேயு 11:5 இயேசு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் மேசியாவுக்குள்ள அடையாளங்கள். இந்த அடையாளங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், இதுதான் மேசியாவுக்குரிய அடையாளங்கள்னு. இதெல்லாம் அவங்க பார்த்த பிறகு கடைசியில் என்ன பண்ணாங்க? இயேசுவை கொலை செஞ்சாங்க. அவர்கள் இயேசுவை கல்வாரி சிலுவையில் கொலை செய்ய வேண்டும் என்று தான் பிதா திட்டம் போட்டு தன்னுடைய குமாரனை தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அனுப்பினார். ஏசாயா 53 இதை பற்றி தான் முழுசாக சொல்லுது. இயேசு பிறக்கிறதுக்கு 700 முன்னால் இயேசு இப்படி பிறப்பார், இப்படி கல்வாரி சிலுவையில் இப்படி ஆக்கினைக்குள்ளே அவர் மறிப்பார், அப்புறம் உயிர் தெழுவார் அப்படிங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. ஒன்றும் தெரியாதில்ல, இஸ்ரவேலருக்கு எல்லாம் தெரியும். மேசியா பிறப்பார், மறிப்பார், உயிர் தெழுவார்னு அது இருக்குது, அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் அவர் அவ்வளோ அற்புதங்களை, இதுவரைக்கும் பார்க்கக்கூடாத பார்க்க முடியாத அற்புதங்களை இயேசு பண்ணின பிறகும் அவரை அவர்கள் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்வார்கள்னு பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். அப்படி செஞ்சாதான் இஸ்ரவேலரை, சொந்த குமாரனை தரித்து போட்டுட்டு உடன்படிக்கையை முறிக்க முடியும். ஏன்னா அது நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கையில் அவர் பேரே இருக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், அவர் பேரே இருக்குது. அவர் பேரையும் மாற்றணும். அல்லேலூயா. அவர் பேரை மாற்றுற அளவுக்கு, ஒன்று அவன் குமாரன், சொந்த குமாரன், அவனை தரித்து போடணும். அடுத்தது தன்னுடைய பேரை மாற்றணும். பரலோக தேவன் தன்னுடைய பேரை மாற்றணும். அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி பெரிய பாதகம் ஒன்று இஸ்ரவேலர் பண்ணணும். இஸ்ரவேலர் பண்ண பாதகம் சாதாரணமான பாதகமா? அவங்க கொலை செய்தது யார்? மனுஷனையா? அவர்கள் கொலை செய்தது இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் படைத்த குமாரன். அல்லேலூயா. கொலோசியர் 1:15-16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ எல்லாத்தையும் பார்க்குறீங்க. இது யாரை பற்றி பார்க்குறீங்க? இயேசுவை பற்றி பார்க்குறீங்க. குமாரனை வச்சு சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி இங்கே பார்க்குறோம். இயேசு தான் சிருஷ்டி கர்த்தருங்கிற பார்க்குறோம். எடுத்துக்கொள்வோம் ரோமர் 11:36 கடன் வசனங்களை பார்ப்போம். ரோமர் 11:36 இயேசு தான் சிருஷ்டி கர்த்தர், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. சகலமும் இயேசுவாலும் இயேசுவுக்காகவும் இருக்கிறது. இயேசு தான் பண்ணி சிருஷ்டி கர்த்தர்னு அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு சொல்கிறாரு. யோவான் 1:3
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவர் மூலமல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுவை பற்றி பார்க்குறோம். இயேசு குமாரனாக இருக்கும்போது தான் இவ்வளவு உண்டாச்சு அப்படிங்கிறோம். அடுத்தது எபேசியர் 3:11 எபேசியர் 3:11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த அந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளியாப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னமா அவருக்கு தெளிவாக முதல்லேருந்து சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை வசனங்கள், இன்னும் வசனங்கள் பார்க்கணுமா? இப்போ இயேசுவை கொண்டு தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா, ஐயா எங்களுக்கு தெரியும் அவர் கன்னி மாதிரி வயிற்றில் தான் பிறந்தாருன்னு தெரியும். அதனால தான் கொஞ்சம் பேர் அந்த அவரை இன்னும் குழந்தையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, சின்ன பொம்மை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது அதனால் கிடையாது. அது குரானில் எழுதப்பட்டுள்ளது. குரானில் மிரியம்ங்கிற சாப்டரில் குழந்தை இயேசு நேராக பேசினார் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா, குழந்தை இயேசு பேசினாராம். இப்படி அவங்க குழந்தையோடு வரும்பொழுது, இது எப்படி நீ நல்ல பொண்ணாச்ச, இப்படிலாம் பண்ணுறைய அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையே நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போ தான் ஒரு நாள் ரெண்டு நாள் குழந்தை இயேசு. அப்படி ஒரு நல்ல கதை, நல்ல அம்புலி மாமா கதை அதில் இருக்குது. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த வேதம் எழுதப்பட்டு 600-700 வருஷம் கழித்து வந்தது தான் இந்த இஸ்லாம்ங்கிற மதம். அங்கே எழுதியிருக்காங்க அப்படி. அப்போ இயேசு வயிற்றுலேருந்து பேசினாராம். எங்கள் வயிற்றுலேருந்துல கை குழந்தை, அந்த குழந்தைய கேளுங்கள் அப்படின்னோடனே அந்த குழந்தை பேசினா என்ன சொல்லிச்சு தான், அவர் என்ன சொல்லிச்சான், ஈசா நாம் பிறந்த நாளிலும், அது வந்து சுரா 19:34, நான் பிறந்த நாளிலும், நான் மரிக்கும் நாளிலும், நான் உயிர் பெற்றலும் நாளிலும் சாந்தியும் சமாதானம் என் மீது நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு இயேசு. அங்கே பேர் என்ன தெரியுமா, குரானில் இயேசுவுக்கு பேர் ஈசா நபி. ஈசா நபி அம்மா மடியிலிருந்து சொன்னாரோ உடனே எல்லாருக்கும் திருப்தி ஆயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தானோ என்னமோ நமக்கு அருமையான ரோமன் கத்தோலிக்கர்கள் அந்த பொம்மை குழந்தை பொம்மையை வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இயேசு 33 இருந்து கல்வாரி சிலுவையில் தான் உயிரை கொடுத்து 3வது நாள் உயிர் தெழுந்து 500 காட்சி கொடுத்து அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்க 40வது நாள் பரலோகத்துக்கு மேலே ஏறி போனார். அல்லேலூயா. ஏறி போனவர் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாரு, நம்மளோட இங்கே போயிருக்கிறாரு. அல்லேலூயா, இங்கே இருக்கிறாரு. அப்பப்போ டக்கு டக்கு டக்குன்னு காது கொடுத்து பேசுகிறாரு. என் கூட நேராக பேசினார் 26 February 2010 முதல் முறையாக இயேசு பேசும்போது அது பிளசன்ட் ஷாக். அதிகாலையில் 4:30 எழுந்து பேசினார். அழகாக குரல் கேட்குது, ஆளை பார்க்க முடியல. 2 அழகாக பேசினார். எத்தனை பேர் இயேசுவோட குரலை நான் என் காதால் கேட்டிருக்கேன், கை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இயேசுவோடைய குரலை என் காதை கொஞ்சம் எழுந்திரிங்களை பார்ப்போம். இந்த கூட்டத்தில் எழுந்திரிங்க, உங்கள் திரு உருவத்தை நாங்களும் பார்க்குறோம். 1 1 1 1 2 3 4 5 பெண்கள் யாருமே இல்லையா? ரொம்ப மோசமாக இருக்குது, கவுண்ட் ரொம்ப மோசமாக இருக்க. நில்லுங்கய்யா உங்கள் திரு உருவத்தை நாங்களும் பார்க்குறோம். 4 4 இங்கே ஒருத்தர் மெதுவாக எழுந்திருக்கிறாரு. 2 அங்கே, ஐயோ இயேசுவே ஸ்தோத்திரம், அங்கே இன்னொருத்தர் எழுந்திருக்கிறாரு. 2 3 4 5 6 6 இன்னும் எங்கே ஒரு யாரோ இறந்துருச்சுமா இருந்தது, யாரோ ஒருத்தர், சாரி 6 பெண்கள். ஐயோ ஏவாள் இன்னைக்கு தோத்து போயிட்டாளா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, 6 இங்கே இயேசுவோட குரல் கேட்டிருக்கோம். இவங்களுக்காக எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் இவங்களுக்காக ஒரு 2 அல்லேலூயா போடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அமருங்களுங்க, அமருங்களுங்க. நவரத்தனம் மாதிரி ஒரு 6 இங்கே இருக்கீங்க. எனக்கு இயேசு பேசினாரு, அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் போயிட்டு நீங்கள் போயிட்டு எங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு தடவிக்கெல்லாம் இருக்க வேண்டாம். ஐயா நீங்கள் உயிரோடு இருக்கீங்களான்னு கேட்டால் உள்ளேன் ஐயாம்பார், உள்ளேன் ஐயா இல்லை உள்ளேன் மகனே உள்ளேன் மகளேம்பார். அல்லேலூயா, கூலாக சொல்லுவார், கூலாக சொல்லுவார். அது கிறிஸ்தவரானாலும் யாராக இருந்தாலும் சரி தான், நேராக வந்து பேசிடுவார், நேராக பேசிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. Romans 1:5 Romans 1:5 பார்க்குறோம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். இயேசு தேவ குமாரன்கிறத எப்படி நிரூபித்தார்? மரித்தோலிருந்து உயிர் தெழுந்ததுனால தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்துட்டார். இப்போ Romans 6:9 பார்க்குறோம், உயிர் தெழுந்த இயேசு இனி மறிப்பதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் மறிப்பதில்லை இனிமே. அப்போ அவர் என்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். இப்போ இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார்,
இயேசு இயேசு உயிரோடு எழும்பினார்ல, இயேசுவை கல்வாரி சிலுவையில் அறைந்து கொலை செய்யும் பொழுது என்னாச்சுன்னா, மத்தேயு 27வது அதிகாரம் பாருங்கள். மத்தேயு 27வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்தது. இயேசு பார்ப்போம், இந்த வசனத்தை பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. உயிர்த்தெழுதல் இங்கே நம்ம பார்க்குறோம். 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஏற்கனவே இயேசு ஒரு தடவை கொஞ்சம் பேருக்கு உயிர்த்தெழுதலை காமிச்சிட்டார். அல்லேலூயா, கை வைத்து அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. ஆனால் இந்த பரிசுத்தவான்கள்லாம் அதுக்கப்புறம் மறிச்சு போயிட்டாங்க. லாஸ்ரு அதுக்கப்புறம் மறித்து போயிட்டான். அந்த 12 வயசு பொண்ணை தபித்தாளை உயிரோடு எழுப்பினார், அவளும் மறித்து போயாச்சு. ஆனால் இயேசு தானாகவே உயிர்த்தெழுந்தார். யாரும் லாஸ்ருவே உயிரோட வான்னு சொல்லலை, அவரே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இதுதான் இயேசுவோட ஸ்பெஷல். அவர் தேவகுமாரன்னு பலமாக நிரூபிச்சிட்டாரு. நமக்கு அருமையான சில சகோதரர்களுக்கு இயேசு தேவகுமாரன் இல்லை, அவர் சன் ஆஃப் மரியாள் அப்படிங்கிறார். சரிதான்ப்பா, சன் ஆஃப் மரியாள்னா நீ இப்போ மனுஷ சித்தமே இல்லாமல் எந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டமும் இல்லாமல் நீ சன் ஆஃப் மரியாள நிறைய பேரை நீ உருவாக்கி காமியம் பார்க்கலாம். முடியுமா பிரதர்? முடியாது. அல்லேலூயா, எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் சன் ஆஃப் மரியாள நீ உண்டாக்கி காமி பார்க்கலாம். அது எப்படி சன் ஆஃப் மரியாள் முடியும்? சன் ஆஃப் மரியா, சன் ஆஃப் மேரியா, இயேசுவுக்கு பேர் சன் ஆஃப் மேரியா. நீ சன் ஆஃப் மேரின்னு சொன்ன உடனே அங்கே தெரிது பரிசுத்த ஆவியினால் அவர் பிறந்திருக்கார், அவர் தேவகுமாரன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரே ஒருத்தர் தான், பரிசுத்தமாக அப்படி பிறந்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் பலமாக நிரூபிச்சிட்டார், பலமாக நிரூபிச்சிட்டார். ஆனால் அங்கே எழுதியிருக்காங்க அவர் கை குழந்தையாக இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனால, அங்கே பேசினார்னால குழந்தைக்கு பெரியவருடைய வல்லமையாக இருக்குன்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்கர்கள் அவரை இன்றைக்கும் பொம்மையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, கை குழந்தையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த பொம்மை இயேசு கிடையாது, அது சிம்ராயன் என்கிற அந்த பெண். நம்ம பார்த்தோமே வானராக்கினி, அந்த வானராக்கினியோட பிள்ளை தம்மூஸ், இல்லையா, தம்மூஸ். அந்த பிள்ளைக்கு பேர் தம்மூஸ். இந்த தம்மூஸை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோன்னா, எசைக்கேல் 8:14 பார்க்குறோம். இது நம்ம வேதாகமத்தில் எசைக்கேல் 8:14, என்னை கர்த்தருடைய வாசலின் என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்த ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த தம்மூசுக்காக இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் அழுகிறாங்க, பெண்கள் அழுகிறாங்க. இந்த தம்மூசை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோம்னா, ரோமன் கத்தோலிக்கர் வேதாமத்தில் இருக்குது. சாலமோனின் ஞானம் 14:8 இருக்குது. இந்த தம்மூசு யார்? ஒரு அப்பா, அவருடைய பிள்ளை சீக்கிரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டனால அந்த பிள்ளைக்கு சிலையை பண்ணார் இந்த தம்மூசு தான். ஏன்னா இந்த தம்மூசு தான் ஸ்திரீயின் வித்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிம்ரோதும் அவன் மனைவி சிம்ராயினும் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. வேட்டைக்கு போனான் இந்த ஆள் நிம்ரோது, வேட்டைக்கு போகும்போது அந்த பிள்ளை செத்து போயிட்டு, செத்து போன பிள்ளைய ஊருக்கு கொண்டு வந்து இது வந்து ஸ்திரீயின் வித்து, இது உயிரோடு வந்துடும், கன்னி பெண்கள்லாம் 40 நாள் உபவாசம் இருந்து அழுங்கன்னொன்னே எல்லா பெண்களும் அழுதாங்க. பிள்ளை சுண்ணாம்பா போனதை தவிர அது உயிர் பெறல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இப்போ 40 நாள் நம்ம ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பேர் விஷயம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, லென்த்து டேஸ்னு உபவாசம் இருக்காங்கல்ல, இந்த லென்த்து டேஸ் உபவாசம் இந்த வேதாகமத்தில் கிடையாது. இந்த லென்த்து டேஸ் எதுக்குன்னா, இன்றைக்கு அந்த இசைக்கல் 8:14 ஸ்திரீகள் அழுதுகிட்டு இருக்காங்களே, இதுக்கு பேர் தான் லென்த்து டேஸ். யார்? தம்மூசுக்காக கன்னி பெண்கள் அழுகிறது, 40 நாள் அழுகிறது தான் அந்த ஐதீகம் தான் லென்த்து டேஸு. இன்றைக்கி ஆவிக்குரிய சபையில் இது என்னன்னே தெரியாமல் பிசாசுக்கு இன்னைக்கு 40 நாள் விரதம் இருக்கிறாங்க, லென்த்து டேஸ்ன்னு சொல்லி. அல்லேலூயா, இயேசு பரலோகத்தில் எப்படி அழுதுகிட்டு இருப்பார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவர்கள் செய்கிறது என்னவென்றே தெரியாது மாட்டேக்கா, பிதாவே இவர்களுக்கு மணியன்னு மறுபடியும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆவிக்குரிய சபைகள் பண்ணுற சில தமாஷ்களை பார்க்கும்போது இயேசு எப்படி தான் பரலோகத்தில் அவருக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ தெரில. நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்துட்டு அவர் அங்கே தலையில் அடித்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஆவிக்குரிய சபை லென்த்து டேஸ்ன்னு சொல்லி தம்மூசுக்காக 40 நாள் ரொம்ப சீரியஸாக லென்த்து டேஸ் உபவாசம் கன்வென்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா தம்மூசுக்கு இப்படி போய் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவர்கள் குமாரன் இல்லைங்காங்க, இங்கே இவங்க குமாரனை வச்சுட்டு கையில் கக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் மறித்து உயிர்த்தெழுந்து போய் இன்றைக்கும் பரலோகத்தில் வலது பாரத்தில் உட்காந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட பரிசுத்தாவியானவரை அனுப்பி
நம்மளோடு நமக்குள்ள இருக்கிறார். எபேசியர் 4:6 நமக்குள்ள இருக்கிறாரு. 1 Corinthians 3:17 நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலகட்டம் இப்போ இப்படிப்பட்ட இயேசுவை, அதாவது முழு வல்லமை பெற்ற வானத்தை பூமியை சமுத்திரத்தை வெட்டாந்தரத்தை படைத்த தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு மரியாள் வழியாக அனுப்பினாரு. காரணம் என்னன்னா, கன்னி பிறப்பாக அனுப்பினாரு. காரணம் என்னன்னா, ஆதியாகமம் 3:15 ஸ்திரியின் வித்து ஸ்திரியிட்டு தான் வரணும்னு எழுதி வச்சுட்டாரு. ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லியிருக்கிறாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு போட்டார். ஒரு உலக மீட்புக்கு ஒரு திட்டமும், பிசாசுக்கு எதிரான ஒரு சாபம், 2-in-1 போட்டார். என்ன அதில் அர்த்தம் என்னன்னா, பிசாசே, வலு சர்ப்பமே, நீ என் பிள்ளைகள் ஆதாம் ஏவாளை வஞ்சித்து நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தை சாப்பிட வச்சு பாவம் பண்ண வச்சுட்ட, மீறுதல் பண்ண வச்சு இப்போ என் பிள்ளைகள் ஏதேன் தோட்டத்திலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அவர்களுக்கு மரணம் வந்தது. என் பிள்ளைகளை என்னை விட்டு பறிச்சுக்கிட்டேன், உலகம் அவங்க கையில் கொடுத்துருந்தேன், உலகத்தையும் என்கிட்டருந்து என் பிள்ளைகள்ட்டருந்து பறிச்சுட்டேன், இப்போ நான் உலகத்தை உங்ககிட்டருந்து மீட்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எந்த ஸ்திரியை வச்சு இந்த பாவத்தை வர வச்சியோ அதே போல் ஒரு ஸ்திரீட்டிருந்து நான் ஒரு வித்தை வர வைப்பேன், ஆணோட துணை இல்லாமல் ஒரு வித்தை நான் வர வைப்பேன், அந்த வித்து உன் தலையை நசுக்கும் பிசாசேன்னார். இல்லை இல்லையா, நீ அவரை கொதிகால நசுக்குவேன்னு எப்போ போட்டார், ஏதேன் தோட்டத்தில் போட்டார். இன்றைக்கி நேரத்து இல்லை, ஏதேன் தோட்டத்தில் கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னால் அதை போட்டார் உத்தரவு. கரெக்டாக 4000 வருஷம் கழித்து ஸ்திரீயின் வித்தாக இயேசு பிறந்தார். இப்படி தான் கன்னி பிறப்பாக இயேசு பிறந்தது. இந்த மெத்தடில் தான், வரலாறு தான், தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அவர் ஸ்திரீட்டு இருந்து தான் பிறக்கணும். ஏன்னா ஸ்திரீ மூலம்தான் பாவம் வந்தது, அந்த ஸ்திரீ மூலம்தான் பாவ விமோசனமும் வரணும். அல்லேலூயா. அப்படி தான் அவர் திட்டம் போட்டார். பரலோக தேவனுக்கு கேள்வி நம்ம கேட்டோன்னா நம்மளை கேட்குறாரு, ஏப்பா நீ எனக்கு யார் ஆலோசனைக்காரனாக இருக்குதுங்கிறார். ஏசாயா 40:13 நீ எனக்கு எங்கிட்ட ஆலோசனை சொல்லுங்கிறார். ரோமர் 11:34 ரெண்டு இடத்துல கேட்குற கர்த்தருக்கும் ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார் அப்படின்னு கேட்டார். நீ யாருப்பா இருக்கிறது அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவர் திட்டம் போட்டார், ஸ்திரீ மூலம் பாவம் வந்தனால, மனுஷனுக்கு மரணம் வந்தனால, அதே ஸ்திரீயின் மூலம் நான் ஒரு வித்தை கொண்டு வந்து அதை பாவத்துக்கு காரணமான, மனுஷன் மரணத்துக்கு காரணமான பிசாசின் தலையை நசுக்குவன்னாரு. கிளீனாக நசுக்கிட்டார். நசுக்குனதில் என்ன ரிசல்ட் கிடைச்சிது, அவள் கல்வாளி சிறுவையில் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த உடனே, ஆவியை பிதாவிடம் ஒப்படைச்சோடனே என்ன நடந்ததுன்னா, இன்னொரு விஷயம் நடந்தது. இயேசு நேர பாதாளத்துக்கு கீழே இறங்கி போய் பிசாசு கையில் இருந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோள்களை கையில் வாங்கிட்டார். அன்னைக்கு தேதி வரைக்கும் மரணம் யாரனாலும் பிசாசு கொல்ல முடிஞ்சது, இன்னைக்கு அது முடியாது. காரணம், இயேசு அந்த சாவி திறவுகோள்களை வாங்கிட்டார். வெளிப்படுத்தல் 1:18 பார்க்குறோம், இதில் பார்க்குறோம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். இது பழைய ஏற்பாட்டில் கிடையாது, பிசாசு கையில் வச்சுருந்தான். அதை இயேசு கல்வாரி சிலுவையில் தான் உயிரை கொடுத்து ஆவியை கொடுத்து பிசாசின் தலையை நசுக்கினவுடனே அவன்கிட்ட இருந்த எல்லா அத்தாரிட்டியும், உலகத்தின் அதிபதிங்கிற எல்லா அத்தாரிட்டியும் போயிடுச்சு. அவன்கிட்டருந்து இந்த முக்கியமான திறவுகோள்களை வாங்கிட்டு வந்துட்டார். இயேசுகிட்ட ஏற்கனவே இன்னொரு செட் ஆஃப் திறவுகோள்கள் இருக்குது. அது என்னது, பரலோகத்தின் திறவுகோள்கள். நேற்று நம்ம பார்த்தோம் மத்தேயு 16:19 பரலோகத்தின் திறவுகோள்கள் இயேசு கையில் இருந்தது. அது என்ன செய்து, கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை கொடுத்துருக்குது. அல்லேலூயா. பிசாசை கட்டவும், பிசாசு போட்டிருக்க கட்டவும் உடைக்கிற வல்லமை, அது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள்ங்கிறோம். அது எப்போதுமே இயேசு கையில் தான் இருந்தது, இருந்தது. இப்போ ரெண்டும் அவர் கையில் இருக்குது. கை வைத்து அல்லையிலையா சொல்லுவோமா, அல்லையிலையா. இப்போ இந்த இயேசுவை அவர் கீழே கொண்டு வந்தார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், ஐயா இவர் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தார் வந்தாருங்கிறீங்கள, இப்போ இவங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, யோவானும் சொல்லியிருக்கிறான், அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லியிருக்கான், இவர் தான் உலகத்தை சிருஷ்டித்தார் அப்படிங்கிறாங்களே, இவர் எங்கே தான் இருந்தார் அப்படின்னு கேட்டால், எங்கே தான் இருந்தார்னா இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்குறோம். யோவான் 6:6 இயேசு தன்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் கன்னி மாதிரி வயிற்றுலேருந்து வந்தாரா இல்லை பரலோகத்திலேருந்து வந்தாரா எப்படி பார்க்குறாரு. யோவான் 6:38 கடைசி பகுதியில் சொல்கிறாரு, நான் வானத்திலேருந்து இறங்கி வந்தேன்கிறாரு. அல்லேலூயா. கடைசி பகுதியில் சொல்கிறார், நான் வானத்திலேருந்து இறங்கி வந்தேன். 51 சொல்கிறாரு, நானே வானத்திலேருந்து இறங்கின ஜீவ அப்பங்கிறாரு. 62 சொல்கிறாரு, மனுஷகுமாரன் தான் முன்பிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்குங்கிறாரு. அல்லேலூயா. மனுஷகுமாரன் இயேசு தன்னை பற்றி சொல்கிறாரு, அவர் அப்படி பண்ணாரா. அப்போஸ்தலர் 1:9 எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க எப்படி போனார், பரம் பரமேறி போயிட்டார், ஒரு மேகம் அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிடுச்சு, ஏறி போனார். அல்லேலூயா.
இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. எட்டாவது அதிகாரம் வாங்க, யோவான் எட்டாவது அதிகாரம் 56, 57, 58 பார்ப்போம். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, 56 சொல்கிறாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு கொள்கிறது கழிகூர்ந்தான் என்றார். அப்புறம் அந்த ஆளுக்கு சொல்கிறாங்க, இப்பா யூதர்கள் சொல்கிறாங்க, உனக்கு 50 கூட ஆகலையே, நீ ஆபிரகாமை கண்டோயன்னு கேட்குறாங்க. சொல்கிறாரு, ஆபிரகாம் உண்டாவதுக்கு முன்னே நான் அங்கே இருந்தேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏசு பொய் சொல்வாரா? ஏசு பொய் சொல்வாரா? கைவை தள்ளையில சொல்லுமா? இல்லையா, அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்படின்னா அவர் எங்கேயா இருந்தார்? பரலோகத்தில் எங்கே இருந்தார்? ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னால் அவர் எங்கே இருந்தார்? ஆபிரகாம் தான் முற்பிதாக்களுக்கு தலைவன், கோத்தர தலைவன், கோத்தர பிதா அவன் தான். அவன் எங்கே இருக்கிறான்? ஆதியாகமம் 12:1 கூப்பிடுறாரு, ஆபிரகாமை அழைக்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறது ஆதியாகமம் 12:1. இதை கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இவரை தெரிந்தெடுக்கிறாரு, இப்படி வந்து நேரா சொல்றாரு. இது கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு, இன்னைக்கு தேதிக்கு 5000 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னவர் இதுக்கு முன்னாலே நான் இருந்தேன்னு இப்ப சொல்றாரு. வந்து உலகத்துக்கு இறங்கி வந்தேன், இவனை நான் தான் செலக்ட் பண்ணேன், இவன் உண்டாடுறதுக்கு முன்னாலே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இயேசு எங்கே தான் இருந்தார் அதுக்கு முன்னால? அப்போஸ்தலனாகிய பவுலும் யோவானும் சொல்கிறாங்க, சகலமும் இயேசுவால் தான் சிருஷ்டிக்கப்பட்டதுங்கிறாங்க. அது எப்படி பாசிபிள்? அவர் கன்னிமரி வயிற்றுலேருந்தானே வந்தார், அது நமக்கு அட்ரஸ் தெரியுமே. அப்படின்னா இங்கே வேதத்தில் அந்த ரகசியத்தை கொஞ்சம் ஆய்ந்து பார்க்கணும், 6 யோவான் 1:18 யோவான் 2 ரகசியங்களை அங்கே கொடுக்கிறான். என்ன சொல்கிறான்? தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. 2, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். 2 ரகசியங்களை சொல்லிட்டான், டமார்னு போட்டான். நீங்கள் வேதத்தை படிக்கக்கூடாது சகோதரனே சகோதரியே, வேதத்தை தியானம் பண்ணணும், செக் பண்ணணும். ஆவியானவர் அப்போ விளக்கி காமிப்பார், இப்போ இந்த வசனத்தில் தான் முக்கியமாக 2 கீ இருக்குது, 2 திறவுகோல் இருக்குது. அவன் சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு 2, ஈஸியாக தெரியுது, அட்ரஸ் தெரியுது, இயேசுவோட அட்ரஸ் தெரியுது. அவர் எங்கே இருந்தாராம்? பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த பூமிக்கு இறங்கி வர்றதுக்கு முன்னால் இயேசு எங்கே இருந்தாராம்? அவருடைய அட்ரஸ் என்னவா? பிதாவின் மடியில். இப்போ அந்த முதல் பகுதியை உடச்சு பார்க்கணும், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. இதை நீங்கள் இப்போ ஆய்வு பண்ணுங்கன்னா, இது என்னது, புதுசாக இருக்குது, இது என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட், இந்த தேவனை ஒருக்களும் ஒருவாலும் ஒரு காலம் கண்டதில்லைன்னா இது யாரை பற்றி சொல்லுது? பிதாவாகிய தேவனை. ஏன்னா இயேசுவை உலகமே பார்த்துச்சு, அந்த அட்லீஸ்ட் அங்கே யூதர்கள் எல்லாம் பார்த்தாங்க. அவரை வந்து கல்வாரி சிறுவையில் கொலை செய்கிற வரைக்கும் அவங்க பார்த்தாங்க, அதனால் அங்கே அவங்களாம் சாகலை. அப்படின்னா இந்த தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படிங்கிறது நிச்சயமாக இயேசுவை பற்றி அல்ல, அது பிதாவாகிய தேவனை பற்றி, இது நமக்கு தெரியுது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆய்வு பண்ணோம்னா, யாத்திராகமும் 33:20 ஒரு ரகசியம் தெரியுது, பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள வித்தியாசம். இங்கே 18:18 மோசே கேட்குறான், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளுங்கிறான். மோசே கேட்குறான், ஐயா நான் உங்கள் சரீரத்தை பார்க்கணும் அப்படிங்கிறான். பிதாவாகிய தேவன் சரீரத்தை பார்க்கணுன்னு 20 சொல்கிறாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே தெளிவாக பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது, நீ என் முகத்தை காண மாட்டாய். இதான் ரூல். அவனுக்கு காமிச்சார், முகத்தை காமிக்கல, பின்பகுதியை காமிச்சார். அவன் கையை அவனுடைய முகத்தை பிதாவாகிய தேவன் கையை வைத்து மறைச்சிட்டாருன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இதுக்கு பின்னால் உள்ள வசனங்களில் பார்த்து அவருடைய பின்பக்கத்தை மட்டும் அவனுக்கு காமிச்சார். பரலோக தேவன் பிதாவுடைய பின்பக்கத்தை பார்த்த ஒரே மனுஷன் இயேசு மனிதன் அல்ல, அவர் மனுஷகுமாரன். ஒரே மனுஷன் யாருன்னா மோசே மட்டும்தான், வேற யாரும் பார்க்கல. இல்லையா, இவன் ஒருத்தன் தான் மோசே. இந்த புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டது? யாத்ராகமம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகங்களும் யார் எழுதுனாலும் மோசே தான் எழுதுனான். மோசே எப்போ எழுதுனா? கிமு 1445. எல்லாத்துக்கும் தேதி இருக்குது, சும்மா கதைலாம் கிடையாது, வேதாகமம் கதை கிடையாது. கிமு 1445. அல்லேலூயா. கனெக்ஷன் இங்கேருந்து கடைசி அதிகாரத்துக்கு வந்துச்சாரோ. இந்த ஆதியாகமம் 1:2 கனெக்ஷன் எங்கே போய் முடியுது? வெளிப்படுத்தல் 22, பைபிள் கடைசியில் போய் முடியுது. அல்லேலூயா. அந்த கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த முற்பிதாக்களை பற்றி கரெக்டாக கனெக்ஷன் ஒவ்வொருத்துக்காக வந்துக்கிட்டு இருக்கும். ரைட்,
இப்போ அதை சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், உத்தரவு போட்டார், ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்குறாரு. அவர் முகத்தை ஒருத்தனும் பார்க்க முடியாது, அவர் முகத்தை ஒருத்தனும் பார்க்க முடியாது. யோவான் 14வது அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் 14வது அதிகாரத்தில் பிலிப்பை பார்த்து சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, எப்பா நீ பிதாவை காமிக்கணுங்கிறியா, உனக்கு அது நல்லா இருக்குதா, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் அப்படிங்கிறாரு. பார்ப்போம் யோவான் 14வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. அப்படி இருக்க பிதாவை காமிக்கணும் நீ சொல்கிறிய, உனக்கே நல்லா இருக்கான்ட்டார். இதில் பாருங்கள், யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 10:30 சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோங்கிறார். இப்படி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன்கிறாரு, அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா அப்படின்னு பார்த்தா, இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் பாடுகள் பட்டு அவர் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கும் போது உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் இனி வரப்போகிறவங்க பாவத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரன் மேலே சுமத்தும் போது அவருடைய முகத்தை அந்த பக்கம் திருப்பினோன்னு என்ன சொன்னார், என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டிருந்தார். அப்படின்னா பிதாவாகிய தேவன் தனியாக இருக்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாலே சொன்னார், நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, ஆனால் என் பிதா எப்பொழுதும் என்னோட இருப்பார் அப்படிங்கிறார். அப்போ பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, குமாரன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது. அப்படி பார்க்கும் பொழுது குமாரனை பார்த்தவர்கள் மரிக்கவில்லை, பிதாவை பார்த்தவர்கள் மரித்தாகணும், உயிரோடு இருக்க முடியாது. இதார் ரூல், இதார் ரூல். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதை வச்சு குமாரன் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கார் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த ரூலை வச்சு என் முகத்தை காண மாட்டாய், என்னை கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. இதான் பிதாவை பற்றிய ரூல். குமாரனை பற்றிய ரூல் என்ன, அவர் முகத்தை பார்க்கலாம் சாக முடியாது. ஏன்னா அவருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க, 3.5 வருஷம் நன்மை செய்கிறவரை சுட்டி திருந்தார், அநேக ஜனங்கள் இடித்து வர்ற வரைக்கும் வந்தாங்க, அவங்கெல்லாம் சாகலை, அவர் முகத்தெல்லாம் பார்த்தாங்க சாகலை. இப்போ இந்த ரூலை வச்சு கண்டுபிடிங்க, குமாரன் எங்கே இருக்கார், பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கார் அவர் சொன்னார், நான் வானத்திலேருந்து இறங்கி வந்தேங்கிறாரு. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. எங்கே இருந்தார் இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம், எங்கே இருக்கார் கண்டுபிடிக்க முடியுமா? அல்லேலூயா. கண்டுபிடிக்க முடியுமா எங்கே இருந்தார் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருந்தார்? சரி வாங்க, ஆதியாகமத்துக்கே வாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்களே. ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 2வது அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, 17வது வசனத்தில், 17வது வசனத்தில் 2வது பகுதியை பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். யாருக்கு கட்டளையிடுறாரு? ஆதாமுக்கு கட்டளையிடுறாரு. நேராக தான் கட்டளையிடுறாரு. ஆதாம் சாகலை, ஆதாம் சாகலை. 19வது வசனத்தில் ஆதாமுக்கு என்ன பண்ணுறாரு, களிமண்ணினால் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்குறாரு. மிருகம், விலங்கு என்ன படிக்கிறாரு, என்ன தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டனோ அதுவே அதற்கு பேராயிட்டு. நேராக கொண்டு களிமண்ணால் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆதாம் தேவனுடைய முகத்தை பார்த்தான், ஆதாம் சாகலை. இப்போ சொல்லுங்க, ஆதாம் பிதாவை பார்த்தானா குமாரனை பார்த்தானா? என்ன ஒரு சத்தத்தையும் காணோம்? அல்லேலூயா. என்னடா நாங்கள்லாம் இவ்வளோ நாளும் பிதாவாகிய தேவன் தான் அம்புட்டும் படைச்சாருங்கிற இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் புதுசாக வந்து ஏதோ கப்சா விடுறாரு. நான் கப்சா இல்லை, நீங்கள் கேளுங்க, வேதத்தோட ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவை ரொம்ப அவமரியாதை பண்ணுறாங்க. ஏன்னா அவர் கல்வாரி சிலுவையில் மறிச்சிட்டாரு, நம்ம என்னன்னாலும் அவர்கிட்ட டூப் படித்து ஏமாத்திடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள். அவர் அப்படி இல்லை, அவர் வானத்தை பூமி சமுத்திரம் வெட்டாந்தரை எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், மறுபடி பாருங்கள், இதில் 17வது அதிகாரத்துக்கு வாங்க. 17வது அதிகாரத்தில் இங்கே பார்க்குறோம், ஆபிரகாமோடும் சாராளோடும் பேசுகிறாரு. ஆதியாகமம் 17வது அதிகாரத்துக்கு வாங்க, 13வது வசனம். மன்னித்துக்கொள்வோம். 17 ஆதியாகமும் 17ல் 18க்கு வருவோம். 18ல் 13வது வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது கர்த்தர் ஆபிராமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ திட்ட காலத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது ஈ சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை நீ நகைத்தாய் என்றார். அல்லேலூயா. இப்போ சாராள் கூடயும் ஆபிராம் கூடயும் நேராக போய் சாப்பிட்டுட்டு இவங்கள்ட்ட கதை பேசிட்டு வராரு. இவங்க எல்லாம் அவரை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சாராளும் சாகலை, ஆபிராமும் சாகலை. அப்போ அவங்கள போய் பார்த்தது பிதாவா குமாரனா? நான் கேள்வியை மட்டும் கேட்டுகிட்டே போகிறேன்.
பிதாவா குமாரனா? பிதா என்றால் அவங்க செத்து போயிருக்கணும். ஒருவனை என் முகத்தை பார்க்க மாட்டான், என் முகத்தை பார்த்து என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படின்னா சாராளுக்கிட்ட நீ நகைத்தாய், இல்லை நீ பொய் சொல்கிறாங்கிறார. அவர் சொல்கிறாரு சார், அவர் சொல்கிறார் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய், நேராக சாராளை பார்த்து சொல்கிறாரு இது பிதாவா குமாரனா? கொஞ்சம் இருங்க, இன்னும் இருக்குது, சும்மா நீங்கள் நான் பாதியில் தான் இருக்கு, இன்னும் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அதே அதிகாரத்தில் வாங்க 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமைக்கு அவிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது, சோதோம் குமாரோ பட்டணத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடக்குது. ஆபிரகாம் கேட்கான், 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிப்பிறோம், முடியாது பண்ண மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு. 45 பண்ண மாட்டேன், 40 பண்ண மாட்டேன், 35 பண்ண மாட்டேன், 30 பண்ண மாட்டேன். வந்து கடைசியில் வந்துட்டு 32வது வசனத்தில் 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பிறோம் மாட்டேன் அப்படின்ட்டார். கடைசி வசனம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமோடைய பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு என்னாச்சு, இடத்திற்கு திரும்பினான். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர நின்று பேசுகிறாங்க. இப்போ ஆபிரகாம் பேசினது பிதாவாகிய தேவனோடா குமாரனோடா? ரிசர்வ் பண்ணிக்கோங்க, ரிசர்வ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரேக் பண்ண முடியும். இவ்வளோ நாளும் பிதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ வசனத்தின் மூலம் நான் உடைக்கிறேன். அவர் ஒரு எவிடன்ஸ் இல்லை, நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாரு. வருவோம், 32வது அதிகாரத்துக்கு வாங்க, அடுத்த ஹீரோவை பார்ப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் என்னாச்சு, 24, யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவளுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சிந்து சுழுக்கிட்டு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன். சரி ஓகேப்பா, அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாக்கோபும் இந்த ஐயாவும் ராத்திரி முழுக்க குஸ்தி போட்டிருக்காங்க ஐயா, முகத்தை பார்க்காமையா குஸ்தி போட்டாங்க? குஸ்தி போடும்போது மெயினாக மூஞ்சில் பார்த்து தானே குத்துவாங்க. அல்லேலூயா, ஒரு ராத்திரி முழுக்க குஸ்தி போட்டாங்க. அவருக்கு அப்படி ஒரு ஆசை, தனக்கு பிடிச்ச யாக்கோபோட பரலோகத்திலேருந்து கீழே இறங்கி குஸ்தி போட்டிருக்காரு. ஏன் பண்ணிருந்து நீங்கள் கேட்க முடியுமா? உனக்கு என்னதுக்கு அதெல்லாம் ஜோலி இல்லைன்றவார். ஏசாய 40:13 சொல்லுவார், எனக்கு நீ ஆலோசனை சொல்லுவே அப்படிம்பார். நோ கொஸ்டின்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இறங்கி வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இது தேவதூதனா? இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். அப்போ வந்து போராடினது யாரு? தேவன். இது பிதாவாகிய தேவனா குமாரனா? சின்ன இன்னும் சந்தேகமா? பிதாவாகிய தேவனா குமாரனான்னு சொல்ல மறுபடியும் ரிப்பீட் பண்ணவா? என் முகத்தை ஒருவனும் பார்க்கக்கூடாது, நீ என் முகத்தை பார்க்க மாட்டாய், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. இதுதான் பிதாவாகிய தேவனை குறித்த நேமம். யாத்திரா 33:20 பார்த்தோம். சரி, யாக்கோபு கூட பண்ணிட்டாரு. இன்னொரு ஆளுக்கு தரிசனம் கொடுக்குறாரு, யோசுவா 5:13. இவர் வந்து எரிகோ கோட்டைக்கு முன்னால் நிற்கிறாரு, யோசுவா நிற்கிறாரு. அந்த கோட்டை அடப்பட்டு கிடந்தது, எப்படி தான் அதை அடிக்க போனோம்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு, இவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறாரு. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். சரி, இவருக்கு முன்னால் வந்தது தேவதூதனா பிதாவாகிய தேவனா குமாரனா? தேவதூதன் எங்கேயாவது வந்து எப்போ அவன் பாதரட்சை கழட்டி போடுன்னு சொல்லியிருக்கானா? கிடையாது. இதுக்கு முன்னால் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்போ வந்தது? இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆபிரகாம் அழைக்கும்போது என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம் இல்லை, மோசே அழைக்கும்போது என்ன சொல்கிறாரு, முட்செடியில் முன்னாலேருந்து சொல்கிறாரு, எப்பா மோசே வந்து இதுக்கு பிறகு தான், இதுக்கு பிறகு தான் சப்சிக்வெண்ட்டாக மோசேகிட்ட தான் பார்க்குறோம், வேதத்தில் பார்க்குறோம். மோசேக்கு முன்னால் மோசேகிட்ட வந்து கேட்குறாருப்பா, நீ வந்து என்ன பண்ணுறாரு, முட்செடியில் வந்து நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானதுங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அவர் அதை சொல்கிறார். நம்ம தேவதூதன் எப்படி சொல்கிறாங்கிறத பார்ப்போம். தேவதூதன் காலில் விழுந்தால் அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் தேவதூதன் காலில் ஒரு ஆள் உழுறான், அவனை வணங்கும்படி
அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்தி இப்படி செய்யாதபடிக்குப்பார், உன்னோடும் இயேசுவை குறித்த சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட, நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். இதே போல வெளிப்படுத்தல் 22:9 பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 22 என்ன பண்ணுவோம், 8 படிப்போம். வெளிப்படுத்தல் 22:8, யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தில் வசனங்களை கைக்கொள்ளுவர்களோடும் கூட, நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், தலகுப்புற தூதன் காலில் 2 உழுறான், 2 உழுறான் யோவான் பத்மதீவில். 2 தூதன் சொல்கிறான், நீ இப்படி செய்யாதபடிக்கு பாருங்கிறான், நானும் ஊழியக்காரன், உன்ன போல நானும் ஊழியக்காரங்கிறான். தேவ தூதர்கள் உங்களுக்கும் எனக்கும் தரப்படுகிற பணிவிடை ஆவிகள். எபிரேயர் 1:14, தேவ தூதர்கள் உங்களுக்கும் எனக்கும் தரப்படுகிற பணிவிடை ஆவிகள், அவர்கள் நமக்கு பாதுகாப்புக்கும் இருக்கிறாங்க. எபிரேயர் 1:14, இரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா. தேவ தூதர்களை பற்றி இங்கே பார்க்குறோம், அவர்கள் எல்லாரும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா. அல்லேலுவியா. இப்போ நாங்கள் பேசுகிறேன்னா, எனக்கு இடப்பக்கம் வலது பக்கம் ஒவ்வொரு தேவதூதன் நிற்கிறான், எந்த வசனம் கொடுக்கணும், என்ன சீக்வன்ஸில் போகணும். எனக்கு பின்னால் வானத்துக்கும் பூமிக்கும் உயரமாக ஒருத்தன் உருவிய பட்டயத்தோடு ஒரு தேவதூதன் இருக்கான், அவன் மேலே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. இல்லையிலுவியா. என்னைய பிசாசுகளை எந்த விதத்தையும் தாக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நிற்கிறான். இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நான் போகும்போது இங்கே சுற்றிலும் தேவதூதர்கள் பறந்து கொண்டு, இந்த வானத்தில் பறந்து கொண்டு, பிசாசுகள் உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி, என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் பாதுகாப்புக்காக அனுப்பப்படுகிற தேவதூதர்கள். அல்லேலூயா. பணிவிடை ஆவிகள் இவங்க இருக்கிறாங்க, இவங்களை போய் கும்பிடவே கூடாதுங்கிறார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு அருமையான சகோதரர்கள், ரோமன் கத்தோலிக்க சகோதரர்கள், தேவதூதர்களுக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, கும்பிடுறாங்க. அது அது வேதத்தின்படி கிடையாது. அவங்க வேதத்திலே தேவதூதர்களை கும்பிடக்கூடாதுன்னு இருக்கு. அது பாருங்கள், கொலோசியர் 2:19 பார்க்குறோம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். எப்பா நீ தேவதூதனை கும்பிட்டேன்னா நீ நரகத்துக்கு போவேன்னு எழுதிட்டார். பந்தய பொருளுங்கிறது என்னது, பந்தய பொருள் இங்கே என்ன சொல்லப்படுது, இது வந்து பரலோகம் என்கிற பந்தய பொருளை இழந்து போக தேவதூதனை கும்பிட்டனா. அல்லேலூயா. தேவதூதனை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தேவதூதனுக்கு நீங்கள் கட்டளை போடலாம். நான் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேவதூதர்களுக்கு கட்டளை போடுவேன், இதை செய் அதை செய்யணும், டேட் கொடுத்து இத்தனை நாளுக்குள்ளே இத்தனை மணி நேரத்துக்குள்ளே செய்யின்னு கட்டளை போடுவேன். கிளீனாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, மழைக்கு மழை வர்றதுக்கு நிறுத்துறதுக்கு எப்படி கட்டளை போட்டேன், தேவதூதர்களே செட்டைகளை விரித்து பிடிங்க, அப்படிதான். மழை எதுவும் வரக்கூடாது, பிசாசு ஏதாவது வம்பு பண்ணிச்சுன்னா தூரல் வரக்கூடாது, செட்டைகளை விரித்து பிடிங்க அப்படின்னா கட்டளை போடுறேன். அவங்க செய்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இது 1 தடவை 2 தடவை இல்லையே, தொடர்ந்து இது பார்த்துக்கிட்டே இருக்கேன். தேவதூதர்களுக்கு கட்டளை போடுறேன், லண்டனில் உண்டு செய்ய சொன்னேன், 2 மணி நேரத்தில் செஞ்சிட்டான். 2 hoursல செஞ்சு முடிச்சு ரிப்போர்ட் கொடுத்துட்டான். 2 hoursல அவ்வளோதான், கிளீனாக பண்ணுறாங்க அவங்க. தேவதூதர்கள் பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை ஆவிகளாக தரப்பட்டிருக்காங்க. ஒன்று என்னென்னா, அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லை, நேராக இங்கே உத்தரவு போட்டோன்னே அடுத்த செகண்ட் அவன் லண்டனில் இருக்கான், வேலையை முடிச்சுட்டு நமக்கு ரிப்போர்ட் பண்ணுறான். அல்லேலூயா. அவனுக்கு ஏரோப்ளைன் தேவையில்லை, நமக்கு ஏரோப்ளைன் தேவை. பிலிப்பு மாதிரி நம்மளை ஆவியானவர் டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கொண்டு போனார்னா அது ஒரு நாள் இருக்குது, அப்படி கொண்டு போவார். இப்போ இல்லை, இப்போ எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சில ஆண்டவருடைய பிள்ளைங்கள் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரியில் போய் லெக்சர் கொடுத்துட்டு வந்துருந்தாங்க. இங்கே தான் இருக்காங்க, வெளிநாட்டில் போய் லெக்சர் கொடுத்துட்டு வந்திருக்கிறவங்களும் இருக்காங்க. டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்றைக்கும் இருக்குது. அல்லேலூயா. சரி, இப்போ தேவதூதன், இது தேவதூதன் இல்லை. எங்க யார், யோசுவா 5:13 முன்னால் நின்னது தேவதூதன் இல்லை. ஏன்னா தேவதூதன் காலில் பணிந்து கொண்டால் உடனே அவன் சொல்லியிருக்கணும், நீ இப்படி செய்யாத படிக்கு பாருன்னு சொல்லியிருக்கணும். அவன் சொல்லலை. அடுத்தது தேவதூதன் இப்படி சொல்லலை, உன் காலில் இருக்க பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு எந்த தேவதூதனும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னான்னா அவுட்டு, அவனை தூக்கி வெட்டி விழ தள்ளிப்பிடுவார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்லதுக்கு அதிகாரம் பெற்றது 2 பேர் தான், பிதாவாகிய தேவன், குமாரன். இவங்களை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. இங்கே
யோசுவா அவரை யுத்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக பார்க்குறான். உருவிய பட்டயத்தோடு எதிர வந்து நிற்கிறாரு. அவன் முகத்தை பார்க்குறான், அவருடைய முகத்தை பார்க்குறான். அப்படின்னா அது பிதாவாகிய தேவனா குமாரனா? ஏதோ ஒரு குரல் வருது, எல்லாருக்கும் புரியுதாங்க, குமாரன். அல்லேலூயா. இவ்வளோ போதுமா, இன்னும் வேணுமா? அவர் கிளீனாக சொன்னார், எப்பா நான் தான்ப்பா அப்படிங்கிறார். குமாரன் தான். இதில் என்ன ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க சகோதரனே சகோதரியே, ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. குமாரன், பிதாவுடைய மடியில் இருந்த குமாரன் தனக்கு ஒரு மனவாட்டி வேணும்னு கேட்டார். சரின்னு பிதா அக்செப்ட் பண்ணார். ரைட், ஓகே அப்படின்னாரு. ஏ யாரை படைச்சிக்க சொன்னாரு? ஆதாமை படைச்சிக்கோங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு எப்படி படைக்கணும்னு அறிவுரை கொடுத்து படைத்தது பூரம் குமாரன் தான். பிதாவுடைய மடியிலிருந்து மொத்த அண்ட சராசரத்தை படைச்சது வேற யாரும் இல்லை, இன்னைக்கு நீங்களும் நானும் தொழுது கொண்டிருக்கிற குமாரன் தான். இந்த குமாரனுக்காக தான் ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டார்கள். அந்த ஆதாம் ஏவாளுக்காக தான் இந்த மொத்த அண்ட சராசரமும் படைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. படைச்சு முடித்த பிறகு பார்த்தா தப்பு நடந்த உடனே குமாரனுக்காக இவர்கள் படைக்கப்பட்டதுனால குமாரன் ஆஃபர் பண்ணுறாரு, இவங்க ஏன் பிள்ளைகளாக படைக்கப்பட்டனால நானே போய் இவர்களுக்காக மறிக்கிறேன்னாரு. நான் மறிக்கிறேன்னு சொன்னார். உடனே பிதா உத்தரவு போட்டார், நீங்கள் ஓகே ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 3:15 உத்தரவு போட்டார். அதன் அடிப்படையில் 4000 வருஷம் கழித்து குமாரன் ஸ்திரீயின் வயிற்றுலேருந்து வந்தார், வெளியில் வந்தார், வித்தாக வெளியில் வந்தார். இப்படி தான் இயேசு கன்னிமரியின் வயிற்றில் வெளியே வந்தார். அல்லேலூயா. அவர் கன்னிமரி வயிற்றுலேருந்து வெளியில் வந்தார்னா அவருக்கு 2000 வயசுன்னு நினச்சிட்றாங்க. அவர் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். ஆதியாகம் 1:1 பார்க்குறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது பண்ணினது வேறு யாரும் இல்லை, பிதாவாகிய தேவன் இல்லை, குமாரன். நம்ப முடியாது உங்களால், உங்களால் நம்ப முடியாது. ஏன் நம்ப போகிறீங்க? இப்போ நம்புவீங்க. 2 பேதுரு 3:7 குமாரன் என்ன பண்ணுறார் பாருங்கள். 2 பேதுரு 3:3 வாங்க, 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையினால யார் அழிக்கிறான்னா குமாரன் தான். நியாய தீர்ப்பு பண்ணுறது யார் பண்ணுறா? நம்ம நேற்று பார்த்தோம், நியாய தீர்ப்பு பற்றி பார்த்தோம். வெளிப்படுத்தல் 20:11 நம்ம பார்த்தோம், 11:11 பார்த்தோம் நியாய தீர்ப்பு நடக்கிறது. 20:15 நியாய தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. 21:1 வானம், புதிய வானம், புதிய பூமி இருக்குது. முந்தின வானம், பூமி, சமுத்திரம் எல்லாம் இல்லாமல் போயிட்டு சொன்னபடி நியாய தீர்ப்பு முடிஞ்சவொடனே குமாரன் ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் அக்கினியில் இரையாக்கிட்டார். அவ்வளோ. அதுக்கு பிறகு தேவையில்லை. இந்த பரலோகத்தில் இருக்க தூதர்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் இந்த வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தர தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, சூரியன் சந்திரனும் தேவையில்லை. இதை நம்ம வெளிப்படுத்தல் 22 பார்க்குறோம். நேற்று நம்ம பார்த்தோம், பரலோகத்தில் என்ன இல்லை, சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, ஆட்டுக்குட்டையானவரே அவரே இதற்கு விளக்காக இருப்பாருங்கிறத பார்த்தோம். அப்போது இதை மொத்தத்தையும் படைச்சது யாருக்காக படைச்சார்னா மனுஷனுக்காக. மனுஷனை தனக்கு மனவாட்டியாக யார் படைச்சார்? பிதாவாகிய தேவனுக்காக இல்லை, குமாரனுக்கு. நீங்களும் நானும் யாருக்கு மனவாட்டியாக மேலே பார்ப்போறோம்? குமாரனுக்கு. எங்கே யார் இறங்கி வரப்போறா? உன்னதத்தில் நினைக்கிற 4:16 யார் இறங்கி வரப்பார்? பிதாவா குமாரனா? குமாரன் தான். குமாரனுக்கு தான் நம்ம மனவாட்டியை தவிர பிதாவுக்கு இல்லை. குமாரன் தான் நம்மளை நிரந்தரமாக நம்மளை பரலோகத்தில் கொஞ்சி வச்சுக்க போகிறாரு. அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேதாகமும், இந்த முழு வேதாகமும் உருவாகிறது யாரானா? குமாரன் தனக்கு ஒரு மனவாட்டி வேணும்னு கேட்டனால இந்த வேதாகமே வந்தது. இல்லைன்னா பைபிளே கிடையாது, மனுஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. குமாரன் இல்லைன்னா உலகம் இல்லை. சரி, உங்களுக்கு ஒரு கன்சலேஷன் தரேன். உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக போயிட்டு, எப்படி பிதாவுக்கு அப்போ வேலையே இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிதா இவரிலும் பெரியவர். அல்லேலூயா. பிதாவை நீங்களும் நானும் அளவிடவே முடியாது. 1 கொரிந்தியர் 8:5-6 படிங்க, உங்களுக்கு ஒரு கன்சலேஷன் அங்கே இருக்குது. 1 கொரிந்தியர் 8, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர் என்ன, தேவர்கள் என்ன படுகிறவர்கள் உண்டு, அப்படி இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிற்று, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம்,
இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இப்ப என்ன தெரியுது? பிதாவாகிய தேவனும் சிருஷ்டிகர்த்தர், குமாரனும் சிருஷ்டிகர்த்தர். அல்லேலூயா. சிம்பிள், பிதாவுடைய மடியிலிருந்து குமாரன் அவ்வளோத்தையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, சிருஷ்டித்தார். இப்ப என்னாச்சு? இந்த சிருஷ்டி கர்த்தரை, இந்த மனுஷனை, உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தரை தான் யார் கொலை பண்ணா? இஸ்ரவேலர் கொலை பண்ணாங்க. நான் பேக் டு வரேன், உடன்படிக்கைக்கு திருப்பி வரேன். இந்த இவ்வளோ சொன்னது யார்? இது சொன்னது எதுக்குன்னா, இயேசு யாருங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இவ்வளவு. இஸ்ரவேலர்கள் இந்த இயேசுவைத்தான் கொலை செய்தார்கள். இந்த இயேசு யாரு? நம்ம பார்த்தோம், சகலமும் அவர் மூலமாயும் அவருக்காயும் இருக்கிறது, உண்டானதுண்டும் அவரால் அல்லாமல் உண்டானதில்லை அப்படின்னு சொல்லி யோவான் 1:3 பார்க்குறோம். அல்லேலூயா. அவரை குறித்து டீட்டெயில்டாக கொலோசியர் 1:15-16 நம்ம பார்த்துட்டோம். கர்த்தத்துவங்கள், சிங்காசனங்கள் அவ்வளவும் அவரால் தான் உண்டாச்சு, அவருக்காக தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்காக தான் இருக்கிறோம். இவ்வளோ கிளியர் ஆகிடுச்சு. மொத்தமாக அவருக்கு தான், மொத்தமாக அவருக்கு தான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 எங்கேயாவது பிதாவாகிய தேவன் வந்திருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எங்கேயாவது பிதாவாகிய தேவன் வந்திருக்காரா? வரல. கம்ப்ளீட்லி சைலண்ட். வந்தது யாரு? இயேசு கிறிஸ்துவும் தேவ தூதனும் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க, பிதாவாகிய தேவன் வரல. அடுத்தது இயேசு தன்னை பற்றி சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 22:13 சொல்கிறாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். இது முன்னாலேயும் சொல்கிறாரு. நான் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். இதுக்கு முன்னால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காரு. நான் இங்கே ஒரு சின்ன வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர்னு தன்னை பற்றி சர்டிஃபிகேட் ஏற்று கொடுத்துருக்கார். டைரக்டாக அவரே சொல்கிறார். இப்படிப்பட்ட பரலோக தேவனை அவர் மனுஷ ரூபம் எடுத்து தம்மை தாமை தாழ்த்தி வந்தபோது என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலர் அவரை கொலை பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு எஸ்கியூஸே கிடையாது. உடன்படிக்கை முறிக்கப்பட்டுச்சு. எப்போ இயேசு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஆவியை ஒப்படைச்சாரோ, அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பரலோக தேவன் பண்ண உடன்படிக்கை முறிக்கப்பட்டுச்சு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முறிக்கப்பட்ட உடனே அவர் பேர் மாறிப்போச்சு. பேர் மாற்றணும். ஏன்னா அவர் பேர் அந்த உடன்படிக்கையோடு அவர் பேர் இருக்குது. எங்கள் பேரை மாற்றிருக்கிறாரு? பிலிப்பியர் 2:6-11 பிலிப்பியர் 2:6-8 படிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கர்த்தர்னா என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். அவர் தான் தெய்வம். அல்லேலூயா. பிதா தனக்குள்ள மொத்த அதிகாரத்தை எல்லாத்தையும் கொடுத்து குமாரன் கையில் கொடுத்துட்டு குமாரன் பேராக்கிட்டாரு. தாம் பேரை பேக்ரவுண்டு கொண்டு போயிட்டார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன்கிற அந்த பேரை பேக்ரவுண்டு கொண்டு போயிட்டாரு. அது இப்போ இல்லை. இப்போ நீங்களும் நானும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனேன்னு கூப்பிட்டானா பதில் கொடுக்க மாட்டார். இயேசுவேன்னு கூப்பிட்டா தப்பார்னு லைனில் வந்து இறங்குவார். அல்லேலூயா. பேரை மாற்றிட்டார். இதான் கெசட் நோட்டிஃபிகேஷன். இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவாகிய தேவன், தான் உடன்படிக்கையை முறிச்சு போட்டுட்டு தான் பேரை மாற்றிருக்கிறது. இதான் கெசட் நோட்டிஃபிகேஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவை அறிக்கையிடுகிறவன் குமாரனை அறிக்கையிடுறான்ங்கிறத அல்ல, குமாரனை அறிக்கையிடுறவன் பிதாவை அறிக்கையிடுறான்ங்கிறத நம்ம 1 Yohan 2:23 பார்க்குறோம். 23 குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். குமாரனை அறிக்கையிட்டா பிதாவை உடையவன். நம்ம இயேசுன்னு சொன்னாலே அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாருக்கு மகிமை? பிதாவுக்கு மகிமை. உடனே மகிமை யாருக்கு போகுது? நீங்கள் இயேசுன்னு சொன்னீங்கன்னா, இயேசுவேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் யாரை கூப்பிட்றீங்கன்னா குமாரனை மட்டுமல்ல பிதாவையும் சேர்த்தான் கூப்பிட்றீங்க. இயேசுவை அல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு யாரையும் கூப்பிட முடியாது. பிதாவை நீங்கள் கூப்பிடணும்னா இயேசுவேன்னு கூப்பிட்டா தான் முடியுமே தவிர, இயேசு பிதாவே பிதாவேன்னா ஒன்றுமே பதில் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா.
அதனால தான் இயேசு சொன்னார் யோவான் 14:6 என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ரூல் மாறி போச்சு. பிதாவாகிய தேவன் தன்னுடைய பேரை மாற்றிட்டார். உடன்படிக்கை முறிக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. இப்போ அந்த கண்டிஷனில் இருக்குது. இஸ்ரவேலர் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இஸ்ரவேலர் அத்தனை பேரும் இல்லை, 98% இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவங்கள கட்டி போட்டுட்டார். ஏசாயா 6:10 முதல்ல கட்டி போட்டார். இயேசு இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அவர் ஓமைகளாக தான் சொன்னார். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்ட்டார். பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசும்போது ஓமைகளாக சொன்னார். சொல்லும் பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் எல்லாத்தையும் ஓமைகளாக சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது மார்க்கு 4:12 சொல்கிறாரு. மார்க்கு 4:12 அதற்கான ரீசன்ஸை கொடுக்குறாரு. மார்க்கு 4, அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. ஏன் ஓமைகளாக சொல்லப்படுதுன்னா, அவன் பாவம் மன்னிக்கப்படக்கூடாது, அவன் கண்டும் காணாமல் கேட்டும் உணராமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுதுன்னு இயேசு சொல்கிறார். ஏன் பிறகு ஓமையாக சொன்னார்? பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. நமக்கு என்ன தெரியுது? புறஜாதியார நமக்கு இந்த பைபிளில் என்ன கிடைக்குது? ஓமையும் தெரியும், ஓமைக்கு என்ன விளக்கமும் நமக்கு தெரியுது. ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஓமையின் விளக்கம் தரப்படவில்லை. காரணம், அவங்க சாபத்தில் தான் இருந்தாங்க. அவங்கள சாபத்திலேருந்து மீட்கிறதுக்காக இயேசு வரல. அவர் இந்த உலகத்துக்கு வந்தது உங்களையும் என்னையும் தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்ள, இவங்களை கம்ப்ளீட்டாக தள்ளி விடுறதுக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேலரை கம்ப்ளீட்டாக தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணார் தெரியுமா? நியாயப்பிரமாணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு கம்ப்ளீட்டாக முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இதை நம்ம பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்? ரோமர் 10:4 பார்க்குறோம். இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவு. அந்த நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாமல் இருந்தது. என்ன பண்ணார்? அதை க்ளோஸ் பண்ணிட்டார். சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டார் நியாயப்பிரமாணத்தை. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கு விருத்த சேதனம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு அருமையான முகமதிய சகோதரர்கள், நாங்கள் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள். இயேசு 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணினார். அவர் குழந்தையாக இருக்கும்போது விருத்த சேதனம் பண்ணாங்க. நாங்களும் விருத்த சேதனம் பண்ணுறோம். நாங்கள் தான் ஒரிஜினல். இந்த கிறிஸ்தவர்களும் ஐயோ பாவம் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேதத்தை படிக்கலைன்றது. கலாத்தியர் 5:4-5 பார்த்தீங்கன்னா, எப்பா விருத்த சேதனம் தேவையில்லை, நீ அப்படி நான் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டேன்னா நீ கிருபையிலேருந்து விழுந்து போன, ஏன்னா நியாயப்பிரமாணம் எல்லாம் அவுட்டு, நீ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும்னு நினச்சேன்னா நீ கிருபையிலேருந்து விழுந்து போன, உனக்கு பரலோகம் கிடையாதுன்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த புதிய ஏற்பாட்டில் இது விருத்த சேதனம் தேவையில்லை, தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஏன்னா நியாயப்பிரமாணம் காலி. இப்போ விசுவாச பிரமாணம், இயேசுவை விசுவாசித்த போதும். இதை ரோமர் 10:9-10 பார்க்குறோம். இயேசுவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்படி தான். அல்லேலூயா. இயேசுவே தேவகுமாரன். அந்த கந்தாயகையுடைய மந்திரி சொன்னான், இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன். அப்படி தான் முடிஞ்சு போச்சு. வா, நீ ஞானஸ்தானாடு, நீ ரட்சிக்கப்பட்ட. அவ்வளோதான், அவ்வளோதான். இப்படி தான். இதுதான் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு பிரமாணம். இங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நமக்கு தேவையில்லை. நியாயப்பிரமாணம், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருங்கிறத ரோமர் 10:4 நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. கைவேத்த அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ இவர்களை தள்ளி விட்டுட்டாரு. அவங்க தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கிறாங்க. இன்றைக்கும் அதே பாவ அதே தண்டனையில் இருக்காங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறோம், ரைட்? அவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். ஒரு நாள் புறஜாதியாரும் இஸ்ரவேலரை போலவே தலைகீழ் வேலை பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். தலைகீழ் வேலை பண்ணுவாங்கன்னு தெரியும். அதுதான் நடந்தது. அது ஏற்கனவே எழுதிட்டார். இதை குறித்து எபேசியர் 1:9 சொல்கிறாரு. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்க வேண்டும் என்ற தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். இது காலங்கள் நிறைவேறும் போது. இது எண்ட் ஆஃப், இங்கிலீஷில் எண்ட் ஆஃப் ஏஜஸ். இந்த எண்ட் ஆஃப் ஏஜஸ் பக்கம் தான் இப்போ நான் வந்திருக்கோம். எண்ட் ஆஃப் ஏஜஸ், காலங்கள் நிறைவேறும் போது அப்படின்னா என்ன? முதல்ல இயேசு உலகத்துக்கு அனுப்பும்போது கலாத்தியர் 4:5 பார்க்குறோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் தம் பிள்ளையை பிறக்க வச்சார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக அது முடிஞ்சிருச்சு, ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ புறஜாதியாரின் கால், இஸ்ரவேலரின் காலமும் புறஜாதியாரின் காலமும் ரெண்டு முடியுது. இதுக்கு மேலே ஒரு காலம் கிடையாது, இதுக்கு மேலே ஒரு பீரியடு கிடையாது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமம். இந்த காலங்கள் நிறைவேறும் போதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இதை குறித்து ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறார், வசனங்களில் எழுதியிருக்கிறார், இப்போ வெளிப்படுத்துகிறார்.
இது காலங்கள் நிறைவேறும்போதுனா அன்னைக்கு இஸ்ரவேலருடைய அக்கிரமம் நிறைவேறும் போது தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி அவங்கள தட்டி விட்டுட்டு நம்மளை இணைத்தார். இப்போ புறஜாதியார் அதை விட அதிகமாக பாவம் பண்ணுவாங்க. இஸ்ரவேலர் எந்த தப்பை பண்ணி தண்டனை அடைஞ்சாங்களோ அதை விட அதிக பாவத்தை புறஜாதியாரைக்கு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இஸ்ரவேலருடைய தண்டனை ரத்தாகுது, கேன்சல். இஸ்ரவேலருடைய தண்டனை கேன்சல் ஆகுது. கை வைத்து அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. அவன் தண்டனை எப்படி கேன்சல் ஆகுதுன்னு வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு. ரெண்டு காரியங்களை இயேசு எழுதி வச்சிருக்கிறார். ரெண்டு காரியங்கள், காலங்கள் நிறைவேறும் போதுனா ரெண்டு காரியம் நடக்கு. ஒன்று மத்தேயு 24:37, மத்தேயு 24:37 சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும் சொல்லிட்டாரு. புறஜாதியாரன் அக்கிரமம் எப்படி இருக்குமா, நோவாவின் காலத்தில் மனுஷன் அக்கிரமம் செய்துக்கிட்டு இருந்தான். ஆதியாகமம் 6:11 இதை பார்க்குறோம். நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததுங்கிறது பார்த்தோம். ஆதியாகமம் 6:11 பார்க்குறோம், பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இதான் நோவாவின் காலம். இது புறஜாதியாரில் இது நடக்கும். மறுபடியும் ஒரு ரிப்பீட் போடப்படும். இப்போ பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கா இல்லையாங்கிறது பாருங்கள். பேப்பரை படித்தா பக்கு பக்குன்றது. பேப்பரை படித்தா எப்படி இல்லாமல் விதவிதமாக கொலை பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலுயா. நோவாவின் காலத்தில் புசித்தார்கள், குடித்தார்கள். தாம் புசிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு அடுத்தனை வெட்டி கொள்றதுக்கு கவலையப்படாத ஜென்மங்கள் அந்த காலத்தில். இன்றைக்கி அப்படி இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அல்லேலுயா. அல்லேலுயா. ரெண்டாவது ஒரு அடையாளத்தை சொன்னால் லூக்கா 17:28 சொன்னார். லூக்கா 17:28 ரெண்டாவது ஒரு அடையாளம் சொன்னார், லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும். அதாவது லோத்து சோதோமை விட்டு புறப்பட்டு ஓடி போனானே அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 19 பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அதில் கிளியராக விவிடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன இருந்ததுன்னா, ஓரின சேர்க்கை இருந்தது. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட காலத்தில் ஓரின சேர்க்கை இருந்தது. யூதா புஸ்தகம் 7 யூதா புஸ்தகம் 7 வசனத்தில் இதை குறித்து கொஞ்சம் கிளியராக அவர் சொல்கிறாரு. ஒரே வசனத்தில் சொல்கிறாரு, அப்படியே சோதோம் குமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்னியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எழுதியாச்சு. இன்னைக்கு ஓரின சேர்க்கை உலகம் முழுக்க வந்துச்சா இல்லையா சொல்லுங்கள். அதை கல்யாணம்னு சொல்லி அந்த அசிங்கத்தை கல்யாணங்காங்க. நமக்கு லேவியராகவும் 18:22 பார்க்குறோம், பெண்ணோடு சம்யோகம் பண்ணுவது போல ஆணோடு ஆண் சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவறுப்பானதுன்னு எழுதியிருக்காரு. லேவியராகமும் 20:13 சொல்கிறாரு, அப்படி ஆணோடு ஆண் சம்யோகம் பண்ணால் அப்படி செஞ்சு ரெண்டு பேரும் கொலை செய்யப்படவர்கள் கடவர்கள்னு சொல்லி தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு. தப்பு எது தண்டனை எதுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. இப்படி அருவறுப்பானவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகமாட்டாங்கன்னு வெளிப்படுத்தல் 21:8 அந்த அருவறுப்பானவங்க லிஸ்ட்டும் அங்கே இருக்குது. அங்கே பாருங்கள், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது, நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டு எப்படி இருக்குமா, கடைசி காலத்தில் சோதோம் குமார பட்டணத்தில் இருந்தது போகிற உலகம் முழுக்க ஓரின சேர்க்கையும் விபச்சாரம் இருக்கும். சரி, விபச்சாரம் ஓரின சேர்க்கை இருக்குது. இந்தியாவில் இருக்கா? இருக்குது. இன்றைக்கி அது வந்து ஒரு வாரம் கொண்டாடுறாங்க, ஓரின சேர்க்கையாளர்கள் கொண்டாட்ட வாரம். ஆடாடாடாடா, இதெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய விஷயமா? அசிங்கம், அசிங்கம். இந்த அக்கிரமத்தை கொண்டாடுறாங்களாம். இன்னைக்கு கிறிஸ்துவ மீட்டிங்க்கு நாளைக்கு நான் போகிறேன், இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு ஏகமாக பண்ணி உமாசங்கர் என்னமோ தீவிரவாதிங்கிற மாதிரி உமாசங்கர் வரக்கூடாதுன்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தடை உத்தரவு எழுதி வாங்கியிருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏப்பா நான் என்ன இங்கே யாரையும் ஆளை புள்ள அடித்தனா என்ன பண்ண? இல்லை, பெரிய உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. ஏ, எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்கன்னா அதுக்கு ஏன் ப்ராப்ளம் ஐயா? அவங்களுக்கு நீ பிடிக்கணும். அப்போ இன்றைக்கி ஓரின சேர்க்கையாளர்கள் ஒரு வாரம் கொண்டாட்டம் போடுறாங்க, அதுக்கு சென்னை மாநகரில் அனுமதி கிடைக்கிறதுக்கு. உமாசங்கருங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிறிஸ்துவத்தை பற்றியும் வரப்போகிற எதிர்காலத்தை பற்றியும் தீர்க்க தரிசனங்களை பைபிள்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. இவருக்கு பேசுகிறதுக்கு அனுமதி கிடையாது. இதுதான் கடைசி காலத்துக்கு அடையாளங்கள். அல்லேலுயா. அல்லேலுயா. கரண்ட் அஃபேர் இது, கரண்ட் அஃபேர் இது. ஓரின சேர்க்கையாளர்கள் டான்ஸ் ஆடுறாங்க, இந்தியா முழுக்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் முடிஞ்சுது, அமெரிக்க தேசம் காலி, ஐரோப்பா காலி. அங்கே ஓரின சேர்க்கையாளுக்கு எதிராக இந்த இளையவீராகமாக 18:22 இப்படி சொன்னால் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க, அதுதான் அங்கே அப்படி ஆயிடுச்சு, போயிடுச்சு உலகம் முழுக்க. இன்றைக்கி சோதோம் குமாரா. அது தவிர விபச்சாரம் இருக்கா இல்லையா? இன்டர்நெட்டில் நான் கேள்விப்படுறேன், 95% இந்தியாவில் இன்டர்நெட் டிராஃபிக் என்னவா? ஆபாச படங்களாம், இயேசு ராஜா ஆபாச படங்களாம். அடுத்தது கிறிஸ்துவத்தில் இருக்கா இல்லையா, கிறிஸ்துவத்தில் விபச்சாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால், ஐயோ நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சபையில் நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா, மத்தேயு 19 இயேசு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. மத்தேயு 19:10 படிங்க. அவர் சொல்கிறாரு, மத்தேயு அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி
புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் எதுக்கு விவாகம் பண்ணிக்கிறது நல்லதல்ல? ஒரு வசனம் முன்னால் படிங்க, 9வது வசனம். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தன முகாந்திரமின்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான், தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு அவர் தான் மணவாளன், மணவாட்டிக்கு அவர் ரூல் போடுறாரு. அப்பா உனக்கு ஒரே மனைவி தான், உனக்கு ஒரே புருஷன்தான், இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் தான் படைச்சாரு. தேவன் இணைத்து வைத்ததை மனுஷன் பிரியாதிருப்பான்ங்கிற அந்த 6வது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தை படிச்சிருவோமா, 5வது வசனம், 19:5. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்கிறார் என்றார். அல்லேலூயா. இது எங்க புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு போனன் எங்க எழுதியிருக்கிறாரு? ஏவாளை படைச்சி ஆதாம் கையில ஏதேன் தோட்டத்தில் கொடுக்குறாரு. சொன்னவனே ஆதியாகமம் 2:24 உத்தரவு போட்டார். ஏப்பா நீ கல்யாணம் முடிச்சுட்டே ஆம்பளையே உனக்கு ஒரு ஏவாளை கொடுத்துட்டேன்னா அவளை பிடிச்சிக்கோ, ட்ரெஸ்ஸில் பிடிச்சிட்டு கட்டிக்கோ, உன் பெல்ட்டில் கட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இரு, அம்மா அப்பா விட்டுக்கிட்டு எங்கே போகணும்? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு வெளியே போயிடணும், போய் எப்படி இருக்கணுமா, தன் மனைவியோடு சேர்ந்துருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச முடிஞ்ச பிறகு ஆம்பளை போய் அம்மா அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அறிவுரை கேட்கக்கூடாது. என்ன என்ன சாரி வாங்கணும், என்ன நகை வாங்கணும், அம்மா அப்பாட்ட கேட்கக்கூடாது, மனைவிக்கிட்டு தான் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் போடுற தலையண மந்திரம் தான் கரெக்டான மந்திரம். அப்பா அம்மா கிட்ட கல்யாணம் முடித்த பிறகு தலையண மந்திரம் கேட்க போனான்னா அவன் பொம்பளை பையன். அல்லேலூயா, கேட்கக்கூடாது. பைபிள் ரொம்ப கிளியராக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சிட்டியா, ஒரு பொண்ணை உனக்கு பிடிச்சி கொடுத்துட்டிங்களா, கொடுத்துட்டாங்களா, அம்மா அப்பா விட்டுரு, எல்லாருக்கும் உங்களுக்கு பை பாய் சொல்லு, அப்புறம் வேறு யார், தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுக்கும் பை பாய், அப்புறம் பிரதர் சிஸ்டர்ஸ் பை பாய், எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிட்டா பை பாய் போங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அவளை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டே போயிடணும். அல்லேலூயா. பைபிள் அப்படி தான் சொல்லுது, இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள், ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவங்களை தேவன் இணைத்து வைத்ததை மனுஷன் பிரியாதிருப்பானாகன்னு இயேசு கட்டளை போட்டிருக்கார், பரலோக தேவன் கட்டளை போட்டிருக்காரு. அப்படின்னா விவாகரத்து உண்டா? இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளை எம்புட்டு எவ்வளவு, நான் மதுரை பாஷையில் சொல்கிறேன், எவ்வளவோ விவாகரத்து இருக்குது. இல்லையா, அது இந்த பாதி செத்த சபை முழுசாக செத்த சபையில் பார்த்தீங்கன்னா இது கூட்டம் கூட்டமாக கோர்ட்டில் போய் நிற்குது. இன்றைக்கி 50% விவாகரத்து யாருன்னு நினைக்கிறீங்க? ஜார்ஜு, ஜானு, ஜாக்குலின்னு இன்னும் என்ன பேரெலாம் இருக்கோ, அத்தனை பேர் அங்கே போய் நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கா செத்து முழு செத்து கிடக்குற சபையில் தான் அங்கே போய் நிற்குது. அது இருக்கும், நீ போய் வாங்கி இஷ்டத்துக்கு ஒரு ஞானஸ்நானம், வாங்கி இஷ்டத்துக்கு ஒரு சிலையை வச்சுக்கிட்டு நீ இயேசுவோட அம்மானு கும்பிட்டுக்கிட்டு இருந்தனா அங்கே தான் போய் நிற்கணும், கோட்டில் தான் போய் நின்றுக்கிட்டோம். அப்படி இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு, விவாகரத்து பண்ணினா அது விபச்சாரம் எழுதிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அது என்னமோ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. ஏற்றுக்கொள்றதுக்கு இங்கே இடம் இல்லை பைபிளில், வேதத்தில் இடம் கிடையாது. இது இருக்கும்னு சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் இருக்குது, கிறிஸ்துவ சபையிலும் இருக்குது. இப்போல்லாம் கேரண்டி இல்லையா, கல்யாணத்துக்கு 9 மாதத்துக்கு மேலே கேரண்டி இல்லையா. இந்த பிள்ளைகள் வேறு ஐடியில் ஏதோ கம்ப்யூட்டரில் 0101 போட்டு மண்டை மழுங்கி போச்சு. அல்லேலூயா. அது நினச்சிக்கிறது இந்த 01 போட்டாலே போதும் பிள்ளை பிறந்துக்கணும், அதை வச்சு பண்ணிக்கணும். அது எப்படி 01 போட்டால் பிள்ளை பிறக்கும்? பிள்ளை பிறக்கணும்னா ஒரு ஆண் வேணும், ஒரு பெண் வேணும். இவங்களுக்கு அதுக்கு பொறுமையே இல்லை, பொறுமையே இல்லை. 1 வருஷத்துக்கு மேலே நிறைய கல்யாணம் போக மாட்டேங்க அந்த ஐடி ஃபீல்டில், அந்த லட்சணத்துக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் இப்படி இருக்குன்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இது காணாத குறைக்கு பள்ளிக்கூடத்து பொம்பளை பிள்ளைகள், 10வது 12வது படிக்கிற பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு, ஆம்பளை பையங்களுக்கு இல்லை. ஆம்பளை பையனா ஏதோ தலைகளை இருக்கிறானுங்க பயலை சரி பண்ணலாம்னு சொல்லணும், பொம்பளை பிள்ளைகள் சொல்லுதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு வெக்கமாக இருக்கான். இந்த அசிங்கத்தை 10 வருஷத்துக்கு முன்னால் நான் அமெரிக்கா போயிருக்கும்போது தங்கச்சி அங்கே இருக்கா பிள்ளைகள் இருக்குது அவள் சொன்னால் இந்த பிள்ளைகள் பிரச்சனை இதுதான், டீனேஜர்ஸுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு அவமானம் சொல்கிறாங்க அப்படின்னா இது என்ன அசிங்கம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஊரில் இப்போ பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா, அடாடாடாடாடா வெட்டி விடுறாளுகளா, ஒரு ஃப்ரெண்டை வெட்டி விட்டு அடுத்த ஃப்ரெண்டோட கனெக்ஷன், டிஸ்கனெக்ஷன் கனெக்ஷன், மொபைல் ஃபோன் மாதிரி கனெக்ட் பண்ணுறாளுகளா, ஸ்கூல் பிள்ளைகள். இயேசு ராஜா நீ வந்துருப்பா, சீக்கிரம் வந்துருப்பா, அவ்வளோ லேட் பண்ணாதீங்க. இது இன்னைக்கு விபச்சார லெவல் எகிரி போய் நிற்குது, எகிரி போய் நிற்குது இந்தியாவில். அல்லேலூயா.
இந்திய மற்ற இடங்களோட இது கன்சர்வேட்டிவ் ரொம்ப பழமைவாதின்னு சொல்ல இங்கே இந்த லட்சணம் இந்தியாவில். அல்லேலூயா. சரி, கிராமப்புறங்களில் நகரத்தோட ரொம்ப லட்சணம்னா சில ஸ்டோரிஸ் வருது, சில விஷயங்களை கேள்விப்பட்டா அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தோம். இங்கே இந்த மொஃபிசல் சின்ன நகரங்கள் நடக்கிறது, ஐயோ அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறது நல்லது. பாஸ்டர் பையன் பண்ணியிருக்கிறது, குட்டியோண்டு பையன் பண்ணிட்டதை பார்த்தா இதெல்லாம் பாசிபிளான்னு நமக்கு தலையில் கை வைக்க சொல்லுது. ஐயோ கத்தாவே, நாடு உலகம் நாசமாகிக்கிட்டு இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா கடைசியில் என்னாச்சுன்னா புறஜாதியோட அக்கிரமம் போயிடுச்சு. எந்த லெவலுக்கு போயிடுச்சு? இஸ்ரவேலரை எதற்காக இயேசு தள்ளி விட்டாரோ அதே பாவங்களை புறஜாதியார் நிறைவுக்கு கொண்டு வரும்போது தான் நடக்குது. என்ன நடக்கு தெரியுமா? உலகத்துக்கு கேரண்டி வாபஸ் ஆகுது, மொத்தம் அண்ட சராசரத்துக்கு கேரண்டி வாபஸ் ஆகுது. இதுக்கு மேலே ஒரு காலம் கிடையாது, இதுக்கு மேலே ஒரு காலம் கிடையாது. இப்போ இந்த காலத்தை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த நிலைக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இயேசுவோட வருகை எவ்வளோ சமீபத்தில் இருக்குன்னு பார்க்குறீங்க. இது ரெண்டு அக்கிரமம் வரும்பொழுது இயேசு வந்து ஆகணும், இதான் எழுதி வச்சிருக்கிறாரு, அவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த ரெண்டு அக்கிரமம் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்குது. இது காணாத குறைக்கு நமக்கு அருமையான முகமதிய தேசங்களில் அங்கே இருக்கிற ஒரு தீவிரவாத கோஷ்டி போட்டு அவன் ஆட்களையும் போட்டு லெஃப்ட் ரைட்டு கொள்ளுதான். உலகத்தில் அக்கிரமத்துக்கு திடீர்னு ஒரு உச்சக்கட்டம் கடந்த 3 மாதங்களில் நேற்றை பார்த்தோன்னு நினைக்கிறேன். அவனுடைய பெண்கள் 40 லட்சம் பேருக்கு விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளேடு போட்டு வெட்டணுங்கிறான், உத்தரவு போட்டிருக்கான். July 25 நான் வச்சுருக்கிறேன், போய் பெண்களுக்கு விருத்த சேதனம். அது எங்கேயா இருக்குது? எங்கள் புக்கில் இல்லையப்பா. ஆண்களுக்கு தான் ஏசு விருத்த பரலோகத்தை பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். பெண்களுக்கு 40 லட்சம் பெண்களுக்கு ஈராக்லையும் சிரியாலையும் விருத்த சேதனம் பண்ணி அவங்கள மொத்தத்தையும் அழிக்கணும்னு சொல்லி இஸ்லாமிய தீவிரவாதிகள் உத்தரவு போட்டிருக்காங்களாம். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தா கிறிஸ்தவ குழந்தைகளெல்லாம் அப்படி சிஸ்டமேட்டிக்காக கழுத்தை வெட்டி கொள்கிறாங்களாம். கிறிஸ்தவர்களை கழுத்தருக்கு அழுத்து குறை பண்ணுற வீடியோ இப்போ எல்லா பக்கமும் சர்க்குலேட் ஆகுது. அவ்வளோ விடலை, அவன் சகோதரனை, அவங்களுக்குள்ளே 2 இருக்குது, அண்ணன் தம்பி இருக்குது, அண்ணன் தம்பியை கொள்ளுதான். அப்படி 2500 ரூபாய் படுக்க வச்சு தட தட தடன்னு துப்பாக்கி வச்சு சுட்டுக் கொள்கிறான். இதெல்லாம் அக்கிரமத்தின் உச்சக்கட்டம். இவன் இவ்வளோ தூரத்துக்கு அந்த தீவிரவாதிகள் பண்ணுறாங்கன்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக பல நாடுகள்லேருந்து அவன்கிட்ட போய் சேர்றாங்களாம். இது இன்னும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்குது. அல்கைடாங்கிற ஒரு தீவிரவாத குரூப் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் தீவிரவாத குரூப். அந்த ஆளுங்கள்லாம் இருக்கிற இடத்த விட்டுட்டு இந்த புதுசாக ISIS ஒரு தீவிரவாத குரூப்பு, அதாவது அக்கிரமத்தின் உச்சக்கட்டமே பண்ணுறாங்களா, அவங்கள்ட்ட போய் சேர்றாங்களாம், அவங்கள்ட்ட போய் சேர்றாங்களாம் கூட்டம் கூட்டமாக. கிறிஸ்தவ பெண்களை அப்படியே போய் சிறப்பிடிச்சு அடிமைகளை கொண்டு போகிறாங்க. இப்போ என்னாச்சுன்னா என்ன லெவலுக்கு ஆயிட்டுனா, இதுதான் வேதம் சொல்கிறது அக்கிரமத்தின் உச்சக்கட்டம் என்னென்னா, இயேசு வர்றதுக்கு முன்னால் மனுஷன் எப்படி இருந்தான், பார்பேரியனாக இருந்தான், அப்படியே கூட்டம் கூட்டமாக குதிரையில் போவாங்க, ஒரு ஏரியாவில் போய் மொத்தவரையும் அடிச்சுட்டு பெண்களை கடத்திட்டு மற்றவங்களெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அதை காமிக்கிறார், அதை காமிக்கிறாரு. இது எந்த இடத்துல காமிக்கிறார் தெரியுமா? எந்த இடத்துல மேக்ஸி 40,000 பேர் ஒரு மலையில் இருக்கிறாங்க. இவங்க எந்த இடத்துல இருக்காங்க தெரியுமா? ஸ்னேயார் அப்படிங்கிறது எங்கன்னா பாபிலோன். இது எங்கே இருக்கு? ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் இருக்கு. ஸ்னேயாருங்கிற தேசம் இது. யார் கட்டின ஸ்னேயார்? ஸ்னேயாருங்கிறதுல பாபேல் கோபுரம் கட்டினான். இது யார் கட்டினான்னா அந்த ஹீரோ பிசாசுகளின் தலைவன் மாதிரி இருக்கிறான நிம்ரோது. அந்த நிம்ரோது தான் இந்த ஸ்னேயாருங்கிற இடத்த கட்டினான். இந்த இடத்துல அக்காத் கல்னே பாபேலுங்கிற இடத்த கட்டுனா. இது ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் இருக்குது. இந்த ஸ்னேயாருங்கிற இடத்துல தான் இப்போ பெரிய அழிவுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. 40,000 பேர் அந்த ஸ்னேயாருங்கிற இடத்த விட்டு வெளியில் போய் மலையில் இருக்காங்க. இதில் ஒரு பகுதி கிறிஸ்தவர்கள், இன்னொரு பகுதி நூதன கிறிஸ்தவர்கள். இந்த 40,000 பேரை கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மலையை சுற்றிட்டு இவன் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறான். அமெரிக்கா மேலேருந்து பாம்பு போடுது இவங்க மேலே. அடுத்தது அடைபட்டு கிடக்கிறவங்களுக்கு மலையில் சும்மா அங்கங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்குது அமெரிக்கா படைகள். இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே நடக்குது இந்த ஸ்னேயார்? இந்த ஸ்னேயார் தேசத்தில் தான் கொண்டு அந்த பாலும் வேசிங்கிற ஒன்றை கொண்டு போய் சகரியா 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அவளை கொண்டு போய் அடைக்க போகிறாங்க, நிறுத்தி வைக்க போகிறாங்கன்னு சகரியா 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒரு அண்டாக்குள்ளே போட்டு ஈயத்தை போட்டு மூடி அவளை கொண்டு அந்த ஸ்னேயார் தேசத்தில் தான் பர்மனெண்ட்டாக நிலைநிறுத்த போகிறாங்கிறது சகரியா 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். பைபிளில் உள்ள அந்த இடத்துல ஆண்டவர் அங்கே வேலையை பண்ண துவங்கிட்டார். என்ன வேலை? இயேசு வர்றதுக்கு முன்னால் நடந்த கொடூரங்கள் நடக்க துவங்கியிருக்கு. பழைய காலம் இந்த டெமோக்ரஸிலாம் போயிடுச்சுப்போம், டெமோக்ரஸி அரசாங்கங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்லி போய் பழைய காலம் பழைய கற்காலத்துக்கு போயிட்டு போய் மொத்தமாக குரூப் குரூப்பாக போய் அடித்து கொள்வது வெட்டுறது கழுத்தை அப்படி நிற்க வச்சு டக் டக் டக்குன்னு வெட்டுறாங்க. என்னது கொடூரம்! அக்கிரமத்தின் உச்சக்கட்டங்கள் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அது நிறைவேறதுனா சகோதரனே சகோதரியா அர்த்தம் என்னென்னா, அது அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, நமக்கும் பாதிப்பு. நம்மளும் புறஜாதியார் தான்,
நமக்கும் பாதிப்பு. ஆமாம், அங்கே நிறைவேற்ற நிறைவேற்ற இஸ்ரவேல் தண்டனர் இஸ்ரவேலருடைய தண்டனை ரத்தாகுது. இயேசு கீழே இறங்கி ஆகணும். இயேசு கீழே இறங்குறது சாதாரணம் இல்லை, உலகத்தில் பெரிய அழிவை உண்டாக்கிட்டு தான் இறங்குறாரு. சாதாரணம் இல்லை, அதை பார்க்க போகிறோம். இப்போ இது நடந்துருச்சு, இது நடந்து கொண்டிருக்கு. இந்த தீர்க்க தரிசனங்கள் அவ்வளோ நிறைவேறிடுச்சு. இப்போ இயேசு கீழே இறங்கி வரணும். ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கார். அவர் கீழே இறங்கி வர்றதுக்கு முன்னால் புறஜாதியார் தேசங்கள், அதாவது இந்தியா போன்ற தேசங்கள் கிறிஸ்துவ தேசங்களாக மாறணும்னு எழுதியிருக்கிறார். ரோமர் 11:25 அதுதான். இப்போ அது மாறுறது ஈஸி இல்லை, அவருக்கு தெரியும். இதுக்கு வேலை கொடுத்துருக்குது. யார் வேலை கொடுத்துருக்கிறாரு? கிறிஸ்தவத்துக்கு மாற்றுறதுக்கு, அவங்களுக்கு இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு யாருக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு? உங்களுக்கும் எனக்கும். மற்ற 28:18-19 பார்க்குறோம். 19 சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கிறார். பிதாக்குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கிறாரு. நமக்கு தான் சுவிசேஷம் சொல்கிற வேலை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சபை எப்படி இருக்குது? கடைசி காலத்தில் எப்படி இருக்குமா? மண் குதிரை. மற்ற 25:5 பார்த்தோம், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலருக்கு தண்டனை முடிஞ்சிருது. தண்டனை முடியுது, முடிஞ்சதில் முடியுது. புறஜாதியர் அக்கிரமத்தினால அவங்க தண்டனை முடியும் பொழுது அவங்களுக்கு மீட்புக்கு கதவை திறக்கணுங்கும் போது தான் இயேசு அந்த திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு பயங்கரமான அழிவை கொடுப்பேங்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு, சபையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதுதான் மத்தேயு 25:6 நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் சத்தம், இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது ரெண்டாவது ஒன்று செய்கிறாரு, தூங்கிக்கிட்டு இருக்க சபையை தட்டி எழுப்புறதுக்கு ஆவிக்குரிய பாபிலோனியர் மேலே ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. இது மத்தேயு 24:3-5:6 பார்க்குறோம். அது யுத்தங்களாக, கலகங்களாக, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், மகாபூமி எதிர்ச்சிகளாக வருது. இதையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இது ரெண்டாவது ஸ்டெப்பு, வருகைக்கு முன்னால் ரெண்டாவது ஸ்டெப். மொத்தம் 4 ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆவிக்குரிய பாபிலோனியர்கள் மேலே இந்த நியாய தீர்ப்பு போய்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. இதை குறித்து சகரியா 6 அதிகாரத்தில் எழுதி, வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கள். சகரியா 6 அதிகாரத்தில் முதல் 8 வசனம், வருகைக்கு முன்னால் அவருடைய கோபாக்கினை ஆவி, கருப்பு குதிரைங்கிற ஆவியை வடதேசங்கிறார். வடதேசங்கிறது பாபிலோன். பாபிலோன் சகரியா 2:6-7 பார்க்குறோம். சகரியா 2:6-7 பார்க்குறோம். வடதேசம்ன்றது பாபிலோன். பாபிலோன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தானியல் 2:2 தானியல் 3:1 பார்த்துக்கலாம். பாபிலோன் என்னென்னு அதில் பார்த்துக்கோங்க. மந்திரம், வெள்ளி சூன்யம், அப்புறம் இன்னொன்று அந்த 60 முழம் சிலை. இப்படி தான் இதில் ஒரு அழிவை கொடுக்குறேன்னு சொல்லி சகரியா 6 அதிகாரத்தில் சொல்கிறாரு. 6:8 சொல்கிறாரு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் அங்கே என்னுடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டு. என்ன பண்ணுறாரு? உலகம் முழுக்க ஆவிக்குரிய பாபிலோன் மேலே அவர் கோபாக்கினி ஆவியை அனுப்பி பெரிய அழிவுகளை உண்டாக்குறாரு. அது யுத்தமாக, கலகமாக, பஞ்சமாக, கொள்ளை நோயாக, மகாபூமி எதிர்ச்சி, வெள்ளம், சுனாமி, இது மாதிரி வருது. இது கடந்த 10 வருஷமாக போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது ஸ்டெப்பு முடிச்சிட்டாரு. மூணாவது ஸ்டெப்பு, இன்னும் 2 ஸ்டெப் தான். மூணாவது ஸ்டெப் வருகைக்கு முன்னால் மூணாவது ஸ்டெப் மத்தேயு 24:7 மூணாவது ஸ்டெப்பு துவங்கிருச்சு. மத்தேயு 24:7 இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. மிச்சம் என்னென்னா, சபையை தட்டி எழுப்புறதுக்கு முடியலன்னொன்னே சபை மேலே ஒரு நியாயத்தீர்ப்பு, ஒரு தண்டனை கொடுக்குறாரு. தூங்கிக்கிட்டு இருக்க சபை மேலே ஒரு தண்டனை. மத்தேயு 13:30-43 வரைக்கும் பார்க்குறோம். அவர் வருகைக்கு முன்னால் சபையில் களை எடுப்பன்ருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் வருகைக்கு முன்னால் சபையில் களை எடுத்து கட்டி வச்சு எரிச்சிருமே அப்படின்னு இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் கோதுமையை அறுவடை பண்ண போகிறேன்ட்டார். இதை பண்ணுறார். இந்த நியாயத்தீர்ப்பு சபை அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால சபைன்னு சொல்லிட்டு சபைக்குள்ளே மீறுதல் பண்ணிக்கிட்டு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள ஒரு தண்டனையை கொடுக்குறாரு அவங்களுக்கு. இதுதான் மத்தேயு 24:7. என்ன பண்ணுறாருன்னா, பிசாசு கையில் ஒப்பு கொடுக்குறாரு. பிசாசு கையில் ஒப்பு கொடுக்குறேன்ட்டார். இதாக இது இது பார்த்துக்கோங்க. இது எகெயின் அங்கே இருக்குது. எதில் இருக்குது? எசேக்கியேல் 9 அதிகாரத்தில் இருக்குது. 11 வசனம், வீட்டில் போய் தியானம் பண்ணிக்கோங்க. தேவதூதனை வெற்ற ஆயுதம் எடுத்து போங்கிறாரு. போயிட்டு முதல்ல எருசலேம் நகரில் நடக்கிற பெருமூச்சு நிமித்தம், இது என்ன, பாவங்களின் நிமித்தம் பெருமூச்சு விட்டுறவங்க நெத்தியில் அடையாளம் போடுங்கிறாரு. 4 வசனத்தில் அடையாளம் போடப்பட்ட பிறகு 6 வசனத்தில் சொல்கிறார், எடுத்துக்கோ, கத்தி எடுத்துக்கோ, வெட்டு கத்தி எடுத்து போய் போய் வெட்டுங்கிறாரு. ஸ்திரிகள், முதியோர், குழந்தைகள் எல்லாரையும், கன்னியர், வாலிபர், அவ்வளோ பேரையும் சங்கரித்து கொண்டு போடு, அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கட்டாதேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? சங்காரத்தை எங்கே தவங்க சொல்கிறாரு? என்னுடைய தேவாலயத்தில் சங்காரத்தை தவங்குங்கிறார். அவங்க எங்கே சங்காரத்தை ஆரம்பித்தாங்க? தேவாலயத்தில் சபையின் மூப்பர்கள் இடத்துல சங்காரத்தை ஆரம்பித்தாங்க. 11 வசனம், எசேக்கியேல் 9:11, நாங்கள் வேலையை முடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நடக்குது. இதுதான் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறதுன்னு 1 பேதுரு 4:17 சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மூணாவது ஸ்டெப்பு இந்தியாவுக்கு. இந்த மூணாவது ஸ்டெப் எப்போன்னா 2014 2020, 7 வருஷம்.
ஆரம்பிச்சாச்சு, 2014 ஆரம்பிச்சாச்சு. நான் இன்னைக்கு நேர்த்து இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லிட்டு இருக்கல, இதுல இருக்குது 2013 April 27 அன்று நடத்தப்பட்ட ஈவெண்ட். இது ₹50, இதில் 5.5 மணி நேரம் ஓடக்கூடியது. ஜீசஸ் அட் ஒர்க் பிளேஸ், வேலைத்தளத்தில் இயேசுங்கிற டிவிடி வாங்கி பாருங்க. 16 சாப்டர் இருக்கு, 5வது அத்தியாயம், 15 நிமிஷம் என்னமோ வருது. இந்த 5வது அத்தியாயம் இந்திய சபைகளை குறித்த தீர்க்க தரிசனம். மொதல் 7 வருஷத்துக்கு நல்ல வருஷம், அது பீரியட் முடிஞ்சு போச்சு. 2014 இருந்து 2020 வரைக்கும் இந்திய சபைக்கு உபத்திர வருஷம். இப்போ நம்ம நினைச்ச இந்திய சபைக்கு உபத்திர வருஷம்னு கேட்டால் இப்போ அப்படி இல்லை, உலகம் முழுக்க அது உபத்திரம் போய்கிட்டு இருக்கு. ஈராக்லேருந்து எனக்கு ஒரு வெயில் வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, 2 நாளைக்கு முன்னால் வந்திருக்கு சொல்கிறாரு. அப்படியே எல்லா கிறிஸ்தவர்களையும் சிஸ்டமேட்டிக்காக ஈராக் சிரியாவில் கொலை பண்ணுறாங்களாம். அங்கேருந்து ஒருத்தர் ரெவரண்ட் வந்து மெயில் போட்டிருக்காரு, இது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் எடைப்பட்டால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும்னு அனுப்பியிருக்கிறார். அப்படியே சிஸ்டமேட்டிக்காக கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுறாங்க, இல்லைன்னு ஆக்குறாங்க. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அங்கே ஈராக் சிரியாவில் நிறைவேறுது, சவுதி அரேபியாவில் நிறைவேறுது, பாகிஸ்தானில் நிறைவேறுது, நைஜீரியாவில் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவோட டேர்ன். இந்தியாவில் 7 வருஷம் நடக்க போகிறது என்னென்னா, இந்தியாவில் உள்ள சபைகள் அத்தனையும், 1-2 இல்லை, அத்தனையிலையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லாமல் போகுது. அல்லேலூயா. இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இல்லைன்னாயிடும். உங்கள் மாவட்டத்திலே ஒரு உத்தரவு ஆயிருக்கு, எல்லா சபைகளுக்கும் அந்த உத்தரவு போயிருக்கு. உங்கள்கிட்ட என்னென்ன பெர்மிஷன் வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. இயேசு சபையை பிசாசு கையில் ஒப்படைச்சிட்டாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சபை இயேசுடைய வேலை பண்ணலை. இயேசு என்ன வேலை எதிர்பார்க்குறாரு? போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதை தவிர பாக்கி எல்லாம் சபை பண்ணிக்கிட்டு இருக்கு, சீஷர்களை ஆக்குறத தவிர பாக்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன பண்றாரு, அவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கணும்னால என்ன பண்றாருன்னா, புறஜாதிகளுக்கு மத்தியில் சபை இருக்கிற அந்த சபை தூங்கிக்கிட்டு இருக்க சபையை டைரக்டா பிசாசு கையில் ஒப்படைக்கிறார். இல்லையிலுயா. 7 வருடம் அநேகர் ரத்த சாட்சியை மறிக்க போறாங்க. இது ஈஸியா இருக்காதுங்க, ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. அநேக தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் ரத்த சாட்சியை மறிக்க போறாங்க. கிறிஸ்தவ ரத்தம் இந்தியா முழுக்க சிந்தப்பட போகுது இந்த 7 வருஷத்துல. ஆனால் அந்த முடிவில், 2020 முடிவுக்குள்ள இந்தியா கிறிஸ்தவ தேசமாக மாறி போகுங்கிறது தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இந்தியா கிறிஸ்தவ தேசம், இந்தியா கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கும். என்ன பண்ணுவார்? ஒப்படைப்பார். அவர் வந்து பிசாசு கையில் சபையை கிறிஸ்தவர்களை ஒப்படைப்பார். இவர்களை அவங்க அழிப்பாங்க. அழிக்கும் பொழுது என்ன பண்ணுவார்னா, பார்த்துக்கிட்டே இருப்பார், வானத்தை அடைச்சிருவார், வானத்தை இரும்பாக்கிடுவார். இந்தியாவில் பெரிய பஞ்சம் வரும். கிறிஸ்தவர்களை அடிக்கிறது நிமித்தம் இந்தியாவில் கொடுமையான பஞ்சம் வரும். அதுக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பார். கிறிஸ்தவர்களை அடித்தவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார். அமலேக்கியனை பூமியில் இராதபடி அழித்து போடுன்னு சவுலுக்கு சொல்கிறாரு. இந்த அமலேக்கியன் எங்கே முதல்ல எதிர்த்தான்னு கேட்டால், ஆண்டவருடைய வார்த்தையும் மோசையுடைய வார்த்தையும் கேட்காம இஸ்ரவேலர் எங்கே போனாங்க, கானான் தேசத்துக்குள்ளே மலையில் ஏறி போக பார்த்தாங்க. அமலேக்கியன் விரட்டி அடித்தான். இவன் மீறி தான் போனான், போகாதன்னு மோசை சொல்லும்போது போனான். போனவொடனே அமலேக்கியன் அடித்தான், அதுக்கு தண்டனை போட்டார். அமலேக்கியனை பூமியில் இராதபடி அழித்து போடுன்னு போட்டார். அவர் பிள்ளைகளை அடித்தவங்களை அவ்வளோ பேரையும் பூமியில் இராதபடி ஆக்கியிருக்கிறார். இதெல்லாம் இருக்குது. எகிப்து இன்னைக்கு லட்சணம் எப்படி இருக்குது? எகிப்து சாம்ராஜ்யமாக இருந்தது, இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது பாருங்கள். பாபிலோன் சாம்ராஜ்யம் இஸ்ரவேலர்களை அடிமைத்தனம் பண்ணி கஷ்டப்படுத்திச்சு, அந்த சாம்ராஜ்யம் அது இல்லவே இல்லைன்னு கேட்டார். ரோம சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம் இயேசுவை கொலை செய்ய காரணமாக இருந்தது. இன்றைக்கி ரோம சாம்ராஜ்யம் எங்கே இருக்குது? இல்லாமல் போயிட்டு. கிரேக்க சாம்ராஜ்யம், கிரீஸுங்கிற தேசம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, கையேந்தி பவனாக இருக்குது. இதெல்லாம் இயேசு பண்ணியிருக்கிறாரு. தாம் பிள்ளைகளை அடித்தவர்கள் அத்தனை பேரையும் சுவரில் நீர் விடுறதுக்கு ஒரு நாய் கூட இல்லாமல் அவர் காலி பண்ணியிருக்கிறார். இந்த வேதத்தில் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா கிறிஸ்தவர்களை அடிப்பவர்களை முதல்ல அவர் தான் அனுமதிக்கிறார். அதை சொல்கிறாரு, நான் தான்ப்பா திட்டம் போட்டு நான் தான் உனக்கு நான் பண்ணினேன் அப்படின்னே சொல்கிறாரு. அந்த வசனத்தை பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. இப்போ நான் தான் அனுமதித்தேன். இவன் யார்கிட்ட சொல்கிறாரு? சனகரிப்கிட்ட சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களா அவர் சொல்கிறாரு. நான் வந்து 2 ராஜாக்கள் 2 ராஜாக்களில் 18 வருவோம். இங்கே வராரு எசேக்கியாட்ட வந்து அவன் சொல்கிறான். இங்கே இருக்கிற 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 24-25 இங்கே சனகரிப்பு வந்து சொல்கிறான். ரொம்ப ரொம்ப வந்து அவமானப்படுத்துகிறான். அப்போ சொல்கிறாரு, நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களிலெல்லாம் அகலையெல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் நீ சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ?
இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே அதை சம்பவிக்க பண்ணினேன் சனகரிப்பு. இப்போ அவர் சொல்றாரு, உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாக கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்கிறார். என்னாச்சு இவன் கடைசியில் என்னாச்சுன்னா சொல்கிறாரு, கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, அதன் மேல் அம்பு ஏவியதுமில்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அன்னைக்கு ஒரே ராத்திரி என்னாச்சா, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாலயத்தில் 185,000 பேரை கொலை செய்தான், சங்கரித்தான். அதிகாலம் எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். இவன் என்னாச்சு, இந்த சனகரிப்புக்கு என்னாச்சு, அவனுடைய அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்மலேக்கும் சரேசரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரரா தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். தேவனுக்கு விரோதமாக, பரலோக தேவனுக்கு விரோதமாக கெக்கரித்தவர்களை இப்படி தான் பண்ணார். தாம் பிள்ளைகளுக்கு எதிர வரும் பொழுது அதை நான் தான் சம்பவிக்க பண்ணேன்கிறார், சொல்றார். எல்லாத்தையும் திட்டம் போட்டிருக்காரு. இப்போ சபையை அடிக்கிறதும் எழுதி வச்சிருக்காரு, வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார், பச்சையாக வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. சபையை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், புறஜாதியார் சபையை ஒப்பு கொடுப்பேன்னு இருக்கிறார். அதுதான் பண்ணுறார். ஒப்பு கொடுத்துட்டு யார் யார் கிறிஸ்தவர்கள் அடிக்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேரும் நியாயந்திருப்பார், நியாயந்திருப்பார். ஒருத்தனும் தப்ப முடியாது, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தான், எவ்வளோ கீழே உள்ள ஆனாலும் சரி தான், இயேசுவோட பிள்ளை மேலே கை வைக்கிறவன் அவனுக்கு இறுதி முடிவு அம்போ அல்லேலுயா, அது இருக்கு. ஆனாலும் எல்லாரும் கேட்டுக்கோங்க, இயேசு சபையை பிசாசு கையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த காலம் 2014-20 இது முடிகிற காலத்தில் நிறைய ரத்தம் சிந்தப்படும், கிறிஸ்தவ ரத்தம் இந்தியாவில் சிந்தப்பட்டு இந்தியா கிறிஸ்தவ தேசமாக ஆயிடும் சொல்லியிருக்கிறார். எனக்கு சில வேலைகளையும் கொடுத்துருக்கார், என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலுயா அல்லேலுயா. நாலாவது ஸ்டெப் இப்போ புறஜாதியார் நிறைவு எப்படிலாம் உண்டாகுதுன்னு பார்க்குறீங்க. நாலாவது ஸ்டெப்பு தான் ஃபைனல், புறஜாதியார் நிறைவுக்கு நாலாவது ஸ்டெப் தான் ஃபைனல், வருகைக்கு முன்னில் இதுதான் ஃபைனல். இதை தான் அவர் சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 3:10 அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பூச்சக்கரம் மீதெங்கும், பூச்சக்கரம் மீதும் எங்கு வரும் சோதனைக்கு நான் உன்னை தப்பிக்க பண்ணுவேங்கிறார். பூச்சக்கரம் எங்கும் ஒரு சோதனை அனுப்புகிறார். இதுதான் 4th ஸ்டெப். இதை குறித்து வேதத்தில் சங்கீதம் 2:12 பார்க்குறோம். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்னு பார்க்குறோம். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். இது எப்போ எரியுது, எப்போ எரியுதுன்னா அவர் சொல்கிறாரு, மல்கியா 4:1 சொல்கிறாரு, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள், வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். வேறு இல்லை கொப்பு இல்லைங்கிற நிலைக்கு உலகம் முழுக்க அழிவு வரப்போகுது. இந்த அழிவை குறித்து லெஃப்ட் ரைட் சென்டருங்க எழுதியிருக்கிறார். எப்படி பண்ண போகிறேன்னு எழுதியிருக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் தீர்க்க தரிசனங்களை பார்த்துக்காங்க. ஆகாய் 2:6 வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேங்கிறார். எபிரேயர் 12:26 கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. எபிரேயர் 12:26 புதிய ஏற்பாடில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, இப்போ வானத்தை அசைய பண்ணுவேங்கிறாரு. இப்போ அப்படி எடுத்து போங்க, ஏசாயா 13:13 போங்க, தீர்க்க தரிசனம் அங்கே வந்தாச்சு. ஏசாயா 13:13 சொல்கிறாரு, இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணினேன். இல்லையா, இது என்னாச்சு, காலங்கள் நிறைவேறும் போது நடக்குது. காலங்கள் நிறைவேறும் போது என்ன, இஸ்ரவேலருடைய அக்கிரமும் புறஜாதியர் அக்கிரமும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு, மேட்ச் ஆயிடுச்சு, 2:1 ஒரு லெவலுக்கு ஆயிடுச்சு. அந்த லெவல் தான் நோவாவின் காலத்து அந்தகாரம், லோத்தின் காலத்து அந்தகாரம் சொன்னோம். இந்த 2 ஒரே லெவல் ஆகும்போது அவர் கையை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அதுக்கு பேர் என்ன சொல்றாருன்னா, நீதியை சரி கட்டும் நாள்ங்கிறாரு. லூக்கா 21:22 இயேசு சொல்கிறாரு, எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளை. இயேசு தான் சொல்லியிருக்கிறார். இதுக்கு பேர் நீதியை சரிக்கட்டும் நாள், இதுக்கு பேர் குமாரன் கோபம் கொள்ளும் நாள், இதற்கு பேர் கர்த்தருடைய நாள், இதற்கு பேர் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்கள், பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் நாள். ஏசாயா 2:19, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நம்ம பார்த்தோம். மல்கியா 4:5 பார்த்தோம். யோவேல் 2:1, செப்பனியா 1 பாருங்க, யோவேல் 3, செப்பனியா 3 படிங்க. இதுதான் கர்த்தருடைய நாள்.
இதை எழுதி வச்சிருக்கிறார். தீர்க்க தரிசனமா அவ்வளவு எழுதி வச்சிருக்கிறாரு என்ன நடக்க போகுதுன்னு. இதைத்தான் வெளிப்படுத்தல் 3:10 பார்க்குறோம். பிலதெல்பியா சபை அதை மட்டும் பாதுகாப்புங்கிறார். இந்த பிலதெல்பியா சபைனா யாருன்னா, எந்தெந்த விசுவாசிலாம் கொஞ்சம் பலம் இருக்கும்போது இயேசுவுக்காக யுத்தம் பண்ணுறாங்களோ, அடிபட்டாலும் பரவாயில்ல கல்லெறிப்பட்டாலும் பரவாயில்ல என் இயேசுவுக்காக நான் நிற்பேன்னு இருக்கிறாங்களோ, அவங்கள அவர் சொல்கிறாரு நீ பிலதெல்பியா சபைங்கிறாரு. அப்படிப்பட்டவர்களை இந்த உபத்திரவ காலத்தில் இந்த சோதனை காலத்தில் நானும் உன்னை தப்பு விப்பேங்கிறார். இவங்களுக்கு மட்டும்தான் அல்லேலூயா. எனக்கு உபத்திரவே வேண்டாம் அப்படிங்கிற கிறிஸ்தவனுக்கு இதில் அடி விடும். மார்க்கு 9:49 சொல்கிறாரு, கிறிஸ்தவன் பரலோகத்துக்கு போனோன்னா என்ன வழின்னு சொல்கிறார். மார்க்கு 9:49, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படும், எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. பரலோகத்துக்கு வரணும்னா நம்மளுடைய விசுவாசம் அக்கினியினால் சோதிக்கப்படணும். 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே பரிசோதிக்கப்படும், அதைவிட மேலான நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது அது எப்படியா புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்க காணப்படும்னு அந்த இயேசு சொன்ன வசனத்துக்கு பேதுரு வச்சு விளக்கம் கொடுத்துட்டாரு. இயேசு மேலே நம்ம அன்பாக இருக்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அவருக்கு ஒரு அக்கினி சோதனை கொடுப்பாரு, ப்ரூவ் பண்ணணும். இங்கே ஒரு சகோதரி சொன்னாங்க, என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன், 1 மாதத்துக்கு முன்னால் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்படி வரும், ஒரு சோதனை வரும், செத்து போயிட்டோம் அப்படிங்கிறது வரும், இல்லை செத்து போயிடலாங்கிறது, இல்லை விவாகரத்து பண்ணிடலாம், இந்த லெவலுக்கு அக்னி சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையிலேருந்து அவர் காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்காரு. 1 கொரிந்தியர் 10:13 அவர் சொல்கிறாரு, சோதனையோடு கூட தப்பிக்கொள்கிற மார்க்கத்தையும் வழியும் அவர் கொடுக்குறாரு. இந்த சோதனையே வேண்டான் இருக்கவங்களுக்கு இப்போ வரப்போகிற சோதனை, பூச்சக்கரம் எங்கும் வர்ற சோதனையில் அடி உழப்போது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் பைபிள் படிக்க வேண்டாம், பைபிள் தியானம் பண்ணால் எனக்கு பிரச்சனை வருது, நான் போய் பிரசங்கம் பண்ணினா இயேசுவுக்கு பற்றி மற்றவங்களுக்கு சொன்னால் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, உனக்கு இப்போ பெரிய பிரச்சனை வருது. வெளியிலேருந்து இல்லை, இயேசு தான் உனக்கு பிரச்சனை அனுப்புகிறார். இயேசு தான் பிரச்சனை அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர் மேலே வச்சிருக்கிற அன்பை நம்ம நிரூபிக்கணும், இந்த உலகத்தில் இருந்து நிரூபிக்கணும். மார்க்கு 12:30 அவர் நேற்று நம்ம பார்த்தோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் அன்பு கூறுவாய் என்றது பிரதான கற்பனை. இயேசுகிட்ட மனவாட்டியாக போனோம்னா அவரை உயிருக்கு உயிராக நேசிக்கணும். அதை சோதிக்கிறார் இங்கே வச்சு, சோதனை கொடுத்து. அந்த சோதனையை வேண்டாங்கிறவங்களுக்கு இப்போ அடி உழுது. இல்லையிலவியா பண்ணுறாரு. 2 விதமான ஆட்களை அழிப்பேங்கிறார், அழிக்கிறார். சபையை ஒப்பு கொடுக்குறாரு. சபை கட்டடங்கள் இன்றைக்கி பெருசு பெருசாக இருக்குது. எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறதுக்கு பதில் சபை கட்டடங்களை நேசிக்கிறாங்க. அங்கே சத்தியம் இருக்கா கண்டுக்கல. நிறைய பேருக்கு பெந்தேகோஸ்தைக்காரங்களுக்கு இயேசு வந்து தெய்வம் இல்லை, அந்த பாஸ்டர் தான் தெய்வம். அவர் சொன்னால் அதுதான் பைபிள். அவங்க பைபிள் படித்தாலும் பாஸ்டர் வெளியே போகாதுன்னா சுவிசேஷன் சொல்ல போக மாட்டாங்க. கொஞ்சம் பாஸ்டர்கள் இருக்காங்க, என்கிட்ட கேட்காம நீ சுவிசேஷன் சொல்ல போனால் உன் மேலே சாபம் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை கண்டிங்கன்னா உடனே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வச்சுருங்க, இவன் தான் லூசிஃபர்னு எழுதி வச்சுருங்க. என்கிட்ட கேட்காம வெளியே சுவிசேஷன் சொல்லக்கூடாதுன்னு எந்த பாஸ்டர் ஊழியக்காரன் சொல்கிறானோ அவன் தான் ஒரிஜினல் லூசிஃபர், பிசாசு. அல்லேலூயா. விட்டுறவே சாதிங்க, படம் எடுத்து எனக்கு ஒன்று அனுப்புங்க, லூசிஃபரை கண்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து மொபைலில் அனுப்பி விட்டுருங்க. அல்லேலூயா. இப்படி நிறைய பிசாசுங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, சபையை கட்டி போட்டு வச்சுருக்கு. இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, 1 பேதுரு 2:9 அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருடைய ஒவ்வொரு பிள்ளையும் ராஜாவுடைய பிள்ளைன்னு எழுதியிருக்கிறாரு. ஆசாரிய கூட்டம், ராஜரிக ஆசாரிய கூட்டம்னு அவர் கட்ட விழுத்து விட்டுருக்காரு. இவங்கெல்லாம் கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சில சபைகளில் கூட்டம் கூட்டமாக ஆட்கள் இருக்காங்க. எதுக்கு தெரியுமா, பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைக்கி, ஆஸ்பத்திரியில் கன்செஷன் கிடைக்கி, கல்யாண மண்டபத்தில் கன்செஷன் கிடைக்குது, அப்புறம் முக்கியமானது கல்லற தோட்டத்தில் இடம் கிடைக்கும். இதுக்காக அங்கே பிடிச்சிட்டு போய் உட்காந்துட்டே இருக்காங்க. அங்கே ஆவியும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை உட்காந்துட்டு இருக்காங்க. வருது ஆண்டவர் போட்டு உதச்சி ஒன்றுமில்ல நாக்க போகிறார். இப்படிப்பட்ட சபைகள்லேருந்து மொத்த சொத்தையும் ஆண்டவர் பறிமுதல் பண்ண போகிறார். தீர்க்க தரிசனம் கேட்டுக்கோங்க, மொத்த சொத்து பறிமுதலாக போகுது, ஓட்டாண்டி ஆக்க போகிறார். சபைகளை, தேவனுக்கு கீழ்ப்படியாத சபைகளை ஆண்டவர் ஓட்டாண்டி ஆக்க போகிறார். ஆனால் அவர் சொன்னபடி வாழ்ந்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வராது. எனக்கு நான் இயேசு சொன்னால் அது ஒன்று தான், அதுக்கு மேலே இப்படி அப்படி போக மாட்டேன், கவலையே பட மாட்டேன், என்ன நடக்குது எனக்கு என்ன நடக்குதுன்னு கவலைப்பட மாட்டேன். நீங்கள் என்னையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கல்லெறிவாங்க, கல் காருக்கு மட்டும்தான் சேதம் அளிக்கும், எனக்கு ஒன்றாகாது. முத்திரை இருக்குது மேலே, இயேசுவோட முத்திரை இருக்குது. மனுஷனுக்கோ பிசாசுக்கோ உங்கள் சகோதரனை தொடறதுக்கு அதிகாரமே கிடையாது. அவன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தொட முடியாது. அல்லேலூயா. இதனால் நானும் கம்பா போய்கிட்டு இருக்கேன். கல் எரிஞ்சாலும் நான் அடுத்த நிமிஷம் வண்டியை நிறுத்த சொல்லாமல் நெக்ஸ்ட் இப்படி அடுத்த இடத்துக்கு லேட்டாக போயிட்டு பா, சீக்கிரம் போ, இவ்வளோதான். உடஞ்சி வண்டி உடஞ்சி கண்ணாடி செல்லெல்லாம் க
லேப்டாப்லேருந்து நீக்கிட்ட சீக்கிரம் பார்ப்பா, அரை மணி நேரம் லேட் ஆகிட்டு. இப்படி தான் நம்ம ரியாக்ஷன். அடுத்த ரியாக்ஷன், இயேசுவே இந்த மூணு ஆளுகையை மேலே கல்லெறிஞ்சதை அந்த ஆளுகளை மன்னிங்கப்பா, அவங்களுக்கு ஒன்றும் பண்ணிவிடாதீங்கப்பா. இல்லையா, இவ்வளோதான் நம்மகிட்ட இருக்க ரியாக்ஷன், இவ்வளோதான் நம்மகிட்ட இருக்க ரியாக்ஷன். ஏன்னா கேரண்டி கொடுத்துருக்காரு. சகோதரனே சகோதரி, உனக்கு அந்த கேரண்டி இருக்கா? இயேசு என்ன ஆனாலும் என்னை கைவிட மாட்டார், உனக்கு கேரண்டி இருக்கா? அந்த அளவுக்கு இயேசு மேலே நீ அன்பை காமிச்சிருக்கியா? அவருக்காக நின்றிருக்கியா? பிலதெல்பியா சபை அவரை பற்றி சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதளிக்கவில்லை அப்படிங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஏதாவது நீ உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரா? என்ன எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்காரு, எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறார். நான் சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷன். ஐஏஎஸ் பொய்யதெல்லாம் அதெல்லாம் வேறு, நான் சாதாரண மனுஷன். ஆமாம், சாதாரணமாக வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் பார்க்குறீங்க, டிவி கம்ப்யூட்டர் கேமரா எல்லாத்தையும் நானே தான் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கும் நான் ஒரு வேலைக்காரனாக தான் என்ன பாவிக்கிறேனே தவிர, நான் ஒரு தலைவனாக பாவிக்கிற ஜோலியே கிடையாது. நான் ஒரு வேலைக்காரன் அப்படி தான். அல்லேலூயா, இயேசுவுக்கு வேலைக்காரன். நேற்று அழகாக சொன்னேன், நான் கலர் சட்டை போட்ட கழுதை. நம்ம ஐயா என்ன, ஐயோ இன்றைக்கி கொஞ்சம் மோசமான ட்ரெஸ் போட்டுருக்கார் ஐயா. நேற்று ரொம்ப ஸ்டைலான சஃபாரி போட்டிருந்தார். நான் சொன்னேன், ஐயா சஃபாரி போட்ட கழுதை, நான் வந்து கலர் சட்டை போட்ட கழுதை. நான் கண்டினியூஸாக கலர் சட்டை தான் போட்டு வந்திருக்கேன். இம்புட்டு தான் மதுரை பாஷையில், இம்புட்டு தான் எனக்குள்ள மரியாதை. அல்லேலூயா. ஆனால் இந்த ஆளை ஏதாவது பண்ணணும்னு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அப்பந்தான் தெரியும் பரலோக தேவன் யாருன்னு தெரிஞ்சிடும். ஏசு. அல்லேலூயா. இதை வெளிப்படையாக தான் சொல்கிறேன், வெளிப்படையாக தான் சொல்கிறேன். ஒன்றும் மறைச்சி ஒழிச்சு மறைச்செல்லாம் சொல்லலை. இல்லையா, ஒழிச்சு மறைச்செல்லாம் சொல்லலை. தெரிஞ்சுக்கணும் சகோதரனே சகோதரியை. எதற்காக நான் சொல்கிறேன்னா, உனக்கு விசுவாசம் வரணும். இந்த கடைசி நிமிஷத்துலையாவது நீ இயேசுவுக்காக எழுந்து நின்னா இந்த வரப்போகிற உபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிடுவார். அதுக்கு தான் இந்த சான்ஸை கொடுக்குறாரு. சகோதரனை வச்சு ரோட ரோடாக இறங்கி இத்தனை மணிக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. காரணம் என்னென்னா, உங்களை காப்பாற்றணும்னு இயேசு ஆசைப்படுறார். ஆமாம், ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமாம், பிசாசு என்னோட போராடுறான்னு அவன் சொல்கிறான். எனக்கு கொடுக்குற சேலஞ்ச் என்னென்னா, உங்கள் ஐயா சபையை ஏன்ட்ட கொடுத்துட்டார். நீ என்னத்துக்கு போய் போகிற, நீ என்னத்துக்கு போய் அவங்கள போய் எச்சரிக்கிற? ஓம் பீரியட் முடிஞ்சு போச்சு, வீட்டில் உட்காருங்கிறான். ஆனால் எங்கள் நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காரு, மகனே நீ போ பரவாயில்ல, என் பிள்ளைகளை இன்னும் எச்சரி, இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எச்சரி அப்படிங்கிறாரு. இந்த வீடியோ நான் கொடுத்துற இயேசு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் அருட் சகோதரி ஆஞ்சலிக்கா மூலம் வந்து நான் அதை விசுவாசித்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நான் கடந்த 1.5 வருஷம் எல்லா இடமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இருக்கு, யூடியூப்பில் இருக்குது அவ்வளவும். இல்லையா, இது இன்றைக்கி வந்த கற்பனை இல்லை, இன்றைக்கி வந்த தீர்க்க தரிசனம் இல்லை, ஏற்கனவே சொல்லப்பட்டு யூடியூப்பில் அவ்வளவும் இருக்குது. அவ்வளவும் இந்த 3-4 மணி நேரம் வீடியோ இந்த தீர்க்க தரிசனங்களோட எந்த எடிட்டிங் இல்லாமல் அப்படியே அங்கே இருக்குது. இதுவும் போயிடும், யூடியூப்பில் போயிடும். அடுத்த வாரத்துக்குள்ளே இதுவும் போயிடும், பார்த்துடலாம், எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லையா. அப்போ சகோதரனே சகோதரி, இந்த 4வது ஸ்டெப் என்னென்னா, இதில் மொத்தம் வானம் பூமி சமுத்திரம் வெட்டாந்தரை அசைக்கிறாரு. முதல்ல சபையை ஒப்பு கொடுத்துட்டு அது நடந்து கொண்டே இருக்கும்போதோ எப்போ டைமிங் எனக்கு தெரியாது, பரலோக தேவனுடைய டைமிங் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் 4 ஸ்டெப்பில் 3வது ஸ்டெப் ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் சபை பிசாசு கையில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது, அடிபடுறதுக்கு ஒப்படைக்கப்பட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியும். இந்த 4வது ஸ்டெப்பு எப்போன்னு எனக்கு தெரியாது. வானம் பூமி சமுத்திரத்தை அசைக்கிறாரு. வானத்தில் ஒரு அசைவு ஏற்பட்டோன்னா பூமி அதோட இடத்த விட்டு வெளியில் போயிடும், பூமி அதன் ஸ்தானத்தை விட்டு வெளியில் போயிடும். இதான் ஏசாயா 13:13. இதை அக்டோபர் 2012 காமிச்சார். எனக்கு காமிச்சார்னா உணர வச்சார். காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண போனால் எழுந்திரிச்சு நிற்க முடியல, நடக்க முடியல, இப்படியே தடுமாறுதேன் பூமி பார்க்க அப்படி சரிஞ்சிருக்கு, காலை எடுத்து வைக்கிறேன் சரிஞ்சிருக்கு முடியல. 2 மணி நேரம் காமிச்சார். தலை சுத்துது, அப்படியே நிலை குலைச்சி போக வச்சார். இதை தான் பண்ணுவேன்னு அன்றை காமிச்சார். 1 நிமிஷத்தில் பூமி அதன் அஸ்திவாரத்துலேருந்து வெளியே தள்ளி விட்டுருந்தார். தள்ளி விட்டோடனே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் மாறி போகும். மாறி போன உடனே 1 நிமிடத்தில் பூமியின் ஒரு முனையிலேருந்து பூமியில் மறுமுனை வர கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்ன்னு எழுதி வச்சிருக்காரு. எரேமியா 25:33 தீர்க்க தரிசனம் 1, எரேமியா 25:33 அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவார்கள். யாரும் அள்ளி போட மாட்டாங்க. ஏன்னா வீட்டை விட்டு ஒருத்தரும் வெளியில் வர முடியாது. உயிரோடு இருக்கிறாலும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. வெளியில் வந்தால் அவனும் செத்தான். ஏன்னா செப்பனியா 2:14 சொல்லுது, பால் கடிப்பு வாசலண்டையிலே நிற்கும். இதில் மனுஷன் மட்டும் இல்லை. செப்பனியா 1:3 தீர்க்க தரிசனம் 2, நான் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் வாரிக்கொள்வேன். மனுஷன் மிருகம் ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்து மச்சங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரே நாளில் செத்து கிடக்கும். உலகமே சுடுகாடாக கிடக்கும். உலகமே சுடுகாடு, வீட்டை விட்டு யாரும் வெளியில் வர முடியாது. இதுதான் நடக்க போகுது.
இதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் பூமியை தத்தளிக்கு எழும்புறதுன்னு சொல்லி ஏசாயா 2:19 ஏசாயா வச்சு சொல்லியிருக்கிறாரு. பூமியை தத்தளிக்கு அது 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 எழுதியிருக்காரு. யோபேல் 2:2 அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தகாரமான நாள். அல்லேலூயா அல்லேலூயா. அது இருளும் அந்தகாரமான நாள், பயங்கரமான ஒரு நாள், பயங்கரமான ஒரு நாள். அது செப்பனியாலும் படிச்சு பாருங்க, செப்பனியா 1:10, 1:15 படிச்சு பாருங்க. இப்போ இது நடக்கும் பொழுது இந்த 2 தீர்க்க தரிசனம் மட்டும் இல்லை, 3வது ஒரு தீர்க்க தரிசனம் வருது, நிறைவேறுது. மல்கியா 3:18, மல்கியா 3:18, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அர்த்தம் என்னன்னா, இந்த அழிவில் இயேசுவால் முத்திரையிடப்பட்ட குடும்பங்கள் அப்படியே பாதுகாக்கப்படும். வீடுகள் பூரா சின்ன பின்னமாக தரமட்டமாக கிடக்கும். பெரிய பூமி அதிர்ச்சி வரும், மகா பூமி அதிர்ச்சி, சுனாமிகள்லாம் இருக்கும். உலகம் முழுக்க கட்டடங்கள் உடஞ்சு கிடக்கும். சில பட்டணங்கள் கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே போயிடும், ஒரு ஆள் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க. இது நடக்க போகுது. தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு, தீவுகள் காணாமல் போகும். சில நாடுகள், தீவு நாடுகள் அப்படியே தண்ணிக்குள்ளே மூங்கின மாதிரி காணாமல் போயிடும், ஒரு ஆள் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க. அவர் சொல்கிறாரு, இருந்த இடம் இல்லை என்று மறுதளிக்குங்கிறார். இது நடக்க போகுது. இப்படி நடக்கும்போது அவருடைய முத்திரையிடப்பட்ட பிள்ளைகள், யார் மேலே முத்திரைன்னு நான் சொல்கிறேன், அவரால் தேவதூதர்களால் முத்திரையிடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு டேமேஜ் இருக்காது. அவங்க வீடு பத்திரமா இருக்கும், வீட்டுக்குள்ளே எல்லாரும் பத்திரமா இருக்குவாங்க, ஒன்றாகாது, ஒரு டேமேஜ் இருக்காது. இவங்க தான் ட்ராஃபி. இவங்களை அவர் காமிக்கிறார். எப்படி காமிக்கிறார் தெரியுமா? ரிவார்டு மாதிரி, கோப்பை மாதிரி காமிக்கிறார். இங்கே பார், என் பிள்ளை பார். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும், இயேசுதான் மெய்யான தெய்வம், எல்லாருக்கும் விளங்கும். அல்லேலூயா. இதை காமிச்சு, இவங்களை காமிச்சிட்டு சகரியா 8:23 சொல்லுது, இவங்களை பார்த்து ஒரு ஆளை 10 பேர் பிடிச்சிக்கிட்டு இயேசுட்ட ஓடி வருவாங்களாம். பெரிய பெரிய நிறைவு உண்டாக்குறாரு. புறஜாதியார் நிறைவு, ரோமர் 11:25 சொல்லப்பட்ட புறஜாதியார் நிறைவை இங்கே முடிச்சிருந்தார். எப்படி முடிக்கிறாரு? கூட்டம் கூட்டமாக இயேசுக்கிட்ட வந்து சேருதாங்க. இது புதிய ஏற்பாட்டில் எங்கே சொல்லியிருக்கிறாருன்னா, மத்தேயு 22:10 இயேசு தான் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 22:10 இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு ராஜா தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறான். யார்? மணவாட்டி சபை கல்யாணம். இது இதுக்கு ஆளுகளுக்கு கூப்பிடும்போது வரமாட்டேக்காங்க. வெளியில் அனுப்பி ஆள் யாரெல்லாம் பிடிச்சிட்டு வரான் ராஜா? ஊழியக்காரர் அனுப்புகிறான். ஊழியக்காரன் நீங்களும் நானும் இல்லை, தேவதூதர்கள். நல்லார் பொருளாதாரெலாம் கூப்பிட்டு வராங்க. நல்லாரை கூட்டிகிட்டு வர்றான். பொருளாதார கூப்பிட்டு வரலாமா? பொருளாதார கூப்பிட்டு வர்றாங்க. மணவாட்டி சபை விருந்தாளிகளால் நிறையுது. அவர் சொல்லியிருக்காரு 10வது வசனம், மற்ற 22:10 என்ன சொல்லுது? கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இது நம்மளால் இல்லை, நம்ம வந்து அழைக்கப்பட்ட சபை வந்து இன்றைக்கி வந்து என்னவாயிடுச்சு? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு உட்காந்து முங்கி போச்சு, முங்கி போய்கிட்டு இருக்கு. இவங்களை வச்சு பண்ண முடியாதுன்னொன்னு என்ன பண்ணுறாரு? கூப்பிட்டு பார்க்காரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி சொல்லி தான் கூப்பிட்றாரு. வாப்பா வாப்பா, இப்போ மாதிரி நீ பைபிளை வாசிட்டு ராத்திரி ஜெபம் பண்ணி, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி, நம்ம சகோதர சகோதரிகள் இந்து முகமதிய சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லு, அவங்க தலையிலக்க வச்சு ஜெபம் பண்ணு, வியாதிகள் போகும், பிசாசுகள் ஓடும், அவங்களுக்கு இயேசு யாருன்னு காமி, உள்ளே கொண்டு வா அப்படிங்கிறாரு. இப்போ மாதிரி கொடுக்குறாரு. இதை பண்ணலைன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை. இது தண்டனை, எல்லாருக்கும் தண்டனை, இவங்களுக்கும் தண்டனை. இப்போ என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்குது? இந்த ஊரில் எல்லாரும் மறித்து கிடப்பாங்க, அவருடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அவங்கள பார்த்து கூட்டம் கூட்டமாக வராங்க. மத்தே 22:10 இதை சொல்கிறாரு. லூக்கா 14:16-24 இயேசு மறுபடியும் அதை சொல்லியிருக்கார். லூக்கா 14:16-24 இங்கே யாரெல்லாம் கடைசியில் உள்ளே வரேன்னா, குஷ்டரோகி, குருடர், ஊனர், சப்பானிகள், இவங்கள உள்ள கூட்டு வராங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, கல்யாண வீட்டுக்கு வர்றதுக்கு லாய்க்கே இல்லாதவங்க, பெரும் பாவிகள். அவங்கள ரட்சிக்கிறாரு. ரட்சித்துட்டு ஒரு தண்டனை போடுறாரு. லூக்கா 14:24 ஒரு தண்டனை போடுறாரு. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சபையில் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்கள பரலோகத்துக்கு வராதபடி தடை பண்ண போகிறார். இது நடக்க போதுங்க. இது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது புறஜாதியார் நிறைவு உண்டாயிரும். இஸ்ரவேலருக்கு கதவை திறந்துடுறாரு. எங்கே? ரோமர் 11:26 இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாள். திறந்துடுறாரு. திறந்த உடனே சபையை மேலே எடுத்துட்டார். இது எவ்வளோ நாளில் என்றைக்கு நடக்கும்? எந்த நிமிஷமும் இருக்கலாம், எந்த நிமிஷமும் இருக்கலாம். நீங்களும் நானும் ரெடியா, நீங்களும் நானும் ரெடியா. சபை உபத்திரத்துக்குள்ளே போகுது, நம்பர் ஒன். ரெண்டாவது, இந்த பெரிய அழிவு எந்த நிமிஷமும் இருக்குது, இதோட முடியுது. புறஜாதியார் காலம், இஸ்ரவேலர் காலம் எல்லாம் முடிஞ்சுது. End of ages. இதுக்கு பிறகு இந்த உலகத்துக்கு எதிர்காலம் கிடையாது. இதற்கு பிறகு உலகத்துக்கு எதிர்காலம் கிடையாது. நீங்கள் ரெடியா? ரெடியா பிரதர். நாங்கள் என்ன பண்ணணும்? 4 வசனம், மார்க்கு 12:30, இயேசுவை உயிருக்கு உயிரான் நேசி. உன் மனைவி கணவன பிள்ளைகள் எல்லாம் இயேசுவுக்கு முதலிடம் கொடு. ரெண்டாவது, ஒன்றை நேசிக்கிறது போல மார்க்கு 12:31, பிறனை நேசி. நேற்று நம்ம பார்த்தோம், பிறனை நேசி. இயேசுவை நேசிச்சேன்னா என்ன பண்ணணும்? யோவான் 14:23, வசனத்தை, அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். பிறனை நேசித்தா என்ன பண்ணணும்? அவனுக்காக
அழுது அழுது ஜெபம் பண்ணணும், திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணணும். எசேக்கியேல் 13:5 அவனுக்காக திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணணும். இப்படி பண்ணினா பண்ணிட்டு கடைசி ஸ்டெப்பு இயேசுவை பற்றி வெக்கப்படாமல் எல்லாருக்கும் இயேசுவே மெய்யான தெய்வம் சொல்லணும். இதை சொல்லணும். இதை பண்ணினா இந்த காலத்திலேயாவது பண்ணினா நமக்கு விடுதலை, நமக்கு பாதுகாப்பு. கை வைத்து அல்லேலுயா சொல்லுமா? அல்லேலுயா. எத்தனை பேர் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி இயேசு வந்தார் உலகத்துக்கு, ஏன் வந்தார், இஸ்ரவேலரை தள்ளி போட்டுட்டு நம்மளை ஒப்புறப்பாக்க. இப்போ ரெண்டாவது வருகையில் ஏன் வராரு, புற ஜாதியாரும் அதே அக்கிரமம் பண்ணும் பொழுது உலகத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கு இறங்கி வரார். அது வர்றதுக்கு முன்னால் தனக்கு இத்தனை பேர் வேணும்னு எழுதி வச்சிருக்கு. ஏசாயா 53:12 இயேசுவுக்கு இத்தனை பேர் அநேகரை பங்காக கொடுப்பேன் பிதா சொல்லியிருக்காரு. அந்த நிறைவு வரணும். அந்த நிறைவை நம்ம உண்டாக்கலன்னு அவரே உண்டாக்குறார், அவரே உண்டாக்குறாரு. ரோமர் 11:25 தீர்க்க தரிசனத்தை புறஜாதியார் நிறைவை அவரே உண்டாக்குறாரு. இதுதான் நம்ம பார்த்தோம். மத்தேயு 22:10 லூக்கா 14:16-24 பார்த்தோம். இதை பண்ணுறார். பண்ணிட்டு அப்படியே அந்த மனவாட்டியை மேலே எடுத்துக்கிறார். அதுக்கு பிறகு 7 மகா உபத்திரவ காலம், தென் எண்ட் ஆஃப் சாலமன் கிராண்டி, உலகம் காலி, உலகம் காலி. இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோங்க. 1000 அரசாட்சிங்கிறது உலகத்தை ரினியூ பண்ணுறாரு. பட் இந்த 7 மகா உபத்திரவ காலத்தில் உலகம் வேறு ஷேப்புக்கு மாறி போயிடும், அழிஞ்சு போய் நிற்கும், ஒன்றுமே கறிக்கட்டையாக போய் நிற்கும் உலகம். அல்லேலுயா, அல்லேலுயா. சரி, இப்போ லாஸ்ட் மினிட்ல நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்கிறார். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நம்ம புத்தி இல்லாத கண்ணியாக இருக்கக்கூடாது, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அவருடைய வரங்களை உபயோகிக்கணும், பிசாசுகளை ஓட்டணும், வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தணும். வேதத்தை தியானம் பண்ணிட்டு 1-2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ராத்திரி 12 காலையில் 6 1-2 மணி நேரம் யாருக்காக ஜெபம் பண்ணணும்? அழிகிற ஆத்மாக்களுக்காக, நம்ம சகோதர சகோதரிகளுக்காக, மற்ற சகோதர சகோதரிகளுக்காக, அழிகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது. நீங்களும் நானும் வெறுக்க வேண்டியது பாவம், பிசாசை மட்டும்தான். மனுஷனை வெறுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இயேசு தரவில்லை. அல்லேலுயா. மனுஷனை வெறுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம மேலே கல் எறிகிறவங்களை நேசிக்கணும், இதுதான் ரூல். அதனால் யாரையும் வெறுத்தரக்கூடாது. அல்லேலுயா. மனுஷனை வெறுத்தரக்கூடாது, பிசாசை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும், வேறு எதையும் யாரையும் நம்ம வெறுத்தரக்கூடாது. அல்லேலுயா. இப்போது எத்தனை பேர், என் ஜீவனோட எனக்கு இயேசு முக்கியம், இந்த காலகட்டத்தில் அவர் வசனத்தின்படி வாழ்வேன், இப்படி சொல்கிறவங்க கொஞ்சம் எழுந்திரிச்சு நிற்கிறீங்களா? உங்களுக்கு என்னோட ஆவியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இருக்கும் எல்லோரும் எழுந்திருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க எழுந்திரிங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என் உயிர் ரொம்ப முக்கியம், என் வீடு ரொம்ப முக்கியம், அப்படிப்பட்டவங்க தயவுசெய்து எழுந்திரிக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என் ஆவியை கொடுக்க போகிறதில்ல. என் ஆவியை இப்போ கொடுக்க போகிறார். எனக்கு கொடுத்துருக்கிற இந்த கடைசி கால ஆவி, தீர்க்கதரிசன ஆவி, என்னெல்லாமோ கொடுத்துருக்கிறாரு. பிசாசுகளை ஓட்டுற ஆவி, பிசாசுகளை பாதாளத்தில் ஆணி அடிக்கிறேன், வியாதியஸ்தர்களை இயேசு சொஸ்தப்படுத்துகிறாரு, நான் கை வச்ச உடனே கட்டுகளை உடைக்கிறாரு, போதக வரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆபிரகாமின் விசுவாசத்தை கொடுத்துருக்காரு, தானியலுடைய தைரியத்தை கொடுத்துருக்காரு, சிங்கத்தை எதிர்கொள்கிற தைரியம். ரெடியா அப்பா? எல்லோரும் எந்திரிச்சிட்டிங்க, எல்லோரும் எந்திரிச்சிட்டிங்க. இப்போ அவர் அந்த ஆவியை உங்கள் மேலே கொடுக்க போகிறாரு. நேற்று நம்ம ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட 1 பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கோம். இப்போ இன்னொரு முறை ஒரு சின்னதாக கேட்குறோம். அப்பா, ஒரு முறை கூட என்னை ஒப்படைக்கிறேன், சொல்லுவோமா? ஏசப்பா, என் ஜீவன் எனக்கு முக்கியம் இல்லை, என் ஜீவனையும் உங்களுக்காக நான் விடுறதுக்கு தயார், சொல்லுறீங்களா? வாய் திறந்து இயேசுக்கிட்ட ஒப்புறவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்திருக்கோம், உபத்திரவ காலம், சபையின் உபத்திரவ காலத்தின் துவக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். எல்லாம் மூடப்பட போது, கதவுகள் அடைக்கப்பட போது, கதவுகள் அடைக்கப்பட போது, பிசாசு எழுந்து நின்றுருக்கான், பிசாசு எழுந்து நிற்கிறான், எழுந்து நிற்க துவங்கிட்டான், கால் ஊன துவங்கிட்டான், எல்லாத்தையும் திட்டம் போட்டுட்டான், அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். இப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு மற்றவர்களும் தப்பிக்கணும். ஏன்னா இதன் முடிவு என்னன்னா, இந்தியா கிறிஸ்தவ தேசமாக மாறப்போகுது. அப்படின்னா நம்ம முகமதிய சகோதர சகோதரிகளை நேசிக்கணும், இந்து சகோதர சகோதரிகளை நேசிக்கணும், நம்ம மேலே கல் வீசுகிறவங்களை நேசிக்கணும், அழிக்கிறவங்களெல்லாம் நம்ம நேசிக்கணும். இப்போ அதுதான் அந்த ஒரு வழியில் தான் நம்ம இந்தியாவை இயேசு பக்கம் கொண்டு வர முடியும். இயேசுவின் அன்பை காமிச்சு தான் இப்போ எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, என் ஜீவன் தேவைன்னா அதை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன், சொல்கிறீங்களா? என் ஜீவனே போனாலும் எனக்கு இயேசு தான் வேணும், சொல்லுங்க, சொல்லுங்க. ஜீவனே போனாலும் எனக்கு இயேசு தான் வேணும், சொல்லுங்க. ஹௌரபாலபா ரிக்கா பாப்பா, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் எழுந்துட்டாங்கப்பா. அப்பா, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் எழுந்துட்டாங்க. இயேசுவே, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் தங்களை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்கப்பா. அப்பா, உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இயேசுவே, உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஓ ரபலபா ரிக்கபா சீரலபா ரபலபா ரிக்கபா. அப்பா, ஒப்படைக்கிறாங்க பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஒப்படைக்கிறாங்க. இயேசுவே, இவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவே, இவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவே, இவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவே, இவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. இப்பொழுது இவர்கள் மேலே உங்கள் வல்லமை இறங்கணும் ராஜா. இப்பொழுது இவர்கள் மேலே உங்கள் வல்லமை இறங்கணும். கடைசி கால வல்லமை இவர்கள் மேலே இறங்கணும். இயேசுவே, கடைசி கால வல்லமை இவர்கள் மேலே இறங்க
இறங்கணும். இப்பொழுது இவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும்போது பிசாசை அழிப்பவர்களாக செல்லணும்ப்பா. அப்போ பரலோக ராஜ்யத்தை வல்லமையாக கட்டுபவர்களாக இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். இப்பொழுது இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக சகோதரனே சகோதரியே உங்களுக்கு வல்லமை இறங்க போகுது. அக்கினியாக அபிஷேகம் இறங்குது, அக்கினியாக அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் இறங்குது. பிசாசுகளை அழிக்கக்கூடிய வல்லமை, பிசாசுகளை அழிக்கக்கூடிய வல்லமை அக்கினியாக இறங்குது. கடைசி கால அபிஷேகம், எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அபிஷேகங்கள் இரட்டத்தனை அவங்க மேல இறங்குது. எனக்கு தரப்பட்டுள்ள அபிஷேகங்கள் உங்களுக்கு இரட்டத்தனையாக இயேசு இப்போ தந்துகிட்டு இருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் அருகில் இருக்கிறார், இயேசுவின் அருகில் இருக்கிறார், இயேசுவின் அருகில் இருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம் இறங்குது. புதிய வரங்கள், புதிய வரங்கள் இறங்குது. பெற்றுக்கொள். பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி உன் மேலே இறங்குது, பரலோகத்தின் அக்கினி உன் மேலே இறங்குது. ஓர பலபா ரிக்கபா, ஓர பலபா ரிக்கலபா, ரபலபா சீபபா ரிக்கலபா, சீகபரபா ரிக்கலபா, சீகபரபா ரிபலபா ரிக்கபா, ரீலபா ரபலபா ரிக்கபா, ரீபலபா ரபலபா ரிக்கபா, ரிக்கபலபா ரிபலபா, ஓரபலபா ஓரபலபா ரீபலபா ரகலபா. அந்நிய பாஷை அபிஷேகம் வேணும்னு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கியா? அந்நிய பாஷை அபிஷேகம் வேணும் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கியா? இறங்குது ஓமால அந்நிய பாஷை அபிஷேகம் இறங்க போகுது. ஆவியானவர் உமால இறங்க போறாரு. அந்நிய பாஷை அபிஷேகம் வேணுங்கிறவங்களுக்கு இப்பொழுது, இப்பொழுது அந்நிய பாஷை அபிஷேகம் அக்கினியா இறங்குது. பெற்றுக்கொள். 5 4 3 2 1 பெற்றுக்கொள். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். ரீகபலபா ரிபலபா சீக்கரபா ரீபலபா ரீகபலபா ரிக்கலபா ரீலபா ரபலபா ரிக்கபா ரீகபலபா ரபலபா ரிக்கபா ரிக்கபா ரபலபா சீபரபா ரிக்கலபா ரகலபா. பெற்றுக்கொள். நாவை திற, வாயை திற, நாவல் அபிஷேகம், ஒரு நாவல் அபிஷேகம், ஒரு நாவல் அபிஷேகம் இருக்கு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அந்நிய பாஷை விட்டுக் கொடு, விட்டுக் கொடு. இயேசுவிடம் விட்டுக் கொடு, இயேசுவிடம் விட்டுக் கொடு. பரிசுத்த ஆவியானவர் இங்க மேகம் போல இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இங்க மேகம் போல இருக்கிறாரு. ஓரபலபா ஹோக்கரபா ரிபலபா ஓரபலபா ரிக்கலபா ரபலபா சீரலபா ரபலபா ரிக்கபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். புதிய அபிஷேகம். ஏற்கனவே அந்நிய பாஷை அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கு புதிய பாஷை கிடைக்குது. ஏற்கனவே அந்நிய பாஷை அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கு புதிய பாஷை கிடைக்குது. பெற்றுக்கொள். 5 4 3 2 1 அக்கினிமயமான நாவு. பெற்றுக்கோ. அக்கினிமயமான நாவு. நீ உன் நாவில் எது அறிக்கையிட்டாலும் அது அப்படியே நடக்கும். உன் நாவில் நீ எது அறிக்கையிட்டாலும் அப்படியே நடக்கும். சிகரபா ரீக்கலபா, சிகரபா ரீலபா, ரிக்கலபா ரகலபா, ரீக்கபலபா ரீபலபா. பெற்றுக்கொள். ஆபிரகாமின் விசுவாச ஆவி, ஆபிரகாமின் விசுவாச ஆவி உன் மேலே இரட்டத்தனையாக இறங்குது. ஆபிரகாமின் விசுவாச ஆவி உங்கள் சகோதரனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவி உன் மேலே இரட்டத்தனையாக இறங்குது. பெற்றுக்கொள். ஆபிரகாமின் விசுவாச ஆவி. 5 4 3 2 1 பெற்றுக்கொள். ஆபிரகாமின் விசுவாச ஆவியை பெற்றுக்கொள். சிகரபா ரீக்கலபா, ரீக்கபலபா ரிபலபா, ரீலபா ரபலபா. தானியலுடைய தைரிய ஆவி, தானியலுடைய சிங்கத்தை எதிர்கொள்கிற தைரிய ஆவி உன் மேலே இறங்குது. தானியலுடைய சிங்கத்தை எதிர்கொள்கிற தைரிய ஆவி உன் மேலே இறங்குது. ரெடியாக இருந்துக்கோ. நீ சிங்கத்தை எதிர்கொள்வ, நீ சிங்கத்தை மேற்கொள்ளுவ. சிங்கத்தின் கெபிக்குள்ளே போய் சிங்கத்தை அடிப்ப, சிங்கத்தின் கெபிக்குள்ளே போய் சிங்கத்தை அடிப்ப. தானியலுடைய ஆவி, தானியலுடைய ஆவி உன் மேலே இறங்குது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தானியலுடைய ஆவி இரட்டத்தனையாக உன் மேலே இறங்குது. 5 4 3 2 1 பெற்றுக்கொள். தானியலுடைய சிங்கத்தை எதிர்கொள்கிற தைரிய ஆவி பெற்றுக்கொள். இனி உனக்கு பயம் இல்லை, இனி உனக்கு வாயில பயம் என்கிற வார்த்தை வராது, இனி உன் வாயில பயம் என்கிற வார்த்தை வராது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தானியலுடைய ஆவி, தானியலுடைய ஆவி விசேஷமான ஆவி, விசேஷமான ஆவி. ரீகபலபா ரிக்கலபா, ரீபபா ரபலபா ரிக்கபா, ரீபலபா ரிபலபா ரிக்கபா, ரிக்கபலபா ரிபலபா, சீபரபா ரிக்கலபா ரகலபா, ரீகபலபா ரபலபா ரிக்கபா, சீரலபா ரிக்கலபா, சீகபரபா ரிக்கலபா ரகலபா, ரீகபலபா ரிபலபா ரிக்கபா, ரீகபலபா ரிபலபா ரிக்கபா, சீரபா ரீபபா ரீபபா ரீபலபா ரபலபா, ரிக்கபலபா ரிபலபா, ரிக்கபலபா ரிபலபா. கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை இறங்குது, கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை இறங்குது. பரலோகத்தின் திருவுகோள்கள் நேற்று கிடைக்கலனா இன்னைக்கு இறங்குது, நேற்று உனக்கு கிடைக்கலனா இப்போ இறங்குது. நீ 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 வியாதிகளை சுஸ்தப்படுத்த போற, நீ வியாதிகளை சுஸ்தப்படுத்த போற. ரபலபா ரிக்கலபா, நீ வியாதிகளை சுஸ்தப்படுத்த போற. பிசாசுகளின் கட்டுகளை உடைக்க போற, பிசாசுகளின் கட்டுகளை உடைக்க போற. பெற்றுக்கொள். கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை இறங்குது, கட்டவும் கட்டவிழ்க்கும். அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வரங்கள் இரட்டத்தனை அவன் மேலே இறங்குது. பரலோக ராஜ்யத்தின் திருவுகோள்கள், பரலோக ராஜ்யத்தின் திருவுகோள்கள் உன் மேலே இறங்குது. இயேசுவின் அருகில் இருக்கிறார், உன்னை உன்னை அன்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உன்னை அன்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவர் கையில இருந்த அந்த திறவுகோள்கள் உன் கைக்கு வருது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் உன் கையில கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள். 5 4 3 2 1 பெற்றுக்கொள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள்,
பரலோக ராஜ்யத்துக்காக வல்லமையா வேலை பாரு, வல்லமையா வேலை பாரு. கேன்சர் வியாதி குணமாகும், நீ கை வைக்கும் போது கேன்சர் வியாதி குணமாகும். மரித்த பிரேதங்களை ஒரு சிலர் உயிரோடு எழுப்ப போறீங்க. மரித்த பிரேதங்கள் பிசாசு சபையை தாக்கும் பொழுது, பிசாசு சபையை தாக்கும் பொழுது இயேசு வல்லமையான வெளிப்பாடுகளை செய்வார். இயேசு வல்லமையான காரியங்களை செய்வார். இயேசு வல்லமையான காரியங்களை செய்ய போறாரு. உன் மூலம் தான் செய்ய போறார், உன் மூலம் தான் செய்ய போறாரு. பிசாச ஒன்ன வச்சு மடங்கடிக்க போறாரு, பிசாச ஒன்ன வச்சு மடங்கடிக்க போறாரு. ரீகபலபா ரிபலபா, ரீகபலபா ரிபலபா, ரீகபா ரீபலபா, சீபரபா ரிக்கலபா ரகலபா, ரீகபலபா ரிக்கலபா ரீலபா ரபலபா ரிக்கபா, ரீகபலபா ரிபலபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கடைசியா தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன வரம். யாருக்கெல்லாம் தீர்க்க தரிசன வரம் வேணுமோ, இதோ மறுமுறை கூட இன்னொரு சான்ஸ் உனக்கு, தீர்க்க தரிசன வரத்தை பெறதுக்கு இன்னொரு சான்ஸ். இயேசு உனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள் தீர்க்க தரிசன வரம். ரகசியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படுது. 5 4 3 2 1 பெற்றுக்கொள் தீர்க்க தரிசன வரத்தை. இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். எதிர்காலத்தை பற்றி இன்னையிலிருந்து பார்ப்ப, நீ எதிர்காலத்தை பற்றி இன்றையிலிருந்து காட்சிகளை பார்ப்பாய், கனவுகளை பார்ப்பாய். இயேசுவுடைய குரல் உனக்கு கேட்கும், இயேசுவுடைய குரல் உனக்கு கேட்கும். ரகசியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படுது, ரகசியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படுது. தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு இதுக்கு பயன்படுத்து, தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு பயன்படுத்து. கடைசியாக பிசாசுகள் அழிக்கிற வல்லமை, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்ன இயேசுவுடைய வல்லமை, அவருடைய விரல். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்குதுன்னு சொன்னாரு. இப்போ நீ தேவனுடைய விரலா மாறப்போற, நீ தேவனுடைய விரலா மாறப்போற. பிசாசுகளை இன்னையிலிருந்து நீ விரட்ட போற, பிசாசுகளை இன்னையிலிருந்து விரட்ட போற. பிசாசுகளுக்கு மரண தண்டனை கொடுக்க போற, பிசாசுகளுக்கு மரண தண்டனை இயேசுவின் நாமத்துல கொடுக்க போற. அந்த வல்லமை மேல இறங்குது, அந்த வல்லமை பிசாசுகளுக்கு மரண தண்டனை கொடுக்கிற வல்லமை இறங்குது. உள்ளத்தை உயர்த்திக்கோ, உள்ளத்தை உயர்த்திக்கோ. ஆவியில ரெடி ஆகு, ஆவியில ரெடி ஆகு. ஓரபலபா ரிக்கபா சீபரபா ரபலபா ரிக்கபா. பெற்றுக்கொள், வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. பிசாசுகள் அழிக்கிற வல்லமை, வலு சர்ப்பத்தை மிதிக்கிற வல்லமை, தேள்களை மிதிக்கிற வல்லமை, வில்லி சிறிய கட்டுகளை உடைச்சி எரியிற வல்லமை இறங்குது. 5 4 3 2 1 பெற்றுக்கொள். தேவனுடைய விரல் இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். தேவனுடைய விரல், தேவனுடைய விரல். இந்த நொடியிலிருந்து நீ தேவனுடைய விரல், நீ பிசாசுகளை துரத்துவாய், நீ பிசாசுகளுக்கு மரண தண்டனை கொடுப்பாய். சீக்கரபா ரபலபா ஓ ரபலபா. அப்பா உமக்காக உயிரை தருவேன்னு சொல்லி எழுந்து நிற்கிற உங்க பிள்ளைகள் அத்தனை பேரையும், இவர்கள் குடும்பங்களை இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல பரலோகத்துக்கு முத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல இவர்களை பரலோகத்துக்கு முத்தரிக்கிறேன். பிசாசுக்கு இவர்கள் மேல அதிகாரம் கிடையாதுன்னு இயேசுவின் நாமத்துல முத்திரை போடுறேன், இயேசுவின் நாமத்துல முத்திரை போடுறேன். அப்பா இவர்கள் எல்லாரும் தங்கள் வீடுகளில், தங்கள் வீடுகளில் அப்பா உங்க சேனைய, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு சேனைய உருவாக்க கிருபை கொடுங்க. ஒவ்வொருத்தரும் அடுத்த 1 மாதத்துக்குள்ள எழுந்து நிற்கிற ஒவ்வொருத்தரும் தங்க வீடுகளில் 10 பேர் கொண்ட ஒரு தேவ சேனை சபையை உருவாக்க நீங்க கிருபை கொடுங்க. அப்படியே இவர்களை இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் ஒரு பலத்த தேவதூதனை, ஒரு பலத்த தேவதூதனை உருவிய பட்டயத்தோடு பாதுகாப்புக்கு போ என்று கட்டளையிடுகிறேன். போ, இவர்களோடு போ. பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை இவர்களோடு சேர்ந்து வல்லமையாக நீ நடப்பி என்று இயேசுவின் நாமத்தில் தூதனுக்கு கட்டளையிடுகிறேன். தேவ சேனைக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சீக்கபரபா ரிபலபா ஆமேன் 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 ஆமேன். ஓரபலபா ரிக்கபா ஓரபலபா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி தெரிவிப்போமா, எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி தெரிவிப்போமா. அப்பா எங்களுக்கு புதிய வரங்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா உங்களுடைய வரங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்காக நாங்கள் எழுந்து நின்று பிசாசோடு போராடுவோம், தேவ ராஜ்யத்தை வல்லமையாக கட்டுவோம். எங்கள் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் உண்மை குறித்து தெரிவித்து அவர்களை பரலோக ராஜ்யத்தின் வசமாக்குவோம். அப்பா டெய்லி நாங்கள் வேதத்தை தியானம் பண்ணுவோம். அப்பா நடு ராத்திரி அதிகாலையில் அதிக நேரம் ஜெபம் பண்ணுவோம்ப்பா. உங்க ராஜ்யத்தை கட்டுவோம். ஓ ரபலபா ரிக்கபா சீரலபா ரபலபா. Praise the Lord. Hallelujah.
நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நாமத்தில் வல்லமையாய் கிரியை செய்தபடியினால கடைசி கால தூதுகளை தீர்க்கதரிசன வசனங்களை கர்த்தர் நம்மைக்கு கூறி அறிவித்தபடி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வரம் இரட்டிப்பான வரங்களையும் கிருபைகளையும் அந்த நாளிலே கர்த்தர் நாமத்தில் ஊற்றி இருக்க அப்படின்னு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நல்ல கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ராத்திரிக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பொருத்தனை கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய இந்த இரண்டாவது நாளிலே ஆண்டவரே, உம்முடைய தாசர் மூலமாக மாற்றமில்லாத உம்முடைய ஜீவுள்ள வார்த்தைகளை இந்த தேசவாசிகளுக்கு, இங்கே கூடியிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வல்லமையாய் கூறி அறிவிக்கத்துக்காக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ராத்திரி காலம் கர்த்தருடைய அபிஷேக வல்லமையாய் இறங்கி இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் வரங்களையும் கிருபைகளையும் உம்முடைய பிள்ளைமத்தில் பொழிந்தள்ளி இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, சத்துருடைய கிரியைகளை நிர்மூலமாக்கத்துக்கு தானே அதிகாரத்தினர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உலகத்தின கடைசி நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கு தாவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நிர்மூலமாக்கப்படுவதாக அனுப்பி குணமாக்கிறக்க பலகணிகளை திறந்து உம்முடைய ஆசீர்வாதத்தோடு மக்கள் மேல் பொழியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுக்குலத்தை மீட்க, மன்னோரை மீட்க, விண்ணின் மகிமையெல்லாம் திறந்து மண்ணிலே மனிதராக அவதரித்து சிலுவையிலே இரத்த சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கு ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவீராக நிச்சயங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் இதுவரையிலும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பார்களே ஆனால் ஆண்டவரே, இந்த ராத்திரி காலம் உம்முடைய பிள்ளையோடு இடைவிட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிற நாட்களில் ஸ்நானப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக நிச்சயங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே பொருத்தனை செய்துதான அருமையான குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒரு விசை கூட சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக நிச்சயங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த குடும்பத்தின் மேல் நீட்டப்படும் படியா உம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக நிச்சயங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் உம்முடைய தூதை எங்கள் மத்திலே கர்த்தாவே அதிகாரத்தோடு வல்லமையோடு கூடி அறிவித்ததான ஆண்டவர் அருமையான கர்த்தர் தாசன் உமாசங்கர் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு விசை கூட சிலுவை நிலவிலே மறைத்து அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் மத்தியிலே பயன்படுத்துவீராக நிச்சயங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் எங்கெங்கே போனாலும் உம்முடைய வசனத்தை கூறி அறிவிக்கிற இடத்துல உம்முடைய கிருபையின் பிரசன்னம் கூட இருக்க முடியாது. கர்த்தாவே நீர் வல்லமையாய் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அப்ப
அப்படி செய்கிறபடி நாளும் ஸ்தோத்திரம். வருஷம் இந்த இடத்துல கடந்து வந்த வலு ஒளிபெருக்கின் மூலம் வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய கரம் நீட்டப்படும்படி ஆனங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவருடைய தேவனுடையராக பேசுவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாதத்தோடு அனுப்பிடலும். தாழ்த்து உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் அப்படி செய்கிறபடி நாளும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விதமாக செபிக்கும் போது எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும். இறக்கமல்ல எங்கள் நல்ல பிதா.